வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வந்திருக்கிறது மனாகவி தெரப்பி அப்படிங்கிற ஒரு சிகிச்சைக்காக வந்திருக்கீங்க. இது வந்து தமிழில் செவி வழி தொடு சிகிச்சை அப்படின்னு பேர். இது வரைக்கும் நமக்கு நோய் அப்படின்னா நாம ஒரு வைத்தியர்கிட்ட போறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களும் ஊசி போடுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, இல்லை யோகா தெரப்பி, மூத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங், டச் ஹீலிங், மேக்னட்டோ தெரப்பி, இயற்கை வைத்தியம், யுனானி, சித்தா, ஆயுர்வேதா, இப்படி இந்த உலகத்தில் நிறைய வகை தெரப்பிகள் இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் வந்திருக்கிற இந்த தெரப்பியில் இது இல்லை. நாடி பார்ப்பாங்க, இந்த நாடி பார்க்கறதெல்லாம் இல்லை. வார வாரம் வந்து என்ன பாருங்கன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதெல்லாம் கிடையாது. கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, ஒரு நோயை கண்ட்ரோல் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. சரி, எதுவுமே இல்லை, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, நாடி பார்க்க மாட்டீங்க, எங்ககிட்ட பேசலாமான்னு கேட்டால் அது கூட தேவையில்லை. பொதுவாக நோயால் என்ன பண்ணுவீங்க, ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு ஒரு முக்கால் மணி நேரம் பேசுவீங்க. சார், முதல் முதல்ல நான் 10 வருஷத்துக்கு முன்னால் பாத்ரூம் வலிக்க வந்தங்களா அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா மொத்த கதையும் சொல்லி முடிக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். முடிச்சோடனே அவர் சொல்லுவார், இந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட், எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் சொல்லுவார். ஸ்கேன்கள்லாம் அது ஒரு 4-5 நாள் ஆகும், அது கொஞ்சம் பணம்லாம் செலவாகும். எல்லாம் முடிச்சுட்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு 4-5 டாக்டர் ரவுண்டு கட்டி உட்காந்துட்டு வட்டா மேஜை மாணவர்கள் மாதிரி உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னு. சரிங்க, என்ன பண்ணுவோம் கேட்டால், இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது, இது வாழ்க்கையில் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த நோயை நீங்கள் நண்பன் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் உடனே அந்த நோய் வந்திருக்குன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இனிமேல் நான் வந்து இந்த நோயாளி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழ்க்கையில் மருந்து மந்திர சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. நானும் சும்மா தமாசா சொல்றேன், சீரியஸாக நடந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மருந்து இல்லை, ஒரு மாத்திரை இல்லை, நீங்கள் எங்கிட்ட யாரும் பேசவே வேண்டாங்க. நீங்கள் அப்படி உட்காந்துருந்தா போதும், நான் இப்படி உட்காந்துருந்தா போதும். சரி, நீங்கள் என்னதான் பண்ணுவீங்கன்னு கேட்டால், ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் பேசுவேன், 5 நாளும் நான் பேசுவேன், அதை நீங்கள் எல்லாம் கேட்கணும், அவ்வளோதான் ட்ரீட்மெண்ட்டு. ஒரு என்னங்க, 3 மணி நேரம் படத்துலேயே நடுவில் பாட்டு வருது, ஃபைட்டு வருது, எல்லாமே வருது, 5 நாளும் நீங்கள் என்னமோ மேடம் மேலே உட்காந்துக்கிட்டு 1 நாள் 2 நாளாக பரவாயில்ல, 5 நாள் பக்கத்தில் குரூப் டான்ஸர் கிடையாது, மிமிக்ரி கிடையாது, ப்ரொஜெக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உங்கள் மூஞ்சிக்கு எவ்வளோ நேரம் பார்க்கறது, 5 நாள் நீங்கள் தான் பேசிக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஆமாங்க இது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, நோய் என்பது அஞ்ஞானம், சிகிச்சை என்பது ஞானம். அவ்வளோதான். நான் என்ன பேச போறேன்னா, உடம்புனா என்ன, ரத்தம்னா என்ன, உறுப்புகள் ஆர்கன்ஸ்னா என்ன, டிசீஸ்னா என்ன, ட்ரீட்மெண்ட்னா என்ன, நமக்கு நாமே எப்படி குணப்படுத்திக்கிறது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லப்போம். அதாவதுங்க, நமது உடம்புக்குள்ள ஒரு சுரப்பி இருக்கு, உங்க எல்லாருக்கும் அந்த சுரப்பி இருக்கும், எனக்கு இருக்கும். அந்த சுரப்பி ஒரு திரவத்தை சுரக்குது, அந்த திரவம் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துங்க. சக்கரை, ஆஸ்மா, பிபி, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, கருப்பையில் கட்டி, கிட்னியில் கல், தைராய்டு, எல்லா நோயும் குணப்படுத்தும் அந்த சுரப்பி. அந்த சுரப்பியோட பேர் என்ன, அது உடம்புக்குள்ள எங்க இருக்குது, அந்த சுரப்பியிலிருந்து ஒரு திரவம் சுரக்குது, அதோட பேர் என்ன, அந்த திரவம் எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குங்களா, அது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நோய் வந்தா நான் டாக்டர் போய் பார்க்க மாட்டேன்,
என் உடம்புல இருந்து சுரக்கி சுரக்க வைக்கிற வித்த எனக்கு தெரியும், நான் சுரக்க வச்சு குணப்படுத்தி போயிடுவேன். நான் எவ்வளவு தெம்பா சொல்றேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த கிளாஸ். இங்க வந்து நான் டாக்டர், நீங்க பேஷண்ட் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு ஃபேமிலி கெட்டுக்கிறது மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சு போச்சு, உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு தங்கச்சிக்கு தம்பிக்கு போய் எப்படி சொல்லுவீங்க? ஒரு அக்கறையோட அன்போட இந்த மாதிரி எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். நம்ம குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுப்போம்? அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உலகத்துல எல்லாரும் என் குடும்பத்துல போறாங்க நினைச்சிட்டு ஒரு அக்கறையோட சொல்லி தரணும். தவிர இங்க வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க இல்லைங்களா? இப்ப நான் ஒரு பாம்பு வச்சிருக்கேன், தூக்கி வீச போறேன், என்ன பண்ணுவீங்க? எல்லாம் வெளியே ஓடிக்கி வருவீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துருப்பாரு, யார் தெரியுங்களா? பாம்பாட்டி. ஒரு வேற குரூப் யாராவது பாம்பாட்டி இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் உட்காந்துருப்பாங்க. மத்த அத்தனை பேர் ஓடிடுவீங்க. ஏன் பாம்பாட்டி ஓடல? அவருக்கு பாம்பை பத்தி தெரியும். எதை பத்தி நமக்கு தெரியுதோ அது மேல பயம் இருக்காது. உடம்புன்னா என்னன்னு தெரியல, நோய் என்னன்னு தெரியல, பயந்து ஓடுறோமா டாக்டர் கிட்ட? டாக்டருக்கும் நோயின்னு என்ன தெரியாதனால 10-15 வருஷமா உட்கார வச்சு மாத்திரை தராங்க. சோ எப்ப நமக்கு பாம்பு பத்தி தெரிஞ்சிருச்சோ பாம்பு பார்த்து பயப்பட மாட்டோம்ல, தைரியம் இருக்கும்ல, அவ்வளவுதான். அந்த மாதிரி உடம்புல என்ன நோய் என்ன என்ன எப்படி குணப்படுத்துன்னு தெரிஞ்சு போனா நாமே நோய் பார்த்து பயப்படுறோம். அதனால இந்த 5 நாள்ல உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும். 5 நாளுக்கு அப்புறம் நீங்க அத்தனை பேருமே நோயாட்டி அப்படின்னு பட்டோம். பாம்பை பிடிக்க தெரிஞ்சு பாம்பாட்டி, நோயை பார்த்து பயப்படுறது நோயாட்டி, அவ்வளவுதான். என்ன கோர்ஸ் போனீங்கன்னு கேட்டா நாங்க நோயாட்டி பட்டம் வாங்க போறோம்னு சொல்லிட்டு போயிடலாம். உடம்பு பத்தி தெரியலன்னா நோய்ங்க, மனசை பத்தி தெரியலன்னா குழப்பம், புத்தி பத்தி தெரியலன்னா நஷ்டம், ஆறு மனசை பத்தி தெரியலன்னா பல கஷ்டம். இப்படி எதை பத்தி தெரியல, பிசினஸ் பத்தி தெரியலையா, நஷ்டம். இப்படி பாருங்க, உலகத்துல எதுக்குமே நீங்க ஒன்றும் மற்றவங்களை குறையெல்லாம் சொல்ல வேண்டாங்க. நமக்கு எது தெரியலையோ அதில் நம்ம கஷ்டப்படுவோம், எது தெரிஞ்சிருச்சோ அதில் சுகமாக இருக்குமா? அந்த மாதிரி நோயை பற்றியும் சிகிச்சையை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது தாங்க ஞானம். ஞானம்தான் சிகிச்சையை தவிர மருந்து மாத்திரை கிடையாது. அதாவது நமது நோயை நாமளா எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிற ரகசியத்தை கத்துருக்கா வந்திருக்கீங்க. மருந்து மாத்திரை கிடையாது. நோய்கள் மொத்தம் 2 வகைப்படுங்க. உடனே நம்ம டெக்னிக் மூலமா எல்லா நோய்களும் குணப்படுத்த முடியாது. நோய்கள் 2 வகைப்படும். ஒன்னு உள்ளிருந்து வர நோய், இன்னொன்னு வெளியிருந்து வர நோய். இப்ப 5 கிளாஸ் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போயிட்டீங்க, 1 வருஷம் ஆச்சு, எல்லாம் ஒழுங்கா சொல்லி கொடுத்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து கத்தி எடுத்து கண்ணு சொல்லிக்கிட்டாரு, உடனே உட்காந்துட்டு எனக்கு அனாட்டாமிக் தெரபி தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்ணு கெட்டு போயிடும். யாராவது துப்பாக்கி சுட்டோடனே எனக்கு ஹீலர் பாஸ்கர் தெரியும்னு சொன்னீங்கன்னா செத்து போயிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சிடென்ட், பாம்பு கடிக்கிறது, கத்தி எடுத்து குத்துறது, மண்டை உடையிறது, இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுதான் ஆகணும், மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், அவங்க சொல்றது கேட்டு தான் ஆகணும். உடனே எல்லாத்து மாதிரி நான் எதுக்குமே நீங்க டாக்டர் போக மாட்டேன் சொல்ல போறதில்ல. எதுக்கு போகணும், எதுக்கு போகக்கூடாது, அவ்வளோதான். சக்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, கர்ப்பப்பையில் கட்டி, கிட்னியில் கட்டி, எல்லாம் யோசிச்சு பாருங்க. யாராவது கத்தி எடுத்து குத்துனாங்களா, துப்பாக்கி எடுத்து சுட்டாங்களா? அது உடம்புல இருந்து அதான் வந்துச்சா? பிறக்கும் போது ஆரோக்கியம் வரணும், போக போக நோய் எழுந்திரிச்சல, நீங்க வந்து வெளியிருந்து ஒரு பொருள் அட்டாக் பண்ணல. நோய்கள் 2 வகைப்படும். உள்ளிருந்தே வர நோய், வெளியிருந்து வர நோய். அப்போ சக்கரை, பிபி, ஆஸ்துமா எல்லாம் உள்ளிருந்து அதுவா வந்துச்சா? அப்ப அதுவா சரியா போகும். அதையெல்லாம் நம்ம டெக்னிக் பிரகாரம் குணப்படுத்திக்கலாம். எந்தெந்த நோயெல்லாம் குணப்படுத்த முடியும்னு சொல்லிடுறேங்க. முடி கொட்டுறது, வெள்ளை முடி, தலை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும், பொடுகு சம்பந்தப்பட்ட, கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணில் பரவுறது, கண் சம்பந்த எல்லா பிரச்சனையும், கண்ணில் நீர் வடிவது, காற்று சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும், மூக்கு சம்பந்தப்பட்ட சைனஸ், வீசிங், ஆஸ்மா, நெஞ்சு சளி, தும்மல், அலர்ஜி, இது மாதிரி மூக்கு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணப்படுத்திடலாம். லங்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணப்படுத்தலாம். ஹார்ட் சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக்கு, வால் விரிஞ்சிச்சு, சுருங்கிருச்சு, ஓட்டம் வந்துருச்சு,
இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம், கொழுப்பு கட்டி அடைச்சிருக்குது இதெல்லாம், வயிறு சம்மந்தப்பட்ட அஜீரண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா இதையும் குணப்படுத்திடலாம். கிட்னியில கலர், கிட்னி ஸ்டோன், கால்பிளேடர் ஸ்டோன், கர்ப்பையில் கட்டி இருக்கு, யுட்ரஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும், குழந்தையின்மை, ஆண்மை குறைவு, விழுகு வலிக்குது, தொடை வலிக்குது, மூட்டு வலிக்குது, மூட்டு தேய்மானமாகி போச்சு, தெண்டைக்கால் வலிக்குது, கணுக்கால் வலிக்குது, உள்ளக்கால் குத்துது, குடையுது, எரியுது, வலிக்குது, நகை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம். தோல் சம்மந்தப்பட்ட சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, ஸ்கின் டிசீஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம். தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், ஃபிட்ஸ், வலிப்பு, மூலம், இப்படி எல்லாமே குணப்படுத்தலாங்க. மொத்தம் 4448 நோய் இருக்கு. நான் பேர் சொல்லுங்கிறதுக்காக சில பேர் பார்த்துக்கிட்டா, ஐயோ அந்த பேர்ல சொல்லவே இல்லையே, நம்ம எதிர்த்து பயிரலாமா அப்படின்னு நினைச்சுக்கூடாது. நிறைய இருக்குது, ஏதோ சும்மா சாம்பிள் சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான். இப்படி பொங்கல் நோய் உடம்புக்குள்ளிருந்து வந்துச்சா இல்ல வெளியிருந்து வந்துச்சா நீங்க வச்சு பாருங்க. ஒரு சுத்தி எடுத்து உங்க மூட்டு இரும்பு எடுத்து உடைச்சாச்சு, இது வெளியிருந்து வந்துச்சா எதுக்கு டாக்டர் போங்க, ஆனா மூட்டு வலிக்கு டாக்டர் போகாதீங்க. எங்காவது கீழே விழுந்து கல் வந்து கிட்னி நம்மால் அடிபட்டு கிட்னி டேமேஜ் ஆனா கிட்னி டாக்டர் போய் பாருங்க. ஆனா கிட்னி ஃபெயிலியர் என்பது கிட்னி டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது தானா கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, அப்ப தானா சரியா போகும். இது ஒண்ணு. ரெண்டாவது, பிறவியிலேயே சில குழந்தைகளுக்கு சில உறுப்புகள் இல்லாம பாதியோட ரெண்டு ஒரு உறுப்பு டேமேஜோட பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம டெக்னிக் பிரகாரம் 100% கேரண்டி தர முடியாது. பட் நிறைய குணமாகும், பட் எவ்வளவு பர்சன்டேஜ்கள் தெரியாது, அது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுடைய அந்த கண்டிஷனை பொறுத்து இருக்கு. இன்னொன்று, மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களுக்கு நம்ம டெக்னிக் பாதிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் நான் பாட்டுக்கு 5 நாள் பேசிட்டு இருக்கிறேன், எல்லாம் பேசி முடிச்சுன்னா நல்லா பேசுனீங்க, என்ன பேசுனீங்க தெரியாது சொல்லிட்டு அனுப்பிச்சு, என்ன பண்ணுறது அப்படி ஒரு நடந்துருக்குது. ஒருத்தர் வந்தாருங்க, 5 நாள் உட்காந்துருந்தாரு, கடைசியாக சொன்னார், சார் நீங்கள் என்னமோ சொன்னீங்க, எனக்கெல்லாம் கேட்டேன், ஆனால் எனக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே எதுவும் ஞாபகம் நிற்க மாட்டேங்குது. கஜினி படத்தில் சூர்யா மாதிரி இருந்தார் அவர், கோபுரம் சொல்றதுக்கு ஞாபகம் இல்லைங்க, ஆனால் சொன்னீங்க எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, என்ன பண்றது அப்படின்னாரு, இல்லை ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த தெரப்பியில எதெல்லாம் குணப்படுத்த முடியும் முடியாதுன்னு முதல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க, அதை பார்த்துக்கலாம். அடுத்தது மறுபடியும் சொல்றேங்க, இந்த சிகிச்சையில மருந்தும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, வெறும் பேச்சும் அறிவு ஞானம் புரிஞ்சுக்கிறது தான் இருக்கு. ஏன் திரும்ப திரும்ப மருந்துன்னு சொல்றேன்னா, எனக்கு இன்னும் மறக்க முடியலைங்க அந்த சம்பவத்தை. கோயம்புத்தூர்ல புனிமுத்தூர்ல ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு, ஒரு 5-6 வருஷம் இருக்குங்க, ஒரு 3 பேர் உட்காந்துருந்தாங்க. காலைல 10 மணிக்கு மைக் பிடிச்சேன், 4 மணிக்கு முடிச்சேன். அப்பெல்லாம் லஞ்ச் எல்லாம் கிடையாது, நான் நாளை நடத்துவேன், லஞ்ச் கிடையாது ஃப்ரீ, எல்லாரும் வர சொல்லிடுவேன், மைக் பிடிச்சி நடந்தாலும் பேசி முடிச்சு 4 மணிக்கு வீட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவேன். 4 மணிக்கு பேசி முடிச்சுட்டு, அப்பாடா இவ்வளோ தாங்க, இது எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோயும் குணமாகும், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்படின்னு ஒரு பாட்டி எழுந்திரிச்சாங்க. ஒரே சந்தோஷம், பா பாட்டிக்கு சந்தோஷம், சந்தேகம் வந்திருக்குன்னு மைக் கொடுங்கன்னு அந்த பாட்டி அவன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க, தம்பி அதெல்லாம் விடு தம்பி, வந்ததுலேருந்து நீயே பேசிட்டு இருக்கியே, டாக்டர் எப்போ வருவாங்க? அதை முடிஞ்சு அப்பா புரிஞ்சது, 8 மணி நேரம் பேசினாலும் சில பேருக்கு ஒன்றும் புரியாது போல் இருக்குங்க. அதனால சில பேர் 5 நாள் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட தனியா வந்து கடைசியா வந்துட்டு டாக்டர் எங்க கேட்டாரு. இந்த சிகிச்சையில வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்கு, மறுபடியும் சொல்றேங்க, மருந்து மாத்திரை மட்டும் இல்லைங்க, எந்த லேகியம், பொடி, சிட்டுக்குருவி லேகியம் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அனாட்டாமிக் தெரப்பி அப்படிங்கிற பேரையும், ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற பேரையும், த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற பேரையும், த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிற பேரையும், செவி வலி தொடு சிகிச்சை அப்படிங்கிற பேரையும் மிஸ்யூஸ் பண்ணி இன்டர்நெட், இமெயில், வெப்சைட், யூடியூப் மூலமாக பல பொருள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அறுசுவை பொடிகள், யோகா மேட், சில சைனீஸ் மருந்து மாத்திரைகள். பாருங்க, உலகத்தில் எல்லாருமே மருந்து மாத்திரை கொடுத்து ஓரே ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நான் வந்து உட்காந்துட்டு, யாரும் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடாதீங்க, உங்க உடம்புக்குள்ளேயே ஆரோக்கியம் இருக்கு, நீங்களா ஆரோக்கியம் ஆக்கிங்க, எதுவுமே வேண்டாம்னு சொல்ற
ஏன் போட்டோ கொண்டு ஏன் ஆட்டோமிக் தெரப்பிங்கிற பேரை போட்டே மருந்து மாதிரி வைக்கிறாங்க, அதையும் பல பேர் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இன்னும் புரியலன்னு இருக்கும். அத்தனை டிவிடி பார்த்துட்டு பல பல பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஏங்க உங்க பேர் தான் அங்க போட்டிருந்தது, நான் கேட்கிறேன் என் பேர் போட்டிருந்தாலும் நான் சொன்னது புரியலையா, எதுவுமே வாங்காதீங்க, என்ன செய்யணுமோ அதை செஞ்சா குணமாகும்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒரு நாலு மருந்து வாங்கி சாப்பிட்டு உங்க படம் போட்டிருந்தங்க அந்த பேர்ல தான் வெப்சைட் இருந்தது அப்படின்னா யூடியூப்ல பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு அவங்க மேல குறை சொல்ல மாட்டேன், பயிற்சி போதலையோ நம்ம இன்னும் பேச தெரியலையோ புரிய வைக்க முடியலன்னு யோசிக்கிறேன். அதனால மறுபடியும் சொல்றேங்க, இந்த சிகிச்சையில எந்த ஒரு பொருளும் கிடையாது, வெறும் ஞானம் மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க தயவு செய்து அமைதியா பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமையா கேளுங்க. ஒருவேளை ரொம்ப போர் அடிச்சா தூங்கிக்குங்க, கொரட்டை மட்டும் விட்டு மற்றவங்க டிஸ்டர்ப் மட்டும் பண்ணிடாதீங்க, பாவம் அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் நீங்கள் தூங்குறீங்களா முடிச்சுக்கீங்களான்னு பார்க்கவே மாட்டேன், ஏன்னா எனது வேலை பேசுறது கேட்கறது ரொம்ப பிராப்தம். வெப்சைட் இருக்குங்க anatomictherapy.org www.anatomictherapy.org. இந்த வெப்சைட்ல கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்குது. தமிழ்ல 350 பேஜ்க்கு வெப்சைட்ல ஃப்ரீ புக் இருக்குங்க, நீங்க அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி வீட்டில கூட நீங்க பிரிண்ட் போட்டுக்கலாம். பிசிக்கல் புக்கும் இங்கே இருக்குது, இங்கிலீஷ்ல புக் இருக்குது, வெப்சைட்ல ஃப்ரீ டவுன்லோட் இருக்கு. மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த லாங்குவேஜ்ல எல்லாம் வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். உருது உருது மலாயும் புக்கு ரெடி ஆயிடுச்சு, ஒரு 10 days வந்துடும். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் இந்த சிகிச்சையை புக்காகவும் டிவிடியாகவும் கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம், அதுவும் இலவசமாக கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம். அதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. இந்த சிகிச்சையில் இது உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா சர்க்கரை நோயாளிகள் யாராவது இருந்தீங்கன்னா எப்போ புரிஞ்சிச்சோ அடுத்த செகண்ட்ல இருந்து இனிப்பு சாப்பிடலாம், வாழ்க்கை ஃபுல்லா ஒண்ணுமே ஆகாது, கேரண்டி. பிபி நோயாளிகள் யாராவது வந்திருந்தீங்கன்னா உப்பு போட்டு சோத்துல சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. கேஸ் ட்ரபிள் யாருக்காவது இருந்ததுன்னா 3 நேரமும் உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. தோல நோய் இருந்தால் கத்திரிக்காய் சாப்பிடலாம், இப்படி எண்ணெய் பழகாம தேங்காய், இப்படி நிறைய பேர் அதை சாப்பிட்டா அதை சாப்பிட்டா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாமே சாப்பிடலாம். எல்லாத்தையும் சாப்பிட்டே நமது நோய்களை குணப்படுத்தலாம், அது சம்பந்தமா பார்க்க போறோம். வழக்கமா 1 நாள் கிளாஸ் நடக்குங்க, 1 மணி நேரம் கிளாஸ் நடக்கும், 5 நிமிஷம் கிளாஸ் நடக்கும், இப்படி நடக்கும். அப்போ 5 நிமிஷம் தகுந்த மாதிரி பேசுவேன், 1 மணி நேரம் தகுந்த மாதிரி பேசுவேன். இப்போ 5 நாள் அப்படிங்கும் பொழுது இந்த 5 நாள்ல அந்த அனாட்டாமிக் தெரப்பிங்கிற நோயை குணப்படுத்துற டெக்னிக் மட்டும் இருக்காதுங்க, அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். நான் ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை, இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தைங்க, குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மா தான் உட்காந்துருக்கிறீங்களே, நீங்கள் எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டீங்க? வாயில் இட்லி தோசை பொங்கல் நாசிலாமா நீ கோரிங்க இதெல்லாம் உள்ள விட்டீங்க, அது அப்படியே உள்ளே போகுது, கர்ப்பையில் கண்ணு காது மூக்கோட குழந்தை வெளியே வந்துச்சா? அந்த நீங்கள் பெற்றுக்கிட்ட குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்கு. நீங்கள் உட்காந்து அதை எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும், எவ்வளோ மில்லிமீட்டர் வேணும்னு உட்காந்து என்ன கலர் வேணும்னு ஆராய்ச்சி பண்ணி செஞ்சீங்களா, இல்லை அது தானாக அதுதான் உருவாச்சா? அது எவ்வளோ ஆயிடுச்சு. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நமக்கு 2 விதமான அறிவு இருக்குங்க. ஒரு அறிவு என்னென்னா இந்த இன்டர்நெட் டிவி பேப்பர் புக்கெல்லாம் படித்து ஸ்கூலுக்கெல்லாம் போய் காலேஜுக்கெல்லாம் போய் கற்றுக்கிறோம் பார்த்தீங்களா, இது நாலேஜ், இது நம்ம புத்தி, நம்ம புத்தின்னு வச்சுக்கலாம். இன்னொன்று இந்த இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்டா ஜீரணம் ஆகிறது, மலை போகிறது, வாந்தி வர்றது, குழந்தை பெற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து உடம்புடைய அறிவு. உடம்போட அறிவு வேற, நம்மளோட அறிவு வேறுங்க, இது புரிஞ்சுக்கிட்டாவே போதும். எந்த அம்மாவது என்னைக்காவது ஒரு சப்பாத்தி எடுத்து வாயில போட்டு சொல்லுங்க, இந்த சப்பாத்தி வச்சு என் பொண்ணுக்கு வந்து கண்டு செஞ்சுட்டு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை, சப்பாத்திக்கு வாங்கி கொடுத்தா ஐயோ செல்வம் பாவம் வந்தினால எவ்வளோ அவசப்பட்டிருக்கானே, இவனை காப்பாற்ற காலையிலான்னு உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம உடம்பு பற்றி கவலைப்பட மாட்டோம்.
அன்னைக்கு ஏதாவது சொல்லுவேன், சில பேர் குழப்பிக்காதீங்க, சீரியல்ல வர சில கேரக்டர் செல்வத்தை பத்தி பேசுறாங்க. வேற ஒண்ணு செல்வம், நான் சொல்ற செல்வம் திருவதி செல்வம். கவலை எல்லாம் டீல சப்பாத்தியில கிடையாது. ஆனா சப்பாத்தி உள்ள போய் ஒரு குழந்தை வெளியே வந்துருதா? MBBS படிச்சு 4 PhD வாங்கின ஒரு டாக்டர் அம்மாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. ஏபிசிடி தெரியாத ஆவன் ஆன ஆவன்னா தெரியாத ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறக்குது. ரெண்டு ஒரே குழந்தை இருக்கு. நிறைய படிச்சுட்டா 4 நல்ல குழந்தை பத்துக்கலாமா? இல்ல பணிபுரிவே இல்லைங்கிறதுக்காக கண்ணுகால் இல்லாம குழந்தை பத்துக்கிறீங்களா? இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நீங்க என்னதான் உங்க அறிவை பயன்படுத்தி நிறைய கத்துக்கிட்டு மண்டைக்கு அறிவேற்றினாலும் அந்த அறிவு வேற, உடம்புடைய அறிவு வேற. இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களும் என்ன பண்றாங்கன்னா, தனக்கு நிறைய அறிவு இருக்கு, நிறைய படிச்சிருக்கிறோங்கிற அந்த அதை வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அதனால குணப்படுத்த முடியல. இந்த அறிவு தேவையில்லை, உடம்புக்குள்ள ஒரு அறிவு இருக்குங்க, அந்த அறிவு வச்சு சுலபமா குணப்படுத்திடலாம். அதை பத்தி நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே இந்த உடம்பு எவ்வளவு புத்திசாலித்தனமானது. இட்லி தோசை பொங்கல் சாப்பிடுவாங்களாமா, அது உள்ள போகுமாமா? ஒரு புது குழந்தையே வெளியே வருதுன்னா அந்த குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு எல்லாமே ஒழுங்கா இருக்குன்னா யோசிச்சு பாருங்க, இந்த உடம்பு என்னன்னு சொல்றது. உலகத்துல ஒரு மிஷின் இருக்கா, அந்த மிஷின்ல இட்லி தோசை பொங்கல்லாம் போட்டுட்டு 10 மாசம் போட்டுட்டே இருக்கணும். 10வது மாசம் 2 பட்டன் இருக்கணும், ஆண் குழந்தை பெண் குழந்தை அடிச்சா குழந்தை வரணும். அந்த மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒருவேளை அந்த மாதிரி ஒரு மிஷினை நான் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? எனக்கு நோபல் பரிசா? உலகத்துல அதோட சிறப்பான பரிசை தர முடியாது. அப்படிப்பட்ட பரிசு தருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது இல்ல. அப்ப உலகத்துல எந்த டாக்டராலையும் எந்த சயின்டிஸ்டாலையும் எந்த கொம்பாதி கொம்பனாலையும் முடியாத ஒரு விஷயத்த உங்க உடம்பு செஞ்சு கொடுத்துருக்குன்னா, உங்க உடம்புல இருக்கிற அறிவுக்கு முன்னால உலகத்துல இருக்கிற எல்லா டாக்டருடைய ஞானியுடைய சயின்டிஸ்டோட அறிவும் கம்மி தானே. அப்ப உலகத்திலேயே நம்ம உடம்பு தான் ஞானி, நம்ம உடம்பு தான் டாக்டர், நம்ம உடம்பு தான் சயின்டிஸ்ட். இந்த உடம்புல இருக்கிற அறிவுக்கு முன்னால உலகத்துல எந்த சயின்ஸ் பக்கம் நிக்க முடியாதுங்க. இது புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த உடம்பு போயும் போயும் கேவலம் சர்க்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ் வருமாமா? இதனால குணப்படுத்த முடியாத மாதிரி டாக்டர் வேணுமா, மருந்து வேணுமா, மாத்திரை வேணுமாமா? என்னடா என்ன கேன்சர் எய்ட்ஸ்க்கே கேவலமான போய் சொல்ல நினைச்சுக்காதீங்க. எனக்கு முன்னால கேன்சர் எய்ட்ஸ் கேவலம்னு சொல்லல, அவங்கவுங்க உடம்புல இருக்கிற அறிவுக்கு முன்னால கேன்சர் எய்ட்ஸும் கேவலமான போய் தாங்க, அவ்வளவுதான், சாதாரண போய் தாங்க. நான் சொல்றது அவங்கவுங்க உடம்புல இருக்கிற அறிவுக்கு முன்னால சொல்றேன். எல்லா நோயும் நம்ம உடம்பே குணப்படுத்த தெரியுங்க, ஆனா அதுக்கு சில சிக்கல் இருக்கு. இந்த சிக்கலை சரி பண்றது எப்படின்னு கத்துக்கிறது மட்டும்தான் வைத்தியமே தவிர வேற ஒண்ணும் தேவையில்லை. எல்லா வீட்டு சமையல் இருக்குள்ளே 50 பொருள் இருக்கா? தக்காளி, தேங்காய், வெந்தயம், பாசி பருப்பு, எண்ணெய் இருக்குது. எல்லாரும் சமையல் இருக்குள்ள போறீங்க, அதை எடுத்து இதை எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து அப்படி இப்படி இப்படி என்ன செய்யறீங்க. கடைசியில் பார்த்தா ஒரு 15 வகை கூட ஒரு இட்லி தோசை பொங்கல் ஊத்தப்பம் ஆனியன் ரோஸ்ட் எல்லாம் வந்துருது. எல்லாருக்கும் என்ன பெரிய வித்தியாசம் சொல்லிருப்பாங்களா? இட்லி தோசைக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணு இல்லை, ரெண்டு மாவு தான். அதோட சைஸ் மாறுது, அதோடைய அதை செய்யற அந்த விதம் மாறுது, அவ்வளவுதான். நீங்க 50,000 வகை உணவு செஞ்சிருங்க, அந்த 50 பொருள் வச்சுதான் செய்யறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? பர்சன்டேஜ் மாறுது, முறை மாறுது, அவ்வளவுதான். இது புரிஞ்சுக்கிட்டா நம்ம உடம்பு பத்தி புரிஞ்சுக்கலாங்க. நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா? உடம்பு தான் அம்மா. ரத்தம் தான் சமையல் ரூபாய். ரத்தத்தில் இருக்கிற கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆல்சாலிக்கு, பாஸ்பரஸ் எல்லாம் இல்லைங்களா? இது சமையல் ரூபத்துல பொருள். உடம்புங்கிற அம்மா என்ன பண்றது, சமையல் ரூம்ல போயிட்டு அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து கர்ப்பை அப்படிங்கிற சமையல் ரூம்ல அப்படி இப்படி இப்படி செஞ்சு கண்ணு காது மூக்கெல்லாம் செய்யும். நாம இட்லி தோசை பொங்கலை செஞ்சு மொத்தமா டைனிங் டேபிள் அடி வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உடம்பு என்ன பண்ணுது, கண்ணு காது மூக்கெல்லாம் இட்லி தோசை பொங்கல் மாதிரி செஞ்சு மொத்த சமையல் முடிச்சோன்ற ஒரு குழந்தை வெளியே தள்ளிடு. அப்போ என் உடம்பு இருக்கு இல்லைங்களா, கண்ணு காது மூக்கெல்லாம் யார் செஞ்சு கொடுத்தா? எங்க அம்மா. எங்க அம்மாக்கு எப்படி வந்துச்சு? எங்க அம்மா, அம்மாவுடைய ரத்தம். அவ்வளவுதான். இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேருமே நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள்
நமது அம்மாவுடைய ரத்தத்தால் உருவாக்கப்பட்டது. இது உண்மைதானே? இதுக்கு ஒண்ணு சயின்டிஸ்ட் தேவையில்லை. அப்போ ரத்தத்தை வச்சு புதுசா அஞ்சு குழந்தைகள் அம்மா பெற்றுக்குவாங்களாமா? அந்த அஞ்சு குழந்தைக்கு அஞ்சு இருந்தே இருக்குமாமா? இந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற ஒரு உறுப்புல நோய் வந்தா மட்டும் எதுக்கு டாக்டர், எதுக்கு மருந்து, எதுக்கு மாத்திரை? இவ்வளவுதாங்க. இந்த ரெண்டு லைன் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ரத்தத்தை வைத்து ஒரு புது குழந்தையை உருவாக்க தெரிஞ்ச உடம்புக்கு, புது புது உறுப்புகளை செஞ்சு கொடுக்க தெரிஞ்ச உடம்புக்கு, அந்த உறுப்பில் ஒரு பிரச்சனையை மட்டும் இந்த ரத்தத்தை ஏன் சரி பண்ண முடியாது? கண்டிப்பா முடியுங்க. அவ்வளவுதான். இதை மட்டும் திரும்ப திரும்ப உங்க மனசுக்குள்ள யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். உங்க வீட்டு சமையல் ரூம்ல கோதுமா கெட்டு போச்சுங்க. கெட்டு போன கோதுமாவை எடுத்துட்டு வந்து அழகா சப்பாத்தி சுட்டி சூப்பரா இருக்கு, ரவுண்டா கரெக்டா இருக்குது, கட்டி வச்சிட்டீங்க. அதை சாப்பிட்டு துப்புறாங்க, சி சப்பாத்தி அது திட்டுறாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்ப சப்பாத்தியில பிரச்சனையா, அம்மா உங்ககிட்ட பிரச்சனையா, சமையல் ரூம்ல பிரச்சனையா, கோதுமாவோட பிரச்சனையா? கோதுமாவோட பிரச்சனை. அப்ப கோதுமாவை, கெட்டு போன கோதுமாவை எடுத்து நல்ல கோதுமாவை வச்சுட்டா சப்பாத்தி ஒழுங்கா வந்துருமா? முடிஞ்சு போச்சு. இது புரிஞ்சா போதுங்க. கர்ப்ப காலத்துல ஒரு அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ரத்தத்துல சமையல் ரூம்ல கால்சியம் கெட்டு போச்சு. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த உடம்பு என்ன பண்ணும்? கெட்டு போன கால்சியத்தை சமையல் ரொம்ப எடுத்துட்டு வந்து கருப்பையில ஒரு குழந்தைய உருவாக்கணும்ல. அப்போ எங்கெங்கெல்லாம் அந்த குழந்தைக்கு கால்சியம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கெட்டு போன கால்சியத்தை வச்சு குழந்தை வெளித்தரலாம். குழந்தை ஊனமா பிறக்கும், சிசியர் நடக்கும். உடனே குழந்தை ஊனமா பிறக்கிறதுக்கு கால்சியம் தான் காரணம் வச்சுக்காதீங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன், ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா அந்த கெட்டு போன பொருளால் குழந்தை கெட்டு போகிறீங்களா? அப்ப ஒரு குழந்தை உணவு பொருள் சிசியர்களுக்கு என்ன காரணம்? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா. ரெண்டாவது, சமையல் ரூம்ல உப்பு இல்லை, உப்பு டப்பா காலியாயிருக்கு. நீங்க பயங்கரமான புத்திசாலி அம்மா, அழகா சமையல் பண்ணி நிறைய சமையல் கொண்டு வச்சுட்டீங்க. எல்லாரும் சாப்பிட்டு திட்டுறாங்க, என்னமா சாப்பாடு சரியில்லை, நல்லா தான் பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா தான் பண்ணிருக்கீங்க, உப்பு ஒண்ணுதான் இல்ல. அப்போ உப்பு டப்பா ஒண்ணு மட்டும் இல்லைன்னா மொத்த சமையல் சாப்பிட முடியல இல்ல? இது புரிஞ்சுக்கிட்டு அடுத்து புரிஞ்சிடலாம். கர்ப்ப காலத்துல ஒரு அம்மாவுடைய ரத்தத்துல ஜிங்க் இல்லைங்க, ஜிங்க் டப்பா காலி. இந்த உடம்பு என்ன பண்ணும்? இந்த குழந்தைக்கு எங்கெங்கெல்லாம் ஜிங்க் வைக்கணுமோ வைக்காம வெளிப்பட தலையும். அப்ப சில உறுப்புகள்ல பாதிப்பு இருக்குமா, சில டேமேஜ் இருக்குமா? அப்ப குழந்தை மூலமா தான் பிறக்கும், சிசியர் தான் நடக்கும். உடனே ஜிங்க் பிடிச்சிக்காதீங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன், ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போனோம். அப்போ நீங்க என்ன பண்ண போறோம்னா, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா அதை எப்படி சரி பண்றதுன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க போறோம். ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா அதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறோம். கொடுத்தாலும் அது ஒழுங்கா விஷயம்னாலும் நல்ல குழந்தை பிறக்குமா, திசை நடக்காதா? முடிஞ்சு போச்சு. ரெண்டு காரணம். மூணாவது காரணம், ஒவ்வொரு மனிதனோட ஹைட்டு வெயிட்டு வயசுக்கு தகுந்த மாதிரி ரத்தத்துக்கு ஒரு அளவு இருக்குங்க. நாலு நாலரை மூணு மூன்றரை இருக்கு, அது ஒழுங்கா இருக்கும். உங்க உடம்புல எவ்வளவு லிட்டர் ரத்தம் இருக்கணுமோ அது ஒழுங்கா இல்லைன்னா ரத்தத்தின் அளவு கம்மியா போச்சுன்னு வச்சுக்கல, இதுக்கு பேரு ரத்த சோகை, அனிமிக், ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஏன் சொல்றாங்க? ரத்தம் கம்மியா போச்சு. புரிஞ்சுக்கங்க. ஒரு அம்மாவுடைய ரத்தத்துல ரத்தத்துல அளவு கம்மியா போனாவோ இந்த அம்மா குழந்தைக்கு ரத்தம் கொடுக்கணும்ல, கருப்பையில இந்த அம்மாவுக்கு ரத்தம் கம்மியா இருக்கு, எப்படி குழந்தை கொடுக்க முடியும்? அப்ப சில சிக்கல் வருமா? அப்ப குழந்தை உணவு பிறகு சிசியர் நடக்கும். அப்ப மூணாவது காரணம், ரத்தத்தின் அளவு கம்மியா போனா. உங்களுக்கு ரத்தத்தின் அளவு கம்மியா போனா அதை எப்படி சரி பண்றதுன்னு நாம சொல்லிக் கொடுக்க போறோம். அதை சரி பண்ணிட்டா மூணாவது காரணம் சரி பண்ணிடலாம். நாலாவது காரணம், மனசு கெட்டு போனா குழந்தை கெட்டு போகும். கர்ப்ப காலத்துல அந்த அம்மாவுக்கு அஸ்வந்துக்கு சண்டை, மனசுக்கு பிடிக்காத கல்யாணம், இல்ல மாமியார் கொடுமை, இல்ல ஏதோ பிரச்சனை, சிக்கல், குணச்சிக்கல், யோசிச்சு பாருங்க. கர்ப்ப காலத்துல பத்து மாசத்துல இந்த அம்மாவுடைய மனசு பாதிச்சா அந்த பாதிப்பு குழந்தைக்கு தெரியுமா தெரியாதா? உங்க மனசு எப்படி இருக்குன்னு எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லயாவது, எந்த பிளட் டெஸ்ட்லயாவது என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா? எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து பிளட் டெஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் தானே பாக்குறீங்க. உங்க மனசு யார் பார்த்தா, எந்த டாக்டர் உங்க மனசு எப்படி சொன்னாங்களா? மனசை சரி பண்ணாம குழந்தை ஒழுங்கா பெற்றுக்க முடியாதுங்க. பலருக்கு சந்தேகம், மனசுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்ல இவர் இப்படி சொல்றாருமே, கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு. ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு உணவு இருக்குது, எடுத்து சாப்பிடுறீங்க, சாப்பாடு சூப்பரா இருக்குங்க. கேக்குறாங்க, எப்படி சாப்பாடு இருக்குமே?
சூப்பர் சாப்பாடு அப்படிங்கிறீங்க, உட்கார்ந்துருக்கீங்க சந்தோஷமா, திடீர்னு ஒரு அம்மா வந்து இங்க இருக்கிற சாப்பாட்டை யார் சாப்பிட்டாங்கன்னு கேக்குறாங்க. நான் தான் சாப்பிட்டேங்க, என்ன விஷயம் கேக்குறீங்க? ஐயோ, அதுல பள்ளி விழுந்துருதுங்க, தூக்கி வீசுறதுக்காக வச்சிருந்தேன், அதையா சாப்பிட்டீங்கன்னு சொன்ன உடனே வருதா, மாந்தி எடுத்தது புத்தியா மனசா உடம்பா? உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நல்லா கேட்டு இது புரிஞ்சிச்சுன்னா எல்லாம் புரிஞ்சுக்கணும். பள்ளி விழுந்த சாப்பாட சாப்பிட்டா விஷம்னு உங்க புத்தியில ஒரு ரெக்கார்ட் இருக்கு, அந்த ரெக்கார்ட் உங்க மனசு போய் பயமுறுத்து. பயப்பட்ட மனசு என்ன பண்ணுது, அந்த மனசு போய் உடம்புக்குள்ள போய் வாதி வச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? இதே ஒரு 5 மாசம் குழந்தை, அது பள்ளி விழுந்த பால் கொடுத்துருக்கேன், அது குடிச்சிருக்கோம். ஒரு 6 மணி நேரம் கழிச்சு, பாப்பா பாப்பா நீ குடிச்ச பால் இருக்குல்ல அதுல பள்ளி விழுந்துருக்குன்னு சொல்லுங்க. அது சரி, மாந்தியா தான் வராது. ஏன் குழந்தைக்கு மாந்தி வரல? பள்ளி விழுந்த சாப்பாட்டு விஷங்கிறது குழந்தைக்கு தெரியாது. அப்போ புரிஞ்சுக்கங்க, வாந்தி எடுத்தது யாரு? புத்தி மனசும் சேர்ந்து உடம்ப கெடுக்குது. புரிஞ்சுங்களா? உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. சும்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சந்தோஷங்க, அப்படியே சுவாகமா உட்காந்துருப்பாங்க, திடீர்னு போன் வரும், ஏமா எங்க மாதிரி வீட்டுல இருக்கிற உங்க மாமியார் கை உடைச்சிருச்சு. ஐ அப்படியா, என்ன சந்தோஷம் வருது? ஒரு கையில உடஞ்சு ரெண்டும் உடைச்சலாம், ஒண்ணுதான் இருக்கு. ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் சொங்கி மாதிரி ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்காரு, அவங்க கொண்டாடி போன் பண்றாங்க, எங்க எங்க இந்தியாவில எங்க அம்மா அர்ஜென்டாமா உடம்பு சரியாமா, டிக்கெட் போட்ட உடனே கிளம்ப, வரக்கு 1 மாசம் ஆகும், வீட்டை பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னா சத்தியமா சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அம்மனி 10 நாள் 30 நாள் தொலைஞ்சா நிம்மதியா மலேசியாவில் நிம்மதியா இருப்பா, அவன் இந்தியாவில் இருப்பான்னு சந்தோஷம் இருக்கா இல்லையா? உடனே இப்படி எழுதிட்டு இருப்பாரு, இப்படி ஆயிடுவாரு, உடனே பிளான் பண்ணிடுவாரு, பொண்ணு எல்லாம் பிளான் பண்ணிடுவாரு, சந்தோஷமா இருப்பாரு. ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க, மறுபடியும் அம்மா அப்படி போன் பண்ணுவாங்க, எங்க எங்க நான் ஊருக்கு போகல, என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாலாமா, எங்க அம்மா பார்க்க ரொம்ப சீரியஸெல்லாம் இல்லையாமா, எங்க அம்மா எழுதிட்டாங்க சௌக்கியமா இருக்காங்கம்மா, நான் போகலீங்க கட் பண்ணுவேன், மறுபடியும் புஷும் ஆயிடுவாங்க. ஏமாத்திட்டாலே, நம்பி எவ்வளவு பிளான் போடுறாங்க பாருங்க. எல்லாம் மனசுல தான் இருக்குது, 5 நிமிஷம் தான், 1 நிமிஷம் தான், 1 செகண்ட் தான், மனசுக்கு போட்டு சந்தோஷம் தான் போதும், உடம்பு எல்லா நோயும் குணமாயிடும். சந்தோஷமா இருக்கும் விஷயம் கேட்டு தலைவலி வந்துடும், தலைவலியா இருக்கும் சந்தோஷம், ஒரு விஷயம் கேட்டா தலைவலி காணாம போயிடும், மனசுதான் காரணம் எல்லாத்துக்குமே. அப்ப கர்ப்பகாலத்துல ஒரு பெண்ணுடைய மனசை பத்தி யாருமே யோசிக்கிறதே இல்லைங்க, அங்கதான் இருக்கு பிரச்சனை. அப்ப அதுல சிக்கல் இருந்தா அது உடம்பு தெரியுமா பாதிக்குமா? 5 அறிவு உடம்புக்குள்ள அறிவு இருக்கா, அந்த அறிவு பாதிக்குமா கெட்டு போகுமா? சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா 6 விரல் 2 தலை ஒட்டி பிறந்துச்சு, 4 காலு, இப்படி வித்தியாசமான குழந்தைங்க டிவி பேப்பர்ல பாக்குறீங்களா? ஏன் உடம்புக்குள்ள அறிவு இருக்குங்க, அது 5 விரல் வைக்கணும் தெரியுமா இல்லையா? ஏன் 6 விரல் சுட்டுச்சு? அறிவு கெட்டு போச்சு. அப்போ உடம்புல இருக்கிற அறிவும் கெட்டு போற வாய்ப்பு இருக்கு, புரியுதுங்களா? அப்போ ஒரு குழந்தை ஊனமா பிறக்கிறதுக்கும் சிசியர் நடத்துறதுக்கும் அடிப்படை காரணம் 5. ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போயிருந்தா, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போயிருந்தா, ரத்தத்தின் அளவு கம்மியானாலோ அதிகமானாலோ மனசு கெட்டு போனா, உடலில் உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டு போனா, ஓகேங்களா? அப்போ இந்த 5 ஒழுங்குபடுத்துறது எப்படின்னு நாம அவருக்கு சொல்லி கொடுக்க போறோம். இதை யார் ஒழுங்கா வச்சுக்கிறீங்களோ கண்டிப்பா பிரசவம் வீட்டுலதான் நடக்கும், சுக பிரசவம், அழகான ஆரோக்கியமான குழந்தைதான் பிறக்கும். நான் கேக்குறேன், எல்லாருமே கர்ப்பகாலம்ல ஆஸ்பத்திரி போறீங்களா? ஒரு சுகப்பிரசவம் அதிசயமா இருக்கு.
அந்த காலத்துல தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, எல்லா வீட்டுல தான் பிரசவம். தகுதி கிட்ட அம்மா வந்தா பிரசவம் பார்த்துட்டு போவாங்க. இப்ப யாருக்கு பிரசவத்துக்கு தெரியல, எல்லாரும் ஜென்ரல் நாலேஜ் இருக்கு. எஸ்எம்எஸ் தெரியுமா, எம்எம்எஸ் தெரியுமா, இன்டர்நெட் பேஸ்புக். ஒருத்தர் பேஸ்புக் இல்ல கேட்டா என்னது பேஸ்புக் தெரியாதா, எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. குழந்தை பிறந்தா எத்தனை நெஞ்சு தள்ளி கொப்புக்கடி வெட்டணும்னு தெரியுமா, இதுதான் கேவலம். எப்படி முடிச்சு போடணும் தெரியுமா, தலை வந்தா எப்படி இருக்கணும் தெரியுமா, கால் வந்தா எப்படி இருக்கணும் தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. பேஸ்புக் தெரியும், இமெயில் தெரியும். ஒரு பெண்ணுக்கு தெரிய வேண்டிய அத்தியாவசியமே தெரியல, குழந்தை எப்படி பெற்றுக்கிறதே தெரியல. அதுதான் பயம். கிராமத்து பக்கம் தாத்தா பாட்டி கிட்ட போய் ஊருக்கு போறீங்கல்ல, ஏதாவது கிராமத்துல போய் தாத்தா பாட்டி சும்மா வெளியே எங்கே பெரிய டெக்னிக்கல் ஆண்டி போக வேண்டாம். தாத்தா பாட்டி பார்த்து பாட்டி போய் கேளுங்க, பாட்டி நீ எப்படி பாட்டி குழந்தை அவங்க அதுக்காகவே பேசுவாங்க, வந்து கேட்டு இருந்தா போதும். பயம், அந்த பயத்தை சிசரி பண்ணிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல அவர் தோட்டத்துல இருப்பாங்க, அங்க மாடு ஆடு எல்லாம் இருக்கும். நான் ஒரு நாள் இருக்கிறேன், அந்த தோட்டத்துல ஓனர் இருப்பார். 15 பேர் வேலை செய்யறாங்க. மாடு கண்ணு போற ஸ்டேஜ், இன்னைக்கு கண்ணு போடுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் ஃபோன் பண்ணாங்க, கலர் டாக்டர் வந்தாரு. அவர் வந்து பார்த்துட்டு அவருக்குதான் வீட்டுல வேலை இருக்காரு. என்ன சொன்னீங்களா, மாட்டை பார்த்தா இப்படி ஒரு 6 மணி சாயந்தரம் 6 மணி குட்டி போற இருக்கு அப்படின்ட்டு இதோ போயிட்டு. அந்த அம்மா இருந்துச்சு, அந்த அம்மா சொல்லுது, ஓனர் இருக்கிறாரு, டாக்டர் இருக்கிறாரு, 10 பேர் வேலை செய்யறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு அந்த கண்ணு போறது பத்தி தெரியாது. சொல்லுச்சு, சரி வந்து நானும் அந்த அம்மா வேலை இருக்கிறோம். ஓனர் எங்க கிளம்பி போயிட்டாரு, வேலை செய்யற பிள்ளை எங்க போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அந்த மாடு கத்துது, அப்படியே நாக்கெல்லாம் வெளியே வருது. கத்துற பார்த்தா பயமா இருக்கு. நான் பக்கத்துல இருந்து பார்த்தது இருக்கு, பார்த்தது இல்ல, ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிற. என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த குட்டி வெளியே வர மாட்டேங்குது, மேல இருக்கிற அந்த தோல்ல போய் இடிச்சு நின்று இருக்குது. கொஞ்சம் 2-4 கீழே வந்தா வெளியே வந்துடும், வரமாட்டேங்குது, தள்ளி விட்டா வரமாட்டேங்குது, பயமா இருக்கு. குட்டு முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்கு, தொண்டை தட்டி கீழே விழுகுது. காலையில இருந்து டாக்டர் இருக்கிறாரு, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்கன்னு அவ்வளவு சேஃப்டி. இப்ப யாருமே இல்ல, நானும் அந்த அம்மா மட்டும் தான் இருக்கோம். அந்த அம்மா என்ன பயப்படுது, நான் அதிசயமா பாத்துட்டு இருக்கேன். அந்த அம்மா பயப்படுது, கைகால நடுங்குது. ஐயோ யாருமே இல்லையே, யாருமே இல்லையே, என்ன பண்றது இல்லையேன்னு அது வரைக்கும் எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்த அந்த அம்மா உடனே சின்ன பையனை தூக்கிட்டு எங்க வாடா, 10 ரூபாய் கொடுத்து அந்த முனியப்பன் கோயில போயிட்டு கற்பூரம் 10 ரூபாய் வச்சு. அது வரைக்கும் காலையிலிருந்து கடவுள் இருக்காரு, குழந்தை பெற்றுக்கணும்னு யாருமே அக்கறை இல்லை. டாக்டர் தேவைப்படுறாரு, யாருமே இல்லாத பண்ண மாட்டாங்க. நான் சொல்ல பாத்தீங்களா, கடைசியா தான் கடவுள் வந்தாரு. அப்புறம் போய் அந்த பையன் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் குழந்தை போந்துருச்சு, எடுத்தாச்சு அதை முடிஞ்சு போச்சு. நானும் அந்த அம்மா மட்டும்தான் இருக்கோம். சாக்கு எடுத்தோம், அது கீழே விடும்போது கை தை தலை பிடிச்சோம், கீழே விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. சுகப்பிரசவம் நல்லா இருந்துச்சு, யாருமே இல்லை. சுகப்பிரசவம் இருந்திருந்தா அது மாடாதான் சுகப்பிரசவம். மனசுல இருந்தா இந்நேரம் ஆம்புலன்ஸ் கூட்டு போய் உள்ள வந்து அறுத்து எடுத்துருப்பாங்க. பயம்தான் காரணம். யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல தான் சிசேர் வந்துச்சு. இத்தனை பரம்பரை பரம்பரையா அந்த மாதிரி பழக்கமே இல்லை. இல்லை நல்லா தான் இருந்தாங்க, எல்லா கூட நல்லா தான் இருக்காங்க. இப்போ 50-60 இருக்கிற ஒருத்தரை விட 90 இருக்கிற தெம்பா தான் இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற 20 பயணம் தெம்பை விட 50 அதிகமா தான் இருக்கு. நல்ல சௌக்கியமா தான் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, பயம் தான் காரணம். புரியல, தெரியல, குழந்தை நான் தெரியல, பெற்றுக்கிறது தெரியல, ஒண்ணும் தெரியல. அந்த பயத்துல நான் விசேஷம் பண்ணிடுறோம். அதனால இந்த 5 விஷயம் மட்டும் யாரு கத்துக்கிறீங்களோ, சௌக்கியமா சந்தோஷமா வீட்லயே கண்டிப்பா சுகப்பிரசவம் மட்டும் தாங்க நடக்கும். அவ்வளவுதான். தடுப்பூசின்னு என்ன, அம்மை தடுப்பூசி, காலரா, போலியோ சொட்டு மருந்து, இதை பத்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அப்படின்னு என்ன, அம்மை தடுப்பூசினா அம்மை நோய் கிருமிய சாகடிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க. அதனால போலியோ சொட்டு மருந்துன்னு என்ன, போலியோ நோய் கிருமியை சாகடிக்கிறதுக்கு ஒரு மருந்து டாக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. அம்மை தடுப்பூசி தெரியுமா, அம்மை நோய் கிருமிய உடம்புக்குள்ள அனுப்புறதுக்கு பேர் அம்மை தடுப்பூசி. தடுப்பூசியில 3 வகை இருக்கு. நோய் கிருமி மொத்தமும் சாகடிச்சு அனுப்புவாங்க, பாதி சாகடிச்சு அனுப்புவாங்க, உயிரோடு அனுப்புவாங்க, 3 விதமா அனுப்புவாங்க. அப்ப பாருங்க, போலியோ சொட்டு மருந்து என்ன, போலியோ நோய் கிருமி எடுத்து குழந்தையோட உடம்புல அனுப்புறதுக்கு பேரு போலியோ சொட்டு மருந்து. ஆச்சரியமா இருக்கா, தடுப்பூசினா நோய் கிருமி எடுத்து உள்ள அனுப்புவாங்களா, இதுக்கு பேர் தடுப்பூசி ஆகும்.
எனக்கு தெரிஞ்சு 199 பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏதோ மருத்துவ துறையில கொஞ்சம் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் தடுப்பூசியில நோய் கிருமி இருக்குங்கிற விஷயமே தெரியுங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா, பிறந்த குழந்தைக்கு அன்னைக்கு தடுப்பூசி போடுறாங்களா, அது என்ன இருக்கு, நோய் கிருமி தான் இருக்கு. நோய் கிருமி உள்ள அம்சம் எப்படி தடுப்பூசி, நல்லா கேட்டுங்க. ஏற்கனவே சொல்ல பாத்தீங்களா, நோய் கிருமி எப்ப நம்ம உடம்புக்குள்ள போகுதோ ஹெல்பர் கில்லர் சப்ரசர் மெமரி நாலேஜோட வேலை செய்யுமா. பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசிங்கிற பேர்ல அம்மை நோய் கிருமி உள்ள அமைச்சிருவாங்க வீரியமா. இது உள்ள போனோம்னாவோ நமது உடம்பு ஹெல்பர் கில்லர் சப்ரசர் வேலை செய்யுமா. அப்போ இந்த ஹெல்பர் கில்லர் சப்ரசர் வேலை செஞ்சுட்டு எழுதி வைக்கும், நான் ஒரு நோய் கிருமி பார்த்தேன், பயங்கரமான அம்மை நோய் கிருமி, அதை நான் எடுத்து பாடம் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நமது உடம்புல இருக்கிற செல்கள்ல டிஎன்ஏ ஆர்என்ஏல அம்மை நோய் கிருமிக்கு எதிராக ஒரு மருந்து கண்டுபிடிச்சு ஒரு ஃபார்முலா எழுதுறதுக்காக கொடுக்கப்படுறதா தடுப்பூசி. ஆனா தடுப்பூசி போறது நல்லதுதானே, கிடையவே கிடையாது. தடுப்பூசி போடுறது உலகமாக கொடுமை. ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடவே கூடவே கூடாது. அது எப்பேற்பட்ட தடுப்பூசியா இருந்தாலும் சொல்ல நம்ப மாட்டீங்க. பிறந்த உடனே அம்மாவுடைய பால் இருக்கு, தாய்ப்பால் முதல் முதல்ல கொடுக்குற பால் இருக்கு இல்லைங்களா, அப்பதாங்க இருக்கிறது அதிக நாலேஜ் உள்ள போகுது. இந்த அம்மா இந்த அம்மாவோட வாழ்க்கை ஃபுல்லா கிடைச்ச நோய் கிருமி குளம் என்ன அறிவீர்கள் இல்ல, அதையும் இவங்க பரம்பரை பாட்டி 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 பரம்பரை பரம்பரையா எவ்வளவு பரம்பரையா இருந்தா நோயெல்லாம் குணப்படுத்துச்சோ அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. இந்த ரெக்கார்ட்ஸ் தாய்ப்பால் வழியா தான் குழந்தைக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கார்டு உற்பத்தி பண்ணுது. இதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு பேர். நெட்லவே அழைச்சு பாருங்க, இந்த சம்பந்தம் அவ்வளவு கலகதையா இருக்கும். அங்க கதகதை இருக்கும், சொல்யூஷன் இருக்காது. நீங்க நெட்ல பாக்குறீங்க உடனே பார்க்க தீர்வு இருக்காது. டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பத்தி விளக்கம் அவ்வளவா, அதுக்கு பயம் ஊத்தி வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு குழந்தை பெற்றுட்டு ஒரு அம்மா தாய்ப்பால ஒரு 1 வருஷம் 6 மாசம் ரெகுலரா கொடுத்துட்டா அந்த குழந்தைக்கு உலகத்துல நோயே வராதுன்னு கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்க இந்த குழந்தைக்கெல்லாம் நோய் வராமல் இருந்தால் நமக்கெல்லாம் மருந்து மாத்திரை வியாபாரம் ஆகாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் முட்டாளாக்கி பிறந்த குழந்தைக்கு அம்மை தடுப்பூசி போட்டுருவாங்க. என்னன்னு தெரியுமா, அந்த தடுப்பூசி போட்டோன்ன இந்த குழந்தை உடம்பு இருக்கு இல்லையா, இந்த நோய் கிருமி அம்மை நோய் கிருமி எடுத்து போராடும் பொழுது தாய்ப்பால மூலம் கிடைக்கிற நாலேஜை உடம்புக்குள்ள சேர்த்திக்கிறது கிடையாது. தாய்ப்பால் வழியா ஒரு குழந்தைக்கு நாலேஜ் வந்துடும் பயப்பட்டு நம்ம கிட்ட சொன்னா போட மாட்டோம்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்டயே பணத்தை கொடுத்து கம்பல்சரி போட வச்சிட்டாங்க. நம்பிக்கை இல்லைன்னா இயற்கை வைத்தியர் புக் இருக்குது, தமிழ் வாணன் எழுதுறது. லேனா தமிழ் வாணன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவருடைய அப்பா. 500 பேஜ் புக்கு, அதுல முதல் 250 பேஜுக்கு தடுப்பூசி நான் என்ன முதல் முதல்ல எப்ப உருவாச்சு, எந்தெந்த நாட்டில் தடுப்பூசி முதல் முதல்ல போட்டாங்க, எத்தனை 100,000 பேர் செத்து போனாங்க, இந்தியாவில் தடுப்பூசி வந்து பேன் பண்ணப்பட்டுச்சு தடை செய்யப்பட்டுச்சு, இதெல்லாம் யாருக்கு ரெக்கார்டு தெரியாது. அதுக்கப்புறம் ராயல் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கமிஷன் உருவாக்குனாங்க. ராஜீவ்காந்தி கூட பண்ணா கமிஷன் சொல்றாங்களா, ஒரு கமிஷன் என்ன, அதை விசாரிக்கிறதுக்கான விசாரணை கமிஷன். தடுப்பூசி பற்றி விசாரிக்கிறதுக்கு ராயல் கமிஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கி தடுப்பூசியை வேண்டாம் தெரிவி நிறுத்தி கொஞ்ச நாள் அமைதியா இருந்து அப்புறம் யாருக்குமே தெரியாம மறுபடியும் பணத்தை கொடுத்து ஆரம்பிச்சு ஜே ஜே நடந்துட்டு இருக்கு. அத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குங்க, ஆச்சரியமா இருக்கும் உலகத்துக்கு. இந்த கதை யாருக்குமே தெரியாது இல்ல, ஏன் தெரியல, ரகசியங்கள் மறைக்கப்படுது. நீ நினைப்பீங்க என்னங்க, இன்டர்நெட் இருக்கு, டிவி இருக்கு, பேப்பர் இருக்கு, நியூஸ் இருக்கு, செல்போன் வச்சிருக்கேன், கூகுள் இருக்கு, எல்லாம் இருக்கு, அப்புறம் ஏன் தெரியல, எல்லாமே பொய். அத்தனை பொய்ங்க, உண்மை ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க, உண்மை அப்படியே கொடுக்க மாட்டாங்க. அதை எந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணா அங்க நம்ம மருந்து மாத்திரை சப்ளை பண்ணலாம் யோசிக்கிறது தான் அதோட அறிவு. முக்காவாசி உண்மையா இருக்கும், சயின்ஸ் பிரகாரம் எல்லாம் உண்மையா வந்துட்டே இருக்கும். இப்போ வேக்சினேஷன் பத்தி நிறைய பேசுவாங்க, பேசி 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 கடைசியா அது தேவையில்லைங்கிறது உண்மையான சயின்ஸ். ஸோ மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணுவோம், அது தேவைங்கிற மாதிரி லைட்டா மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். நம்ம ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றாங்க, இந்த விஷயம் பல பல பேர் தெரியல. ஏன் தெரியலன்னா இன்னைக்கு ஒரு ஊர்ல பந்த் நடக்கு, ஆளுங்கட்சி டிவி எழுதி காமிப்பாங்க, இன்று பந்த் மிக சிறப்பாக நடந்தது, எந்த கடையை திறக்கலன்னு காமிப்பாங்க. அதே செகண்ட்ல எதிர்கட்சி டிவி பாருங்க,
இன்று வணக்கம் போல் பஸ்கள் ஓடிய வந்தே கிடையாது, கேன்சல் ஆச்சு சொல்றாங்களா? இப்போ இவ்வளவு தூரம் மீடியா இருக்கும் பொழுதே ஒரு டிவிக்கு ஒரு டிவிக்கு வித்தியாசம் இருக்கா? அதை விடுங்க, கூகுள் இதெல்லாம் பார்த்தீங்களா? இப்ப எல்லாத்துக்கும் ஐபோன் வரப்போகுது, எல்லாருமே ஆப்பிள் யூஸ் பண்ண போறீங்க, எல்லாம் கூகுள் சர்ச், எதுக்கு எடுத்தா இதுக்கு எடுத்தாலும் நெட்டுதான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்க நெட்ல போய் காசின்னு அடிச்சீங்கன்னா காசிங்கிற ஊர் உலகத்திலே இல்லைன்னு சொல்லுவோம். இப்பயே முக்காவாசி வந்துருச்சு, யாழ்ப்பாணம் நடிச்சா வரவே வராது, மட்டக்களப்பு வரவே வராது, மும்பை சாரி பாம்பே அடிச்ச பிறகு வராது, மெட்ராஸ் அடிச்ச பிறகு வராது. ஏந்திரீங்களா? ஒரு ஊரை பேர்ல மாத்திராங்க பத்தி மாத்திராங்க, அந்த ஊர்ல நிறைய கெட்ட விஷயம் நடந்திருக்கும், இது ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இந்த ரெக்கார்ட்ஸ் மொத்தமா அழிக்கிறதுக்காக ஊர் பேரை மாத்திட்டே இருக்கோம். நாலு தடவை மாத்திரம் என்ன ஆகும்? கடைசியா நீங்க ஏதாவது சர்ச்சு போட்டு பாருங்க, அந்த மாதிரி ஊர் இல்லை, அபிஷேகம் மாறிடுச்சு ஊரு. மட்டக்களப்பு என்னாச்சு? பட்டிக்கோளம் மாறி போச்சு, யாழ்ப்பாணம் சாப்பிடணும் மாறி போச்சு. யாருக்கு தெரியும்? எல்லா ஊரும் மாத்திட்டு பேர் மாத்திடுவாங்க. மெட்ராஸ் யாருக்கு தெரியும்? சென்னை தெரியும். அப்ப மெட்ராஸ் பேர்ல எத்தனை புக்கு வந்திருக்கும், எவ்வளவு டீடைல்ஸ் வந்திருக்கும்? மெட்ராஸில் 100,000 பேர் செத்து போனாங்க. நமது பையனுக்கும் பேரனுக்கும் மெட்ராஸ் ஊர் இருக்குன்னு தெரியாது. என்ன படிச்சு பார்ப்பார் கூகுள்ல, இல்ல அவர் ஐபோன் படிச்சு பார்ப்பார், அந்த ஊர் இல்ல என்ன பண்ணுவீங்க? சோ ரெக்கார்ட்ஸ் அத்தனை அழிக்கப்படுதுங்க. பல விஷயங்கள் இருக்கு. ஆக மொத்தம் தடுப்பூசிங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லைங்க. அதனால கெட்டது மட்டும்தான் நடக்கும், நடக்கவே நடக்காது. அதுக்கு பதிலா ஒரு அம்மா உங்களுக்கு பால்தானம் வேணும், பசலக்கீரை, பசலக்கீரையை மட்டும் டெய்லி சாப்பிட்டா எவ்வளவு பால் வேணா கிடைக்கும். டெய்லி ஒரு ரத்தல பாக்கு மட்டும் போட்ட போது வேணும், ரத்தல பாக்கு பசலக்கீரை அவ்வளவுதாங்க. போட்டு பார்த்தா பால் வந்துகிட்டே இருக்கும், கொடுத்துட்டு போக வேண்டியதானே, அதுதான் தடுப்பூசி. அப்போ எது சொல்றேன்னா, நமது உடம்புக்குள்ள ஒரு நோய்க்கிருமி உள்ள போனா நோய் வருது, நோய் வருது சொல்ற இல்லைங்களா? கிருமியினால ஒரு மனிதனுக்கு நோய் வராதே வராதுங்க. உலகத்துல எப்பேற்பட்ட கிருமியாலையும் ஒரு மனிதனுக்கு நோய் வராது. ஒரு நோய் கிருமி உள்ள போகுதா, நம்ம உடம்பு ஹெல்ப் இல்ல, சப்ரசர் மெமரி நாலு மூணு வேலை செய்து பார்த்தோமா, வேலைஞ்சு அழைச்சிட்டு போகுது, அவ்வளவுதானே. அது எப்படி புது புது கிருமி எல்லாம் வரும் பாருங்க. நல்லா கேட்டுருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பன்றி காய்ச்சல், எலி காய்ச்சல், சிக்கன் குனியா, மட்டன் குனியா அப்படி தனித்தனி நோய் எல்லாம் கிடையாது. நுண்கிருமி சம்பந்தமா பிஹெச்டி வாங்கின எந்த டாக்டராவது என்கிட்ட வர சொல்லுங்க, உலகத்துல நோய் கிருமின்னு ஒரு கிருமியே கிடையாது. அதான் உண்மை, மிகப்பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்துல நோய் கிருமியா கிருமி இருக்கு, நமது உடம்பு இருக்கு இல்லைங்களா, கோடிக்கணக்கான கிருமிகள் உருவாக்கப்பட்டது. நல்லா கேட்டுங்க, ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ள போகுதுனா, பாக்டீரியா வைரஸ் வந்த போகுதுன்னா, நமது உடம்பில் கழிவு இருந்தா கழிவை சாப்பிட்டு கெட்ட காரியத்தை பண்ணா அதுக்கு பேர் நோய் கிருமி. நமது உடம்பில் கழிவே இல்லைன்னா உள்ள போய் உணவை சாப்பிட்டு அது செல்லாம மாறும், அது நல்ல காரியம் மட்டும் போயிட்டே இருக்கும். அது சாப்பிடுற பொருளை பொறுத்துதான் அதை தன்மை மாறுதுங்க. அப்போ முதல்ல பார்த்த இல்லைங்களா, கழிவு நீக்கிறது, கழிவு நீக்கிறதுன்னு உடம்பு கழிவு இல்லாம வச்சுக்கிட்டா எந்த கிருமி உள்ள போனாலும் அது நம்ம ஒரு துரோகம் பண்ணாதுங்க, பண்ண முடியாது. யாருடைய உடம்புல கழிவுகள் நிறைய இருக்குதோ அந்த உடம்புக்குள்ள கிருமி போனாலா அது வேலை காட்டும். அதனால கழிவு இல்லாம இருக்கிறது நம்ம வேலையை தவிர நோய் நோய் கிருமி பத்தி ஆராய்ச்சி பண்ணா வருஷம் வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான், ஒரு முடிவே இருக்காது. நான் தமாஸ்கர் சும்மா எல்லாம் சொல்லிங்க, நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேங்க. 6 வருஷமும் ஓபன் சேலஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். நான் யாராவது சிக்கன் குனியா, மட்டன் குனியா, டெங்கு காய்ச்சல், கிருமி இருந்தா எங்கிட்ட கொடுங்க, நான் இப்ப சாப்பிட்டு காமிக்கிறேன். இதே இடத்துல உட்கார கேமரா வச்சு பாத்துக்கங்க, நான் மருந்து மாத்திரம் எடுக்க மாட்டேன், எனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றேன்னா புரிஞ்சுக்கங்க, பாடி சொல்றேன், ஒரு நோய்க்கு உள்ள போகுதா, நம்ம உடம்பு ஹெல்பர் கில்லர் சப்ரசர் மெமரி வேலை செய்தா, ஹெல்பர் தான் என்ன, ஒரு சளி, சளியில சாதா சளி இல்ல, அதுக்கு நிறைய பொருள் தேவைப்படுமா, ஒரு கலவை தானே, ரத்தத்தில் உள்ள பொருளுடைய கலவை தானே ஹெல்பர் கில்லர், கில்லர் என்னது, ரத்தத்தில் உள்ள சில பொருளோட கலவை, சப்ரசர் மருந்து. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நோய்க்கு உள்ள போயிடுச்சு, உங்க உடம்பே கொலை பண்றதுக்கு மருந்து முடிச்சிடும், ஆனா அந்த மருந்துக்கு தேவையான சில பொருட்கள் ரத்தத்தில் கெட்டு போயிருந்தா இது எப்படி அந்த நோய் கிருமி சாதிக்கும்? பிரச்சனை எங்க, நோய் கிருமி இல்லையா, ரத்தலையா? டெங்கு காய்ச்சல் நோய் கிருமி உடம்புல போயிடுச்சு, உங்க உடம்பு கில்லர் சப்ளை பண்ணணும், கில்லருக்கு ஃபார்முலா போட்டுருச்சு, கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் போட்டுருச்சு, பர்சன்டேஜ் எடுத்துருச்சு, ரத்தம் போய் பார்க்க ரத்தம் பொருள் கெட்டு போய் கிடக்கு. இப்ப கெட்டு போன பொருளை எடுத்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சு ஊத்தலாம், அந்த கிருமி சாதமா, அது கொஞ்சம் வேலை காட்டுமா? அப்போ நோய் வரும் இல்லைன்னு சொல்லல, ஏன் வந்துச்சு, வரதுக்கு காரணம் நோய் கிருமி இல்ல, நமது உடலில் உள்ள குறைபாடுதான காரணம்.
அப்ப அதை சரி பண்றதுதான் யோசிக்கணும். இது ஒண்ணு. அடுத்து ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா இல்லாத பொருளோட ஒரு மருந்து முடிச்சு ஊத்தலாம், அந்த கிருமி சாகுமா? ரெண்டு. மூணாவது, ரத்தத்தின் அளவு கம்மியா போனா உடம்பு மருந்து குடிக்க முடியாதுல்ல. மூணு, நாலாவது மனசு. டிவி பேப்பர்ல காட்டுறாங்க பன்றி காய்ச்சல்ல 100 பேர் இறந்து போனாங்க, கரெக்டா இல்லையா? எதாவது பாக்குறீங்களா? இது ஒரு காமெடிங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க. உலகத்துல பல காமெடி நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல எலிக்காய்ச்சல் எலிக்காய்ச்சல் டிவி பேப்பர் இன்டர்நெட் எல்லாம் பேசுவாங்க, அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. டெய்லி அதே நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். 4 பேர் செத்தாங்க, 7 பேர் வந்துட்டே இருக்கும். திடீர்னு நாமும் எல்லா ஊர்ல மருந்து சப்ளை பண்ணி எல்லாம் செத்து போய் அப்படி இப்படி ஆகி ஒரு 6 மாசம் நல்லா வேடிக்கை பாருங்க, அமைதியா இருக்கும். இந்த நோய் கிருமி பத்தி ஒரு டாக்டர் இருக்காது, எல்லாம் மறந்துடுவோம். ஒரு 1 வருஷம் ஆகும், பன்றி காய்ச்சல் திடீர்னு ஆரம்பிப்பாங்க, அதை பத்தியே பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க. அப்படியே பாருங்க, ஒரே மாதிரி நடக்கும், கொஞ்சம் அமைதியா இருக்கும். அப்ப திடீர்னு டெங்கு காய்ச்சல் உடனே மாறி மாறி வருதா? பிளான் பண்ணி டைம் டியூரேஷன் கொடுத்து கரெக்டா பிளான் பண்ணி உலகத்துல அப்படி எல்லாம் யாரும் சாகிறது இல்ல. மீடியாக்கள் அப்படி சாகிறதா கிரியேட் பண்றாங்க காசு கொடுத்து. மீடியாக்களுக்கு காசு சப்ளை ஆகுதுங்க, அதை வச்சு என்ன பண்றாங்க? பண்றாங்க. வீட்டுல காய்ச்சல் வந்துச்சா? உங்க வீட்டுல காய்ச்சல் வந்து ஒருத்தருக்கு பாத்துட்டு பாரு டிவிய, டெங்கு காய்ச்சல் 7 பேர் செத்து போனாங்க. யார செத்து போனாங்க? என்னாகும்? ஓஹோ, நாமளும் ஒரு வேலை செத்து போய் நினைச்சு செத்து போயிடறாங்க. திரும்ப திரும்ப டிவி பேப்பர்ல சொல்லி சொல்லி அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ணி மனசை பாதிச்சு அந்த மனசுதான் போய் நோய் பெருசு பண்ணிட்டு இருக்கு. இதே டிவி பேப்பர் இன்டர்நெட்ல டெய்லி டெங்கு காய்ச்சல் என்பது காய்ச்சலே கிடையாது, லெமன் ஜூஸ் குடிச்சா சரியா போயிருந்து 100 ரூபா திரும்ப திரும்ப சொன்னா எல்லா மக்களும் சொல்லுவாங்க, எனக்கு வந்துச்சுங்க லெமன் ஜூஸ் சாப்பிட்டா சரியா போச்சுன்னு. லெமன் ஜூஸ் சாப்பிட்டா டெங்கு காய்ச்சல் சரியா போகும்னு சயின்ஸ் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. மீடியாவில் 100 முறை சொன்னா போதும், மக்கள் நம்பிடுவாங்க, செய்வாங்க, குணமாயிடுவாங்க, அவ்வளவுதான். நம்பிக்கை தான். பல சாமியார்களை நம்பி எல்லாரும் போறீங்கல்ல, அவர் ஆசீர்வாதம் பண்ணா குணமாயிடும், அவர் பெரிய சாமியார் எல்லாம் போறீங்கல்ல, போய் கால செலவு விடுவாங்க, கால விடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நடக்கும், சில பேர் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து காலில் அபிஷேகம் பண்ணுவாங்க, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க, வெளியே சத்தம் போடாமல் சும்மா இருப்பீங்களே தவிர அதெல்லாம் தெரியும். நான் கேட்குறேன், பல சாமியார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா நோய் குணமாகும்னு சொல்கிறாங்க இல்லையா? நல்லா கேட்டு பாருங்க, உண்மை சொல்லுவாங்க. அவர் சாமியார்ட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கொடுத்தாரு, என் கிட்னி ஃபெயில் குணமாயிருச்சு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி நிறைய பேர் குணமாயிருக்காங்க, உண்மை. ஆனால் அந்த சாமியார் கடைசியில் அவருக்கே கிட்னி ஃபெயில் தான் இறந்து போயிடுவாரு. இதுவும் உண்மை. ஏன்? உண்மையிலேயே உங்க கிட்னியை குணப்படுத்துறது அவரு இல்ல, அவரு மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை. அவரை டிவி பேப்பர்ல எல்லாம் பார்த்து பார்த்து அவர் சாமியார் 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 சொல்லி, ஐயோ மிகப்பெரிய சாமியார், அவரு மட்டும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா நான் கூட நம்புறீங்க பாத்தீங்களா? நம்பி போய் கால விழுறீங்கல்ல, வீட்டுக்கு வந்து அப்பாடா அவர் காலில் விழுந்தாச்சு, அவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு, இனி நான் குணமா நம்புறீங்க பாத்தீங்களா? இந்த நம்பிக்கை தான் குணப்படுத்திட்டு இருக்கு, அவர் குணப்படுத்தல. இது புரிஞ்சுக்கிட்டா நம்ம யாருக்காலையும் விழுந்து வேண்டாம், யாரையுமே பார்க்க வேண்டாம், நமக்கு நாம நம்பணும், அவ்வளவுதாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன காமெடிங்க. சும்மா தமாசா சொல்றேன். ஒரு நாள் என்ன பண்ண, இது முக்கியமான வேலையா இருந்த ஒருத்தர் யாராவது போன் பண்ணாரு. போன் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி நோய் இருக்கு, சொல்லுங்க சார் என்ன சார் பண்றது? சார் டிவிடி முழுசா பாருங்க, எல்லாம் பாத்துட்டு சார், ஃபாலோ பண்ணிருக்கேன் சார், எனக்கு குணமான ஐடியா சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அவசரம், நான் என்ன பண்ணேன், இவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஐயோ ஏதாவது சொல்லி கட் பண்ணு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுங்க, வலது உள்ளங்கையில இடது, வலது உள்ளங்கையால இடது கை உள்ளங்கைய வலது ஆள்காட்டி வரலால நைட்டு படுக்கிறதுனால 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் தடவிட்டு படுங்க, கண்டிப்பா குணமாக இருக்கேன் கேள்வி சார் கட் பண்ணிட்டேன். அப்பா போன் கட் பண்ணிட்டாரு, நான் வேலையை பார்க்க போயிட்டேன். பரவாயில்ல, அப்புறம் போன் பண்ணாருங்க, சார் நீங்க தெய்வம் சார், எனக்கு எல்லா நோயும் குணமாயிடுச்சு சார், இப்படிதான் பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கே தெரியாது இப்படி பண்ணா குணமாகும், நான் சும்மா சொன்னேன். என்னன்னா ஒரு நம்பிக்கை, சரி ஹீரோ பாஸ்கர் அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரியும். பாருங்க, அந்த நம்பிக்கையை நான் சொல்றத ஃபாலோ பண்ணி தான் குணமாச்சே தவிர அவர் மூலம் அவரு தான் குணப்படுத்திட்டாரு, நாமளும் குணப்படுத்தல. அப்போ நோய் கிருமியால நோய் வந்து சாகிறதுங்கிறது அப்படி ஒரு கதையே கிடையாதுங்க. டிவி பேப்பர் மூலமா இன்டர்நெட் மூலமாக இது திணிக்கப்படுது. ஒரே ஒரு கம்பெனி தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை சரக்கு சப்ளை பண்றது. அப்ப இவங்க சொல்றதா டிவி கேட்பாங்க, டிவி சொல்றது கேட்பாங்களா?
கன்சியூமர் ப்ராடக்ட் அத்தனையும் ஒரே கம்பெனியாக இருக்கும், மருந்து மாத்திரை அத்தனையும் ஒரே கம்பெனியாக இருக்கும். இப்படி ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வேற வேறு பேரில் ஒரு நாட்டுக்குள்ள ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டுருப்பாங்க, யாருக்குமே தெரியாதுங்க. அவங்க சொல்கிறது சட்டம், அவங்க வைக்கிறது தான் பேச்சு, அவங்க என்ன சொல்கிற டிவியில் வரும். அப்போ மருந்து மாத்திரை கம்பெனி கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்கல்ல, இவங்க டிவி பேப்பரில் பணத்தை கொடுத்து போட்டிருக்காங்க, யாருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அதற்கு தான் இந்த மீடியாக்கள்லாம் இருக்குது. நான் சும்மாவில் சொல்லிங்க, அக்டோபர் 31ஆம் தேதி சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் 1000 பேர் உட்கார்ந்து வெட்டி நடத்துனாங்க. எல்லா டிவி பேப்பர்ல எல்லாரும் வந்தாங்க, வந்து காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்து எல்லாம் ஷூட்டிங் எடுத்தாங்க. நாளைக்கு பேப்பர் டிவி அத்தனையிலும் இந்த விஷயத்தை ஃப்ளாஷ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நானும் வந்து சரியே இல்லை, கடைசியாக போகும்போது கிளம்புறங்க அப்படின்னாங்க, கிளம்புங்க அப்படின்னா கிளம்புறங்க அப்படின்னாங்க. சரி கிளம்புங்க அப்படின்னா, இல்லைங்க ஃபார்மாலிட்டி பண்ணிட்டீங்கன்னா கிளம்பிடுவேன். என்ன ஃபார்மாலிட்டி? இல்லை சார் நல்லா வந்துட்டு போயிருக்கிறோம், பணம் எவ்வளோ வேணும்? 50,000 கொடுங்க. விஷுவாக 80,000 வாங்க, வேலை கொடுங்க 50,000 கொடுங்க. 50ஆ? இல்லைங்க அவ்வளோ கொடுக்க முடியாது. எவ்வளோ கொடுக்க முடியும்? கொடுக்கலாங்க, கேட்குறது ரொம்ப அதிகமாக இருக்குங்களே, நீங்கள் முதல்ல போடுங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்படியெல்லாம் போட முடியாது. காலேஜ் சாயந்தரம் வரைக்கும் சூப்பர் சப்ஜெக்ட், நல்ல சப்ஜெக்ட், அருமையான விஷயங்க, உலகத்தில் இந்த விஷயம் கண்டிப்பாக தேவை, பொதுமக்களுக்கு தேவை, நாட்டுக்கு தேவைன்னு கதை விட்டு அத்தனை மீடியாக்களும் பணம் கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னவங்க எதையுமே சொன்னாங்க, நாங்கள் போட மாட்டோம்னு போயிட்டாங்க. கேட்குறாங்க, எங்க வந்துட்டு போன பெட்ரோல் தர மாட்டேங்களாமா, ஒன்றும் தர மாட்டேங்களாமா, எதுக்கு போடணும் அப்படின்னா, நான் கேட்டேன், நல்ல விஷயம் தானே, நான் அவங்களை கூப்பிட்டுனாங்களா, நீங்களாம் வந்தீங்க, நீங்களாம் ஷூட்டிங் எடுத்தீங்க, போடுறேன்னு சொன்னீங்க, சரி என்ன திடீர்னு மாட்டேன்னு சொல்றீங்க, பணம் கேட்குறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, போட முடியாது, பணம் கொடுத்தா தான் போட முடியல, நான் சொன்னால் போட வேண்டாம் அப்படின்னா கிளம்பிட்டாங்க. கடைசியாக கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இப்ப நல்ல விஷயத்த போட மாட்டேன்னு, எப்ப அந்த விஷயத்த போட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நாளைக்கு எனக்கும் தமன்னாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு என்னைக்காவது விஷயம் கேள்விப்பட்டா என் அனுமதி இல்லாம காசு கொடுக்காம டிவியில போடவே கூடாது அப்படின்னு அப்படி இருக்கிறவங்க போட்டு கிளி கிளி கிழிப்பாங்க. கெட்ட விஷயம் இருந்தாலும் டிவியில போட்டு கிழிக்கிறாங்கல்ல, இதுக்கு பணம் வாங்கிட்டு கிழிக்கிறாங்க. சார் உங்களை பத்தி ஒரு தப்பான விஷயம் இருக்கு சார், நீங்க 40,000 கேட்கறாங்களோ போட்டு கிழிக்க அவ்வளவுதான். இப்ப மீடியாக்கள் என்ன பண்ணுதுன்னா பணம் கொடுத்தா போடுவாங்க, அவ்வளவுதான், என்ன வேணா பண்ணுவாங்க. அப்போ எந்த காய்ச்சலாலையும் யாரும் சாகிறது இல்லைங்க, இது ஒரு மாயை, ஒரு கிரியேட் பண்ணிருக்காங்க. அடுத்த 6 மாசத்துக்கு என்ன காய்ச்சல் ஒழிப்பே முடிவு பண்ணிருப்பாங்க, அவங்க தெரியாது, அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்படி ரொட்டீன்லாம் போயிட்டே இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. நோய்க்கிறீங்களோ ஒரு காய்ச்சல் வராதுங்க. எப்போ நமது உடம்பில் எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான ரத்தம் மனசு அறிவு அஞ்சையும் யாரும் ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிறீங்களோ, உங்க உடம்புக்குள்ள ஒரு கிருமி வந்தா அந்த கிருமி தாங்க சாகும், நமக்கு எந்த நோய் வராதுங்க. அவ்வளவுதான். யாராவது மெட்ராஸ் ஆகியிருக்கா என்கிட்ட வாங்க, என் கண்ணை பாருங்க, நானும் கண்ணை பாக்குறேன், 4 நாளைக்கு பாக்குறேன், எனக்கு வராதுங்க. சார்ந்த சிக்கன் குடியா மட்டன் குடியா இருக்குதா என்கிட்ட வாங்க, என் முகத்துக்கு முன்னால வாங்க, என் முகத்துல தும்முங்க, இல்ல காலி துப்புங்க, எனக்கு வராது. நான் பெருமைக்காக சொல்லுங்க, வரக்கூடாது. அப்படி நாம உடம்பு வச்சுக்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்றது ரொம்ப சுலபங்க. இப்படி நோய்க்கிருமி ஆராய்ச்சி பண்ண ரொம்ப வருஷம் ஆகும். எது சுலபமா இருக்கு? உடம்பு ஆரோக்கியம் சுலபமா இருக்கா? இது போக வேண்டியதானே. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நோய்க்கிருமியால ஒரு மனிதனுக்கு நோய் வரவே வராது, அவ்வளவுதான். அப்படி நோய்க்கிருமியால ஒரு மனிதனுக்கு நோய் வரும்னா, சரி ஒரு சின்ன உதாரணம், ஒரு சிக்கன் குனியா மட்டன் குனியா நோயெல்லாம் வந்துச்சுல்ல, உங்க குடும்பத்துல 10 பேர் இருந்தீங்களா, 10 பேருக்கு வந்துச்சா 2 பேருக்கு வந்துச்சா? ஏன் நோய்க்கிருமியால நோய் வரதா இருந்தா எல்லாத்துக்கும் வரணும். அதை விடுங்க, நோய்க்கிருமியாலதான் நோய் வரணும்னா எல்லா டாக்டருக்கும் நோய் வந்துருக்கணும். அவதான் டெய்லி நோய் நோயில பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரி எல்லா நோயிலும் படுத்துட்டு இருக்கிறாங்களா? நோய்க்கிருமியெல்லாம் பரவும் அப்படின்னு ஒரு கதை உண்மையா இருந்தா டாக்டருக்கு உடம்புக்குள்ள போய் வந்துருக்கணும் இல்ல, அவர் போட்டி வரல, அவர் போட்டி என்ன பண்றாரு கேட்க வேண்டியது சார், உங்களுக்கு போட்டி எஸ்எஸ்சி கூட வரல, எனக்கு சொல்லி கேட்க வேண்டியதானே. இவ்வளவுதாங்க, அவங்களுக்கு தெரியும் நோய்க்கிறவங்க நோய் வராதுன்னு தெரியும், அதனால பயப்படாம தைரியமா இருக்கிறாங்க. நம்ம பயந்து போயிருக்கிறோம், படுத்து இருக்கிறோம். அப்போ சுகப்பிரசவத்துக்கு இந்த 5 விஷயத்தை ஒழுங்குபடுத்தினா போதும், ஒரு நோய்க்கிருமியால உடம்புக்கு நோய் வராம இருக்கிறதுக்கும் 5 விஷயத்தை ஒழுங்குபடுத்தினா போதும். ஓகேங்களா? இனிமேல் நோய்க்கிருமி பார்த்து பயப்படாதீங்க. ஒரு அம்மா 4 குழந்தை 3 குழந்தை 7 குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. அப்போ 7 புது இருதயம் செஞ்சு கொடுத்துட்டாங்க, 14 கிட்னி 14 கண் செஞ்சு கொடுத்துட்டாங்களா, ஒத்துக்கிறீங்களா? ஒரு அம்மாவுக்கு 3 குழந்தை 4 குழந்தை இருக்கு.
ஒரு குழந்தை மலேசியாலே வேலை செய்யுது, இன்னொரு குழந்தை ஆஸ்திரேலியா வேலை செய்யுது, இன்னொரு குழந்தை ஜப்பான்ல வேலை செய்யுது, இன்னொரு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, இன்னொரு குழந்தை வீட்லயே வேலை கட்டி இல்லாம உயிரை வாங்குது. எல்லா குழந்தையோட இருதயமும் உங்க அம்மா செஞ்சு கொடுத்தது தானே? யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா நாலு இருதயம் அஞ்சு இருதயம் செஞ்சு கொடுத்துருவாங்களா? இந்த அம்மாவோட ரத்தத்தை வச்சு இந்த அம்மாவோட இருதயத்துல சின்னதா ஒரு ஓட்டை வந்துருமாமா? இது டாக்டர் போய் காமிச்சுட்டா ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு உங்க இருதயத்துல ஓட்டை இருக்குது, இதை ஒட்ட வைக்கணும், ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரா? நான் கேக்குறேன், நாலு புது இருதயத்தையே செஞ்சு கொடுக்க தெரிஞ்ச உங்க உடம்புக்கு உங்க உடம்புல இருக்கிற ஒரு இருதயத்துல இருக்கிற ஒட்டு பீச வைக்கிறதுக்கு மட்டும் டாக்டர் வேணுமா? ஒரு கார் கம்பெனி மாசம் 10,000 கார் செஞ்சு சேல்ஸ் பண்றாங்க. அப்ப அந்த கார் கம்பெனி கிட்ட லேபர், மெட்டீரியல், அதை உருவாக்குறதுக்கான ஸ்ட்ரென்த் எல்லாம் வசதி இருக்கும் இல்லையா? அந்த கார்ல சின்ன ஓட்டையை போட்டு கொண்டே கொடுங்க சார், சார் இந்த காரை ஒட்டி வச்சு கொடுங்க கேட்டா எனக்கு தெரியாதுங்க, ஓட்டைக்கெல்லாம் தெரியாதுங்க சொன்னா சிரிக்கவே சிரிக்க மாட்டீங்களா? மாசம் 1,000 கார் தயாரிக்கிற கம்பெனி கிட்ட அந்த ஓட்டை அடைக்கிறது சுலபம் தானே? அதே மாதிரி நாலு குழந்தை பெற்றுக்கிட்ட உங்களோட உடம்புல இருக்கிற அறிவு இந்த இருதயத்துல இருக்கிற ஒரு துணூட்டு ஓட்டையை மட்டும் ஒட்டி பிசைக்கு இருக்கு, எங்க போச்சு புத்தி? இதுக்கு ஒரு அஞ்சு காரணம் தாங்க, பெருசா எங்க போக வேண்டாம். அந்த இருதய ஓட்டை அடைக்கிறதுக்கு உடம்புக்கே தெரியும், அதுக்கு தேவையான ஒரு பொருள் உங்க ரத்தத்துல கெட்டு போச்சு. உங்க வீட்டுல ஓடு உடைஞ்சிருக்குங்க, உடஞ்ச ஓட்டை ஒட்டைக்கணும், அதுக்கு ஒரு எம்சிஎல் தேவைப்படுது. உங்க வீட்டுல எம்சிஎல் இருக்கு ஆனா கெட்டு போய் கிடக்கு, 10 வருஷம் ஆச்சு வாங்கி இருக்கு, எம்சிஎல் வச்சிருக்கீங்க, எடுத்து எடுத்து ஒட்டாக்கிறீங்க, ஒட்ட மாட்டேங்க. இப்ப சொல்லுங்க, ஓட்டுல பிரச்சனையா, உங்க வீட்டுல பிரச்சனையா, இந்த ஒட்ட வைக்கிற பொருள்ல பிரச்சனையா, இது கெட்டு போச்சுங்களா பிரச்சனை? என்ன பண்ணுவீங்க நீங்க? நாளைக்கு கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு எம்சிஎல் வாங்கிடுவாங்க, ஒட்டைக்கணும் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி இருதயத்துல ஓட்டை வந்தா அதை அடைக்கிறதுக்கு தேவையான பொருள் உங்க ரத்தத்தில் கெட்டு போச்சு. ரெண்டு, ஓடு உடஞ்சிருக்கு, அதை ஒட்டாக்கிறதுக்கு பொருளே இல்லை, என்ன பண்ணுவீங்க? எங்க ஏதாவது வாங்கிடுவாங்க, எப்படிங்க நான் ஒட்டுறது, கையை வச்சாங்க ஒட்டுறது அதை திட்டுறீங்களா? அப்ப பொருள் இல்லைங்கிறதால பிரச்சனை, ஓட்டுல பிரச்சனை இல்லை இல்ல. அதே மாதிரி இருதயத்துல ஓட்டை வந்தா இருதயத்துல பிரச்சனை இல்ல, அதை ஒட்ட வைக்க தேவையான ஒரு பொருள் ரத்தத்துல இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு மூணு, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனோட ஹைட்டு வெயிட் ரத்தத்துல அளவு இருக்கும் இல்லையா? நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தோட அளவு கம்மியா போனா இந்த ஒட்டு ஒட்டு வைக்கிற வேலை, நோயை குணப்படுத்துற வேலையெல்லாம் உடம்பு பண்ணாது. இது மூணு. நாலாவது, ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசு கெட்டு போனா இறுதிய ஓட்டி அடையாது. ஒருத்தருக்கு கேஷ் அப்படி நெஞ்சு வலிக்குது, ஆஸ்பத்திரி போறாரு, ஸ்கேன் பண்ணி பார்க்க டாக்டர், டாக்டர் சந்தேகம், ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. நல்லா கேட்டுங்க, இந்த உதாரணம் புரிஞ்சு எல்லாம் புரிஞ்சிடும். அவர் ஒரு இறுதியத்துல ஓட்டையே கிடையாது, ஏதோ கேஷ் ட்ரபிள். ஸ்கேன் ரிப்போர்ட் அங்க இருக்குது, நர்ஸ சொல்லிட்டேமா அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கோமான்னு சொல்றாரு. நர்ஸுக்கு வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை, அவங்க ஏதோ ஞாபகம் தண்டு பண்ணிட்டாங்க, உங்க ரிப்போர்ட் போது பக்கத்துல வேற ரிப்போர்ட் இருந்திருக்கு, அதுல ஓட்டை இருந்திருக்கு, எடுத்து கொடுத்து கொடுத்துட்டாங்க. டாக்டர் தப்பு செய்ய தப்பு இல்ல, அவர் பாக்குறாரு, இங்க பாருங்கம்மா உங்க இருதயத்துல ஒரு ஓட்டை இருக்குது, திடீர்னு வந்திருக்குது, அதனாலதான் நெஞ்சு வச்சிருக்கு, நீங்க உடனே ஒரு 6 மாசத்துல ஆபரேஷன் பண்ணீங்க, இல்லைன்னா உயிருக்கு ஆகுதுன்னு சொல்றாரு. நல்லா கேட்டுங்க, இருதயத்துல ஓட்டையே இல்ல. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நடக்கும் போது, சாப்பிடும் போது, குளிக்கும் போது, தூங்கும் போது, ஐயோ இருதயத்துல ஓட்டை வந்து நினைப்பாங்களா? நினைச்சு 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 என்ன தெரியுங்களா, ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்லயே ஓட்டை வந்துடும். ஓட்டை போட்டது யாரு? மனசு. மனசுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க, மனதில் தான் நோய் இருக்கிறது, உடம்பில் கிடையாது. ஒருத்தருக்கு கை காலு உடஞ்சிச்சுங்களா, ஒரு கதை. அவர் வீட்டில் இருக்கிறார், படுத்து படிக்கா இருக்கிறார், பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, ஒரு தனி வீடு காட்டுக்குள்ள. பக்கத்து ஊர்ல இருக்கவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க டெய்லி போய் உதவி செஞ்சு கொடுத்துருந்தாங்களாம். அங்க ஜன்னல் கதவு எல்லாம் அடைச்சு வச்சிருப்பாரு, அவரு பகல் நேரத்துல திறந்து வச்சிருப்பாரு, நைட் நேரத்துல வாங்கலாமா, அது கொஞ்சம் காட்டு பகுதிங்கிறதுனால கொஞ்சம் அடைச்சு கதவு அடைச்சு வச்சிருப்பாங்க. இவர் என்ன பண்ணாராமா, எப்பவுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னால சொல்லுவாராமா, ஜன்னலை மட்டும் திறந்து வச்சுட்டு போங்க, காத்தோட்ட வரணும் இல்லையா. ஒரு நாள் என்னாச்சாமா, ஜன்னலுக்கு தான் அரைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, மூச்சு முட்டி உயிர் போற கண்டிஷனுக்கு வந்து அதில் காப்பாத்திருக்காங்க. அப்ப என்ன சொல்லுவாராமா, டெய்லி நைட்டு உதவி செஞ்சுட்டு போகும்போது கதவை சாத்தியிருங்க, ஜன்னல் கொஞ்சம் திறந்து வைங்க, அப்பதான் காத்தோட்டம் வரும், இல்லைன்னா உயிர் போயிருன்னு சொல்லுவாராமா. இப்படி சொல்லி சொல்லி என்னாச்சு, ஒரு நாள்
ஒருத்தர் வந்த ஃப்ரெண்டு ஜன்னலை திறந்து வைக்காம வீட்டுக்கு போயிட்டார், கதவை சாத்திட்டு கரண்ட் போயிடுச்சு. இவருக்கு அப்பா தான் அச்சுக்கோ ஜன்னலும் சாத்தியிருக்கு, கதவு சாத்தியிருக்கு, காத்தோட்டமே இல்லையே, சின்ன ரூம் உள்ள இருக்கிறமே, ஏற்கனவே நடந்த மாதிரி மூச்சு ஊட்டி இறந்த மாதிரி பயம். எவ்வளவு பயம் இருக்கும், உயிர் மேல பயம். யாருமே இல்லை, கத்து கத்துன்னு கத்துறாரு, யாரும் வரல, என்ன செய்யறது தெரியல, முடிஞ்சு போச்சு, கண்டிப்பா செத்து பேரும் முடிச்சுட்டாரு. அப்ப திடீர்னு ஐடியா வந்திருக்கு, பக்கத்துல சொம்பு இருந்திருக்கு, இரும்பு சொம்பு, எடுத்து என்ன பண்ணாரு, கண்ணாடி வந்து ஜன்னல், கண்ணாடி வந்து கண்ணாடி கதவு ஜன்னல் தூக்கி அடிச்சிருக்காரு, தமால உடஞ்சிருச்சு கண்ணாடி. அப்பா கண்ணாடி உடச்சாச்சு, கதவு திறக்க வேண்டியது படம் தூக்கிட்டாரு. காலை எந்திரிச்சு முடிச்சு பாக்குறாரு, உடஞ்சது ஜன்னல் கண்ணாடி இல்ல, பீரோ கண்ணாடி. இவரே நிம்மதியா தூங்கினாரு, நம்பிக்கை, கதவு ஜன்னல் உடைச்சாச்சு, காத்து உள்ள வருது, நான் சாக மாட்டேன். பாத்தீங்களா, இந்த நம்பிக்கை தான் எண்ணம் தான் உயிரோட வச்சிருக்கு. ஒரு நாட்டுல ஒரு ட்ரெயின் கண்டுபிடிச்சாங்கம்மா, அந்த ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா ஓடுற ட்ரெயின், ரொம்ப ஸ்பீடு, உலகத்திலே ரொம்ப ஸ்பீடான ட்ரெயின், அது காடு மலை எல்லாம் ஏறி கடலை தாண்டி போற ட்ரெயின். இவ்வளவு ஸ்பீடா போகும்போது ஒருவேளை மலையிலயோ கடல்லையோ எங்காவது டிராக்ல இருந்து உடஞ்சு வெளியே விழுந்து உருண்டு விழுந்துருச்சுன்னா எல்லாம் உடஞ்சு போயிருமா, எல்லாம் செத்து போயிருவாங்களா? அதுக்கு என்ன பண்ணாங்களாமா, புல்லட் ப்ரூஃப்ல தயாரிச்சாங்களாமா. எவ்வளவு ஸ்பீடா போய் ஒருவேளை கவுந்து விழுந்தாலும், எத்தனை மலை மேல இருந்து உருண்டாலும், கண்ணாடி எல்லாம் உடையாம ஸ்ட்ராங்கா வச்சுட்டாங்க, உள்ள புஷன் கொடுத்துட்டாங்க, எத்தனை பேர் உருண்டாலும் உயிர் போகிற அளவுக்கு. அடுத்தது ஆக்சிஜன், ஒருவேளை உருண்டு விழுந்துட்டா காப்பாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா, அதனால உள்ள அத்தனை வந்து ஆக்சிஜன் உள்ள எக்ஸ்ட்ராலாம் கொடுத்துட்டாங்க. அங்க எழுதி வச்சிருக்காங்க, இந்த ட்ரெயின் வந்து சேஃப்டியான ட்ரெயின், இது வந்து எக்கால் ஆகப்பட்டது, இதை உடைக்கவே முடியாதுனால எவ்வளவு உருண்டு விழுந்தாலும் உடையாது, தைரியமா இருங்க, வெளியே வர முடியாது, நீங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வெளியே வர முடியாது, உடையாது. ஆனா இங்க ஒரு பட்டன் இருக்கு, அமுத்துறீங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே 12 மணி நேரத்துக்கு ஆக்சிஜன் சப்ளை ஆகும், தைரியமா இருங்க, 12 மணி நேரத்துல நாங்க வந்து காப்பாத்திக்குவோம், சேட்டலைட் ஹெலிகாப்டர் மூலம் மழை வச்சிருக்கு. ட்ரெயின் போகுது, ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பயங்கரமான மழை, காட்டு பகுதியில் போகும்போது மழை காலத்துக்கு கீழே விழுந்துருச்சு, எங்க விழுந்துச்சுன்னு தெரியல, இந்த மழையில ஹெலிகாப்டர்லாம் போய் கண்டுபிடிக்க முடியல, தேடுறாங்க 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 கிடைக்கல, கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்போ 14 மணி நேரம் ஆயிடுச்சு, அதுல போய் பார்த்தா அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, டிசைன் பண்ணாருங்க ட்ரெயின், அவர் சொல்றாரு கண்டிப்பா இவங்க ஆக்சிஜன் இல்லாம செத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. உடைக்கும் போது உள்ள ஆக்சிஜன் இருக்குது, ஆனா செத்து போயிட்டாங்க. அவர் சொல்றாரு கண்டிப்பா இவங்க சாகலை, எதுவும் நடந்திருக்கு, எதுவும் மிராக்கள் நடந்திருக்கு, அடியும் படல, உள்ள ஆக்சிஜனும் இருக்கு, எல்லாம் செத்துட்டாங்க. எப்படி யோசிச்சு பார்த்தா அதிசயங்க, அங்க எழுதிக்க இல்லையா, இந்த காத்து 12 மணி நேரத்துக்கு வரும்னு, இத படிச்சுட்டாங்க, தெய்வம் வந்திருக்காங்க, காத்து வந்திருக்கா, ஆக்சிஜன் வந்திருக்கா, கரெக்டா இந்த 11 மணி நேரம் வரைக்கும் தெம்பா வந்திருக்காங்க. அப்புறம் பயம் வந்திருக்கு, ஒரு மணி நேரம் தான் இருக்கு, காப்பாத்துறாங்களா மாட்டாங்களா, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இல்லாம போயிருமோ நினைச்சு நினைச்சு கரெக்டா 12 மணி நேரம் ஆனவுடன இருக்கிறதே வீக்க ஒருத்தருப்பாரு இல்லையா, அவர் செத்து போயிட்டாரு, அவரு மனசால செத்து போயிட்டாரு. இதுல அதை பார்த்தோன்ன இதே மாதிரிதான் நாம சாவா, கண்ணு கண்ணு கூட ஒரு திறந்த எப்படி இருக்கும், இப்படி நினைச்சு நினைச்சு ஒவ்வொருத்தரா ஒருத்தர் செத்துருக்காங்க. ஆனா ஒரு காமெடி என்னன்னா, அந்த ட்ரெயின் 200 பேர் போற ட்ரெயின், இருக்கிற ஆக்சிஜன் 200 பேருக்கு 12 மணி நேரத்துக்கு, இருந்து 60 பேர், இப்ப சொல்லுங்க 60 பேர் இருந்தா அது இன்னும் 24 மணி நேரத்துக்கு வந்துருக்குமாமா. படிச்சு அதை படிச்ச உடனே அந்த பயத்துல இறந்துட்டாங்க எல்லாரும், ஒவ்வொருத்தரா சாக சாக நாமளும் செத்து போய் நினைச்சு செத்து போயிட்டாங்க. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். நிறைய படிச்சவங்களை குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், படிப்பறிவே இல்லாதவங்களை சீக்கிரமா குணப்படுத்திடலாம். ஏன் தெரியுமா, படிச்சது அத்தனை தப்பு, இன்டர்நெட்ல புக்ல எங்க வேணா படிங்க, நோயை பத்தி யார வேணா படிங்க, படிச்சு முடிச்சு ஒரு பயம் வரும் பாருங்க, அந்த பயம் தான் நோய், எங்கேயுமே தெளிவா ஒண்ணுமே இருக்காது. எவ்வளவு நிறைய படிச்சிருக்கீங்களோ அவ்வளவு தூரம் நோய் வந்துடும், உங்களுக்கு நம்பவே மாட்டாங்க. படிப்பறிவுல எதாவது பண்ணுவாங்க, சாமி நீங்க நல்லா இருந்த சாமி, நான் பேசி முடிச்சோடனே படிப்பே எதாவது பண்ணுவாங்க, சாமி ரொம்ப நல்லா சொன்னீங்க சாமின்னு நோய் குணமாயிட்டு போயிடும். ரொம்ப படிச்சவங்க, ஓ இஸ் இட் ட்ரூ, ரெக்கார்ட்ஸ் இருக்கா,
எப்படி பர்மிஷன் வாங்கிருக்கியா அப்ரிசியேஷன் இருக்கா what is the proof you have to submit some documents பேச்சுதா ஒண்ணு ஒண்ணு கிடையாது அத்தனை பேரும் பேப்பர் எங்க பேப்பர் எங்க ஏன் பேப்பர் இருக்கு வேணும் உங்களுக்கு முடி சாப்பிட்டா எல்லாமே குணமாக சாப்பிட்டு பார்க்க வேண்டியதானே எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க டிவிடி பார்த்தேன் ட்ரை பண்ணிருக்கேன் நீங்க அதை பத்தி யோசிக்கணும் என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு இல்ல அதெல்லாம் வந்து அவசர காலத்துல அதெல்லாம் முடியாது சரி அவசர காலத்துல போய் சேர்ந்து எடுத்துருக்கீங்க ரொம்ப அவசரமா போய் சேருங்க நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் பிஸியா இருந்து போங்க இது கூட பண்ண முடியாதாமா பேப்பர்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ் கேட்கறாங்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் ஸ்பீச் கேட்டு முடிச்சோம்னா சரி என்ன ப்ரூஃப் பார்த்துதான் சொல்றது செஞ்சு பார்க்க வேண்டியது நீங்க தான் ப்ரூஃப் ஸோ படிச்சவங்க தாங்க பிரச்சனை இப்போ படிக்கிறவங்க அத்தனை பேர் நல்லா தாங்க இருக்கிறாங்க சௌக்கியமா நிம்மதியா இருக்கிறாங்க மனசுல ஒரு பிரச்சனை இல்லைங்க தூங்கும் பொழுது மட்டும்தான் நோய்கள் குணமாகுது முடிச்சிருக்கும் போது நோய் பெருசா தெரியுங்களா நைட் தூங்குறீங்கல்ல உங்களுக்கு மனசே இல்லை நீங்க யாரு என்ன படிச்சிருக்கீங்க உங்க பேர்ல தெரியுமா ஒண்ணுமே இல்லையா உடம்பு என்ன பண்ணும் கடகடன்னு நோயில குணப்படுத்த ஆரம்பிச்சிருங்க உடம்புக்கு இயல்பு நோயை குணப்படுத்துறது ஆரோக்கியம் மட்டும்தான் தெரியும் நம்ம காலை எழுந்திரிக்கிறோமா எட்டு மணி ஆச்சு நம்ம பேர் என்ன நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் நம்ம எங்க வேலைக்கு போறோம் ஓ ஐ அம் எ டயபெட்டிக் பேஷண்ட் ஆ டயபெட்டிக் ஆரம்பிக்கும் ஐ அம் எ பிபி பேஷண்ட் நினைக்கிறீங்க பாத்தியா அப்ப இருந்து பிபி ஆரம்பிக்கும் பகல் ஃபுல்லா நான் கிட்னி ஃபெயிலியர் கண்ணு தெரியல நினைக்கிறீங்களா நினைச்சு 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 நோய் பெருசாகிட்டே இருக்கும் நைட்டு படுத்து தூங்க நோய் குணமாக ஆரம்பிச்சு அதுக்குள்ள விடுச்சுட்டு மாடி எழுந்திரிச்சிடும் பகலில் மட்டும்தாங்க நோய் பெருசாகுது நைட்டு நோய் கம்மியாகுது காரணம் நைட்டு நமக்கு மனசு கிடையாது மனதில் தான் நோய் இருக்கிறது இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க எல்லாத்துக்கும் பிபி சுகர் டெஸ்ட் பண்ணுவோம் நார்மலா இருக்கும் நான் ஒரு பாம்பு தூக்கி மடியில போடுறேன் என்ன ஆகும் ஐயோ பாம்பு பயப்பட்டு பாருங்க அடுத்த செகண்ட் பிபி சுகர் ஏறிதா இப்ப சொல்லுங்க பிபி சுகர்ங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்ட நோயா புத்தி சம்பந்தப்பட்டதா மனசு சம்பந்தப்பட்டதா உங்க புத்தியில பாம்பு கடிச்சா விஷம் ரெக்கார்டு இருக்கா இந்த ரெக்கார்டு மனசை கெடுத்து மனசு பயப்பட்டு பயப்பட்ட மனசு தான் சுகரையும் பிபி ஏத்திடுது இனிப்பு சாப்பிட்டீங்களா உப்பு சாப்பிட்டீங்களா அப்படியே பிபி சுகர் ஏறிச்சு இனிப்பு சாப்பிட்டா சுகர் ஏறி சொல்றாங்கல்ல பாம்பத்தான் சுகர் ஏறுது பாம்பு இல்ல இனிப்பா அப்ப மனசுல நோய் இருக்கு ஒரு ஒரு வயசு குழந்தைகிட்ட பாம்பு கொண்டு தலையில கட்டுங்க அது பாம்புமா சிரிக்கும் சுகர் ஏறாது பிபி ஏறும் ஏன் அந்த குழந்தைக்கு பாம்பு கடிச்ச விஷயம் தெரியாது மன ரீதியா பாதிக்கப்பட்ட வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஓடும்போது குடிச்சு பாத்துட்டீங்களா சொல்லுவாங்க யான பழம் அவனுக்கு பத்து பேர் போய் பிடிச்சு விடுத்தோம் வரவே மாட்டேன் ஏன் முடியல அவருக்கு மனசு கிடையாது நிறைய கதைகளை படிச்சுக்கலாங்க ஒரு பூதம் இருந்ததாமா எல்லாருமே சண்டை போட்டாங்களாமா ஜெயிக்கவே முடியலையாமா கடவுள் போய் கேட்டாங்க கடவுளே கடவுளே இந்த பூதம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியலன்னு கடவுள் சொன்னாராமா அந்த பூதத்துக்கு மனசு இல்லை சொன்னாராமா அப்புறம் அந்த பூதத்துக்கு வேற மனசு மூலியமா கிரியேட் பண்ணி மனசு கிரியேட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க கதையே இருக்கும் மனசுதான் பிரச்சனை நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா நம்புறீங்களா இதை மட்டும் நம்புவீங்க இன்னொன்று சொல்லுங்க நம்ப மாட்டீங்க நினப்பு தான் பொழப்ப கொடுக்கும் நம்ப மாட்டோம் நினப்பு தான் பொழப்ப கெடுக்குன்னா மட்டும் நம்பிடுறோம் அப்ப அதே நினைப்பு வச்சு அந்த பொழப்பு ஜெயிக்க முடியுமல்ல என்ன பொருள் வாழ்க்கைங்க மனசு தாங்க காரணம் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க 40 வயதில் மார்பக புற்றுநோய் வரும் பெண்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்களா எல்லாம் டிவி பேப்பர்ல படிச்சுட்டே இருக்கீங்களா படிச்சுட்டே இருங்க ஒரு பொண்ணு இருக்கும் 20 வயசு இருக்கும் படிக்கும் 40 வயதில் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும் எனக்கு 20 வயசு ஆச்சு போயிடும் அப்புறம் 20 வயசுல படிக்கும் இப்படி படிச்சுட்டே இருக்குமா திடீர்னு ஒரு நாள் பர்த்டே வரும் ஹாப்பி பர்த்டே டு யூ உனக்கு என்னமா வயசு 40 ஆச்சு உடனே பழைய ரெக்கார்ட்ஸ் அத்தனைக்கிறது இறங்கும் அவ்வளவுதான் அன்னையிலிருந்து ஆரம்பிக்கும் மார்பக புற்றுநோய் வந்துடும் என்ன தான் ஏன் 40 வயசு ஆனா மார்பக புற்றுநோய் வரணும்னு இருக்கா யார் அதை பத்தி நிறைய நினைக்கிறீங்க அது வந்துருங்க நீங்க ஒரு ஆஸ்பத்திரியில போய் எனக்கு இந்த நோய் இருக்கான்னு சந்தேகமா இருக்கு டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா வந்துருச்சு நம்ம நீ நினைச்சிட்டீங்களா வந்துடும் இப்படி டிவி பேப்பர் என்ன பண்றாங்க நோயை பத்தி பேசி 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 பேசியே நோய்களை உண்டு பண்றாங்க மூணுன்னு படம் வந்துச்சு
முற்பொழுதும் ஒரு கற்பனை. ஆரோக்கணம் இந்த மாதிரி படம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூணு படம் ஓடிச்சா ஓடல, அதுல அவ்வளவு பிரமாதம் ஓடிச்சா, ஆனா எத்தனை விளம்பரம், எத்தனை கோடி விளம்பரம் பண்ண தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? பைபோலர் டிஸ்ஆர்டர் அப்படிங்கிற ஒரு சைக்காட்டிக் டிசீஸ பிரபலப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட படம். அதுக்காக ஏற்கனவே எல்லா நாட்டிலையும் சப்ளை பண்ணிட்டு மருந்து மாத்திரைய இந்த நோயை பிரபலப்படுத்துறதுக்காக மீடியா சினிமா மூலமா கொடுத்துட்டு இருக்காங்க. 6 வருஷமா நான் பேசிட்டு இருக்கிறேன், எல்லா நாட்டுக்கும் போய் பேசிட்டு இருக்கிறேன், எல்லா டைரக்டரும் எனக்கு தெரியும், எல்லா சினிமா நடிகர்களும் தெரியும், எல்லா அரசியல்வாதம் தெரியும், எல்லாரும் போன் பண்ணிட்டாங்க. என்ன பண்றாங்க போன் பண்ணி, சார் டிவிடி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு, என் கொண்டாட்டிக்கு மூட்டு வழி போனாலும் இது தவிர வந்து கேட்கறது கிடையாது. இது நல்ல விஷயம் தானே, இவர் சினிமா படத்தை சொல்ல வேண்டியதானே, டிவி போட்டு காமிக்க வேண்டியதானே, ஏன் எல்லாம் நல்லா போயிட்டா? அப்போ கெட்ட விஷயத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு நிறைய பணம் சப்ளை ஆகுதுங்க. கேன்சர் எய்ட்ஸ் அந்த காலத்துல கமலஹாசன் படத்து மூலமா, விஜயகாந்த் படத்து மூலமா காமிச்சிருந்தாங்க பாத்தீங்களா, முத்துராம படத்து மூலமா, என்னது ஒரு நோயை பிரச்சாரம் பண்றதுக்கு பயன்படுத்தினாங்க காசு கொடுத்து, குணப்படுத்துறதுக்காக சொல்லி தரல. அதே காலகட்டங்கள்ல ஒரு நோய் குணப்படுத்துறதுக்கும் நிறைய வயது தெரியுங்க, இதை சொன்னா எடுக்க மாட்டாங்க படம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, மீடியாக்கள் அத்தனையும் வியாபாரிகிட்ட பணத்தை வாங்கிட்டு நமக்கு தப்பான விஷயத்த பிரச்சாரம் புரிஞ்சுக்கிட்டா போதும். மனதில் தான் நோய் இருக்கிறது, இதை கண்டுபிடிச்ச இந்த வியாபாரிகள் இன்டர்நெட், இமெயில், பேப்பர் மூலமா, சினிமா மூலமா, பத்திரிகைகள் மூலமா, கட்டுரைகள் மூலமா நம்ம மனசுல விதை வச்சுட்டு இருக்காங்க நோய் பத்தி விதை. ஆரோக்கியத்தை பத்தி நாம பேசி என்ன பண்றோம், அதை உடைச்சிட்டு இருக்கிறோம். எதை பத்தி அதிகம் பேசுறோமோ அதுவா நம்ம மாறிடுறோம். அப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு என்ன பேசிக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன்ல அப்புறம் சுகர் எவ்வளவு வருஷமா இருக்கு, எனக்கா எனக்கு ஒரு 7 இயர்ஸா இருக்கு, எனக்கு 9 இயர்ஸ் இருக்கு சீனியர். இது என்ன சீனியர், வெக்கம் கட்ட போனது 9 வருஷமா நோய் இருக்கு வந்தால இப்பெல்லாம் ஃபேஷனா போச்சு ஒரு நோயை பத்தி பேசுறது. ஐ அம் டயபெட்டிக் பேஷண்ட், இது என்ன வந்தா இவ்வளவு வந்தா சில பேர் சொல்றாங்க அந்த கிழகத்தை வெட்டி எடுத்துட்டு கிழகமாது கரும்பு பையங்க உயிர் உருவாக்குற பைய வெட்டி எடுத்துட்டீங்கன்னா உடம்புல கரும்பு வெட்டி எடுக்கலாமா? சில பேர் அப்பண்டிக்ஸ் வெட்டி எடுத்தாச்சு, சில பேருக்கு எதுவுமே இருக்கிறது இல்லை, அப்பண்டிக்ஸ் போச்சு, கால் கால் எடுத்துருவாங்க, கரும்பு எடுத்துருவாங்க, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. சில கால் ஸ்பேர் பார்ட்ஸா அல்லது தட்டி போறதுக்கு, இது ஒரு ஃபேஷனா போச்சு. இதே மலேசியால ஒருத்தர் பெரிய ஆளு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது மீட் பண்ணார், வந்து உட்காந்துட்டு அவர் எப்படி இல்லை பேசினாரு, இவ்வளவு ஃபெயிலு தம்பி நமக்கு வந்து கிட்னி ஃபெயிலு, இதுக்கு இவ்வளவு வந்தா கிட்னி ஃபெயிலு ஆயிடுச்சு, இந்த ஃபேமஸ் டாக்டர் அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப பிஸிங்க, இது வரைக்கும் ஒரு 30-40 லட்சம் செலவாயிருங்க, பெருமை எப்படி பேசணும், என் கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சுங்க, போச்சுங்க 30 லட்சம் போச்சுங்க, அந்த வார்த்தை இப்படி தான் வரணும், 30-40 லட்சம் இருக்கும் சரியா வந்தா. அப்போ நீங்க எப்போ உங்க நோயை பத்தி பெருமையா பேசுறீங்களோ உங்க நோயை மட்டும் போகாதீங்க. என்ன போல் வாழ்க்கை, இனிமேல் உங்களை நோயாளின்னு சொன்னீங்கன்னா அந்த நோய் ஒட்டிக்கும். யார் எப்ப எப்ப கேட்டாலும் நான் சௌக்கியமா சந்தோஷமா நிம்மதியா ஆனந்தமா இருக்கிறேன் சொல்லிட்டே இருக்கு பாருங்க, அப்படியே மாறிடுவீங்க. மனதில் தான் நோய் இருக்கிறது, புத்தியில் தான் நோய் இருக்கிறது, உடல்ல கிடையவே கிடையாது. இந்த புத்தி மனசு என்னமெல்லாம் சொல்றதோ எல்லாமே செய்யுங்க. நம்ம புத்திக்கு மனசுக்கு முன்னால உடம்பு நாய் குட்டிங்க. இப்ப யாராவது யூரின் வருது உங்களுக்கு, யாராவது ஆள்ல யூரின் போயிருக்கீங்க கிடையாது, 10 நிமிஷம் பிரேக்னா பாத்ரூம் போயிட்டு வரீங்கல்ல, பாத்ரூம்ல போனா மட்டும் யூரின் வருது, உடம்புல எந்த சுவிச்ச புடிச்ச அப்பதான் யூரின் வருது, எந்த சுச்சும் கிடையாது. மனசுல அப்படின்னு வருதா, மூத்தா போயிட்டு பிளேட் ஓபன் ஆகி கேட் ஓபன் ஆகி தண்ணி சுவையும் வெளியே வருதா, நினைச்சா குடிச்சா நிக்குதா, மடி விட்டா விட விளையாட்டு எப்படி மனசுல காரணம்,
அது சுவிட்சா இருக்குது. அப்ப மனசு வச்சு ஒரு பிளேட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் நோய் எப்படிதான் நினைச்சா நோய் நினைச்சா போதும். அதனால நாம எந்த அளவுக்கு நம்ம உடம்ப நம்புறோமோ அந்த அளவுக்கு நமது நோய்கள் குணமாகும். அப்போ இருதயத்துல யாருக்காவது ஓட்டையில இருந்து இதை ஆபரேஷன் பண்ணாதான் ஒட்ட வைக்க முடியும் நம்பிட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம், உடம்பு நம்மளுக்கு அர்த்தமா, மனசு உடம்பு பிரிஞ்சு போச்சா, இப்ப உடம்பு ஓட்ட அடைக்காது எழுதி ஓட்டி அடைக்காதுங்க. எப்ப உங்க டாக்டர் நம்பிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் நம்பிட்டு ஆபரேஷன் பண்ணாதான் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சோ உடம்பு அந்த ஓட்டையை அடைக்கவே அடைக்காது. நீங்க கேட்கலாம், ஹலோ என்னங்க மனசால் நினைக்கிற அடைக்கும் அதை அடைக்க வேண்டியதில்லை அடைக்காது. ஒரு ஹஸ்பண்டுங்க ஒரு பிரச்சனை உட்காந்துருக்காரு ஆபீஸ்ல, பெரிய பிரச்சனை சிக்கல், ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு மாட்டிக்கிட்டே என்ன பண்றேன்னு தெரியலையே ஒன்றும் புரியலையே, ஒரு பெரிய புத்திசாலி பார்த்து ஐடியா கேட்கணுமே அப்படின்ட்டு ஒய்ஃபை பத்தி பார்த்து ஒய்ஃப் இருக்க பார்த்து உட்காந்துருக்காங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒன்னும் கேட்கலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஹஸ்பண்ட் திரும்பிட்டான்னு வச்சுக்கல, இந்த ஒய்ஃப் இருந்தே நினைப்பாங்க ஏன்னா என்னை பார்த்து புத்திசாலியாக திரும்பிட்டியா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எதுவும் நினைப்பாங்க. ஐடியா தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க, போடி நல்லா அனுப்பப்பட்டு அடிபட்டு வருவீங்க அப்புறமா பாத்துக்கிறேன். ஒய்ஃப் கூட அப்படிதான் நம்பி கேட்டதை சொல்லுவாங்க. இப்ப முட்டா உடனே என்ன தெரியும் கேட்டு பாருங்க, பேசாம போய் ரோட்டு வேலையை பார்த்து போயிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு பார்ட்னர் தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு உங்களால முடியுங்க உங்களுக்கு திறமை இருக்கு பிளீஸ் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் கேட்டு பாருங்க. முடியாட்டி கூட முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வாங்க. திருவிழா போய் உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டு பாருங்க, செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி உங்க புத்தியும் மனசும் உங்க உடம்பு மேல அந்த நம்பிக்கையை வச்சாதான் அந்த ஒர்க் நடக்குங்க. இது நடக்காது இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்தியால நேனோ டெக்னாலஜி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. நேனோ கார்டு அப்படின்னு இங்க வந்துச்சா தெரியல, ஒரு கார்டு வந்துச்சு பயங்கரமான விளம்பரம் பயங்கரமான சேல்ஸ். எந்த நோய் அதாவது குணப்படுத்திடலாம், எப்படி ஒரு கார்டு தருவாங்க ஏடிஎம் கார்டு மாதிரி, ஹார்ட் கார்டு எவ்வளவு 10,000 ரூபாய், அப்புறம் மென்சஸ் கார்டு, பிபி கார்டு, சுகர் கார்டு எல்லாமே கார்டு தான். என்னன்னு கேட்டா அதை குணப்படுத்துற வைத்தியம் அந்த கார்டு நாங்க அடிச்சிட்டோம் வாங்கிட்டு போங்க, மூட்டு வலி இருக்கா ஆர்த்தோ கார்டு வாங்கிட்டு போடுவாங்க 15,000 ரூபாய் வாங்கிட்டு போய் டெய்லி மூட்டு மேல வச்சுக்கிட்டு 3/4 மணி நேரம் டெய்லி மூட்டு மேல வைக்கணுமாமா, ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா ஹார்ட்ல 3/4 மணி நேரம் டெய்லி வைக்கணுமாமா, கணக்கில் ப்ராஜெக்ட் வைக்கணுமாமா, எல்லாத்துக்கும் எல்லாமே குணமாயிருச்சுங்க. எல்லாரும் ஒரே ஆச்சரியம், எல்லா கார்டு தானே வாங்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா நினைச்சு, கார்டு ஒண்ணும் நோயை குணப்படுத்தல, டெய்லி 3/4 மணி நேரம் அந்த மூட்டை நினைச்சிட்டே இருந்தா குணமாயிடும். அதுக்கு 10,000 செலவு பண்ணி கார்டு வாங்கி வச்சுட்டு பாக்குறீங்க அவ்வளவுதான், சும்மா பார்த்தா சரியா போயிடும் என்ன. அப்புறம் என்னாச்சு, அந்த கம்பெனி எல்லாம் வித்து 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 கடைசியா ஆச்சு, எல்லாத்தையும் குடிச்சு ஜெயில போட்டாங்க. இப்போ இப்ப இந்த கம்பெனியே இல்ல, ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ஊழல் பண்ணிட்டாங்க. பாருங்க சும்மா சொல்ல நம்ப மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது 10,000 ரூபாய் வாங்கிட்டு தான் போகணும். நம்பிக்கை தாங்க எல்லாமே, மனசும் புத்தியும் எப்போ உடம்பு நம்புதோ அப்போ நோய்கள் குணமாகுது. அப்ப இருதய ஓட்டைய உங்க உடம்பு அடைக்கும்னு நம்பி சும்மா இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை போய் நோய் குணப்படுத்துமா, அவ்வளவுதாங்க. இது மனசு. அடுத்த அறிவு, நம்ம உடம்புக்குள்ள அறிவு இருக்கா அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்ப இறுதி ஓட்டை அடைக்க தேவையான அறிவு கெட்டு போயிருந்தாலும் ஓட்டை அடையாதா, 5 காரணங்கள் அவ்வளவு பிடிச்சு போச்சு. அப்ப இறுதி ஓட்டைங்கிறது என்னது, இறுதி சம்பந்தப்பட்ட நோய் கிடையாது. ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போயிருந்தா, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போயிருந்தா, ரத்தத்தின் அளவு கம்மியா அதிகமா இருந்தா, மனசு கெட்டு போயிருந்தா, அறிவு கெட்டு போயிருந்தா நம்புறீங்களா? இந்த 5 ஒழுங்குபடுத்துறது எப்படின்னு சொல்லிக் கொடுப்போம். இதை யார் ஃபாலோ பண்றீங்களோ இறுதி ஓட்டை தானா அடையும், ஆபரேஷன் தேவையில்லை. அப்பாடா இவர் இறுதி ஓட்டையை பத்தி சொல்லி முடிச்சுட்டாரு, இனி கண்ணு காது மூக்கு கிட்னி கணை எலும்பு நரம்பு சதை கருப்பில் கட்டி கிட்னி கல்லு இதை பத்தி எல்லாம் பேசுவாருன்னு யாராவது நம்பி உட்கார்ந்துருந்தீங்கன்னா நல்லா ஏமாந்து போறீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வேற வேற நோய் இருக்குமா, சரி நம்ம நோய் பத்தி பேசுவாருன்னா பேச மாட்டேன். ஏன், ஏற்கனவே சொன்னேன் உலகத்துல மொத்தம் 4,448 நோய் இருக்குன்னு. ஒவ்வொரு நோயை பத்தியும் 1/2 மணி நேரம் பேசணும்னா எனக்கு 2,210 மணி நேரம் வேணும். எங்க போறது, ஒரு லாஜிக்கான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இறுதி ஓட்டை பத்தி ஏன் நிறைய நேரம் பேசுறதுன்னா, இது ஒண்ணு புரிஞ்சா உங்களுக்கு எல்லா நோயை பத்தி புரிஞ்சிருங்க.
இருதய ஓட்டை என்பது இறுதி சம்பந்தப்பட்ட நோய் இல்ல, அஞ்சு காரணம் புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். இது புரிஞ்சா இனிமே தனித்த நோய்களை நீங்க கேட்கல வேண்டாம். கண்ணு காது மூக்கு கிட்னி கணைய உடம்புல எந்த உறுப்புல எந்த நோய் வந்தாலும் அந்த உறுப்பை குணப்படுத்துறதுக்கு நமது உடம்புக்கே தெரியும். அதுக்கு தேவையான ஒரு பொருள் கெட்டு போச்சு இல்லாம போச்சுங்கிற இந்த அஞ்சு காரணம் தான் தவிர உறுப்புகளே நோய் கிடையாது. ரத்தத்தில் தான் நோய். நிறைய பேர் கண்ணாடி மாட்டிருக்கீங்க, கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணு ஒழுங்கா தெரியல. இந்த கண்ணாடியோட பவர் போக போக அதிகமாயிட்டே போகுதா கம்மியாயிட்டு வருதா? அதிகமா. உங்க கண்ணாடியோட பவர் அதிகமாயிட்டே போகுதுன்னா என்ன அர்த்தம்? உங்க கண்ணு பவர் கம்மியாயிட்டு வருதுன்னு அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா? பாதி கெட்டு போன கண்ண நல்லா கெடுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? தானே லாஜிக். கண்ணு பாதி கெட்டு போச்சு, டாக்டர் போனீங்க, கண்ணாடி மாட்டி விட்டாங்க, பவர் அதிகமாயிட்டே போகுது. அப்ப என்ன பண்ணுது? கண்ணு பவர் கம்மியாயிட்டு வருது. இதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட், இதுக்கு டாக்டர். ஒரு விஷயம் தெரியுமா? கிட்ட பார்வை தூர பார்வைங்கிறது கண்ணு சம்பந்தப்பட்ட நோயே கிடையாது. அந்த கண்ணை குணப்படுத்துறதுக்கு உங்க உடம்புக்கே தெரியும். அதுக்கு தேவையான ஒரு பொருள் ரத்தத்துல அஞ்சு வருஷமா கெட்டு போய் கிடக்கு. அதுக்கு தேவையான ஒரு பொருள் நாலு வருஷமா ரத்தத்துல இல்ல. உங்க ரத்தத்தின் அளவு கம்மியா போச்சு. கண்ணு கெட்டு போச்சு, மனசு கெட்டு போச்சு, மறுபடியும் வரும். சில பேர் இருக்காங்க மெதுவா பாத்துக்க, மெதுவா நடப்பாங்க. பாத்துக்கீங்களா? ரொம்ப மெதுவா நடப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க ஸ்பீடா நடக்க முடியாது, நான் அஞ்சு வருஷம் இப்பதான் நடந்துட்டு இருக்கேன். சொல்றவங்க அது இருக்காங்களா? கூட்டிட்டு வாங்க, ஓட வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலத்துல விட்டுட்டு ஒரு சொறி நாய துரத்த வைப்பேன். ஒரு வாரம் பாருங்கன்னு அஞ்சு வருஷமா நடக்க முடியாது. ஏன் ஓடினாங்க? மனசுதான் காரணம். ஓட முடியும், முடிவு அடிக்கிறது நடக்க முடியாது, உட்கார முடியாது. அப்படின்னு பெரிய காம்பவுண்ட் வால் கட்டி இத்தனை வைத்தீங்க, அதை குதிக்க சொல்றேன், குதிப்பீங்களா? ஒருத்தர் குதிக்க மாட்டீங்க. இதே இந்த ஹால் ஃபுல்லா பெரிய காம்பவுண்ட் கட்டிட்டு ஒரு சிங்கம் ஒரு புலி இங்க விட்டு வச்சுங்களே, அது அப்படிங்கிறது இல்ல, அத்தனை பேர் அதை வச்சிருப்பீங்க. எப்படி வந்தாலே தெரியல, எனக்கு தெரியும், மனசுதான் காரணம். எல்லாத்தாலும் எல்லாமே முடியுங்க. நாய் தோத்தலா மட்டும்தான் நமது ஓட்டத்துடைய பவர் நமக்கு தெரியுங்க. உங்களால நாய் யாரும் தோத்தல, அதுல ஒரு பவர் தெரியல. எனக்கு சின்ன வயசுல நிறைய நாய் தோத்திருக்கு. நான் சொல்றது பல கெட்ட எண்ணம் முடிச்சவங்க பல விஷயத்துல டிஸ்டர்ப் பண்ணும் போது அதை அதை நோக்கி ஓடுற பார்த்தீங்களா தப்பிச்சு, அப்பதான் நம்ம பவர் அது எப்படிப்பட்ட பவர் இருக்கு. அப்போ கண்ணு கெட்டு போச்சுன்னு நினைச்சு பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை. நான் அவ்வளவு முடிவு பண்ணிக்கிறது, என் கண்ணு கண்ணு தெரியாது, என் கண்ணு தெரியாது, எனக்கு டிவி பார்க்க முடியாது, நினைக்க அந்த நினைப்பு தான் நோய். உங்க கண் டாக்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண் டாக்டர் கண்ணாடி மாட்டிருந்தாரா? எல்லா கண் டாக்டரும் முக்காவாசல் கண்ணாடி மாட்டிருப்பாங்க. பாத்துட்டீங்களா? நான் கேக்குறேன், தன் கண்ணவே ஒழுங்கா வச்சுக்க தெரியே, அவன்கிட்ட நீங்க போனீங்க. கண் டாக்டர் தான் கூட்டிட்டு வாங்க, நம்ம அஞ்சு டிகிரிக்கு ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அவரு கண்ணாடி கட்டிடலாம் ஆறு மாசத்துல. இப்ப யார் கண் டாக்டர்? உங்க சப்பாத்தி கெட்டு போச்சு, சப்பாத்தியில கண்ணாடி மாட்டினா சப்பாத்தி குணமாகுமா? சப்பாத்தில மாட்டக்கூடாது. கோதுமாவை மாத்தி வச்சா சப்பாத்தி நல்லா போகுமா? இங்க வேற சப்பாத்திக்கு செருப்புன்னு வச்சிருக்கீங்க, அது இல்ல. நான் சொல்றது ஒரிஜினல் சப்பாத்தி. அப்ப நம்ம என்ன பண்றோம்? சப்பாத்தி கண்ணி மாட்டிருக்கோம், பிரயோஜனமே இல்ல, வேஸ்ட். கண்ணாடி எப்படி கழட்டுறது அப்படிங்கிறத நம்ம மூணாவது நாள் பார்ப்போங்க. கண்ணு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போது நீ கழட்டிடலாம். இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, கிட்ட பார்வை தோறு பார்வைங்கிறது கண்ணு சம்பந்தப்பட்ட நோய் இல்லை. இந்த அஞ்சையும் சரி பண்ணா அது சரியா போயிடும். கிட்னி ஃபெயிலியர் 50% ஆஸ்பத்திரி போ, டயலிஸ் பண்றாங்க, மருந்து மாதிரி கொடுக்குறாங்களா? கொடுத்துட்டே இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? வாரத்தில் ஒரு நாள் டயலிஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள், அப்புறம் வாரத்தில் மூணு நாள், டெய்லி ஒரு தடவை அதிகமாயிட்டே போகுதா? அப்புறம் சொல்லுவாங்க கிட்னியை மாத்தி வைக்கணும் சொல்றாங்களா? நான் கேட்கல. 50% ஃபெயிலியர் இருக்கும் பொழுது வாரம் ஒரு முறை டயலிஸ் போனீங்கல்ல, அப்படியே ரெண்டா மாறுச்சு, அப்படியே மூணா மாறுது, அப்ப நோய் பெருசாயிட்டு இருக்கா சின்னதாயிட்டு இருக்கா? அப்போ பாதி கெட்டு போன கிட்னியே நல்லா கெடுத்துருக்கு டாக்டர் இருக்கிறாரா?
நான் கோபத்துல எல்லாம் பேசலீங்க. அத்தனை பேஷண்ட பார்த்திருக்கேன், மனசு கேட்க மாட்டேங்குது. அவங்க குடும்பத்துல யாருக்காவது நடந்தா மட்டும்தான் இந்த வீரியம் தெரியும். நான் ஒருத்த மட்டும் என் கத்திட்டு இருக்கிறேன், நான் அடிபட்டு இருக்கிறேன். நீங்களும் என்ன அடிபடல, அடிபடும் போது கத்துவோம். அவங்க வீட்டுல ஒரு நோய் வந்து அவஸ்தப்பட்டு யாராவது இறந்து போய் பிரச்சனையா இருக்கா, அந்த நோய் இருக்கிற வைத்தியத்துடைய கொடுமையில தெரியும். அது வரைக்கும் தெரியாதுங்க. பக்கத்து வீட்டுல நடக்கிறது நம்ம இன்னும் ஒரு ஃபேஷனா பார்த்துட்டு இருக்கோம். நான் சொன்ன பாத்தீங்களா, நம்ம குழந்தை பார்க்கற மாதிரி பக்கத்து குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாத்தோட நோய் நம்ம நோய் மாதிரி தான் தெரியும். மனசு கஷ்டப்படும். கிட்னி ஃபெயில் எத்தனை பேருங்க டாலிஸ்மெண்ட் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, கிட்னி ஃபெயிலியரை இந்த அஞ்சையும் சரி பண்ணா சரி பண்ணிடலாம். கிட்னி ஃபெயிலியர் என்பது கிட்னி சம்பந்தப்பட்ட நோய் இல்ல. கிட்னியை குணப்படுத்துறதுக்கு உடம்புக்கே தெரியும், அதுக்கு தேவையான ஒரு பொருள் இல்ல, கெட்டு போச்சு. அஞ்சு காரணமா இந்த அஞ்சை சரி பண்ணா கிட்னி சரியா போயிருமா? பல பேருக்கு சந்தேகம் என்னங்க, வந்ததுலேருந்து அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு சொல்றீங்களே, அதை முதல்ல என்னன்னு சொல்லுங்க, நாங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, சொல்லத்தான் போகிறோம். சரிங்க, இந்த அஞ்சையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க, ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றீங்களே. சரி, அஞ்சு நான் ஒழுங்காக உடம்புல வச்சுக்கிட்டேன்னா அது எப்படி நோய் குணப்படுத்தும்? ஏற்கனவே கிட்னி ஃபெயில் ஆகி அது 70% போயிடுச்சு, கணையை கெட்டு போச்சு, மூட்டு தேஞ்சு போச்சு, கழுத்து தேஞ்சு போச்சு. இப்படி தேஞ்சு போன அழுகி போன உறுப்புகள்லாம் இன்னைக்கு உட்கார்ந்து இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணா குணமாகுமான்னு கேட்டா கண்டிப்பா குணமாகும். எப்படி இந்த அஞ்சு அஞ்சுன்னு சொல்ற பாத்தீங்களா, இது வருமுன் காப்போம் திட்டம் மட்டும் இல்ல, வந்த நோயை குணப்படுத்துற திட்டம். இந்த அஞ்சு அஞ்சுன்னு சொல்ற பாத்தீங்களா, இது வருமுன் காப்போம் திட்டம் மட்டும் இல்ல, வந்த நோயை குணப்படுத்துற திட்டம். எப்படி நம்புறது? இந்த உள்ளங்கையில தோல் இருக்குல்ல, இந்த தோல் பிறக்கும் போது இருந்த தோலா புது தோலா? அடிக்கடி உறிஞ்சு உறிஞ்சு புதுசா மாறுது, பாத்துக்கீங்களா? உள்ளங்க தோல் உறிஞ்சு உறிஞ்சு புதுசா மாறுதா? நகம் பழசா புதுசா? முடி பழசா புதுசா? இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இதே மாதிரி கண்ணு காது மூக்கு கிட்னி கலையும் உடம்பு இருக்கிற எல்லா ஊரும் புதுசுங்க. இன்டர்ஸ்டேட் இல்ல குடல், இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர்த்துடைய குடலும் 36 மணி நேரத்துல மொத்த குடலும் செத்து போய் புதுசா மாறிடுங்க. இன்டர்ஸ்டினல் லைஃப் 36 hours. ஆர்பிசி ரத்தத்தின் சிவப்பணுக்கள் 120 days புதுசா மாறிடும். WBC 13 நாள். லிவர் இருக்கீங்களா 1 year. இப்படி முடிவு நக வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு லைஃப் இருக்குங்க. சைக்கிளிங் டேட், அந்த டேட் வந்தா அதுக்கு செல்கள் செத்து புதுசா மாறிடும். ஆக மொத்தம் 1 year. ஏவரேஜா 1 year நம்ம உடம்புல இருக்கிற எல்லாவும் புதுசா மாறுது. நம்ம இருக்கும் இல்லையா, போன வருஷம் இருந்த உடம்பே கிடையாதுங்க. உங்க லிவர் போன வருஷம் இருந்த லிவரே கிடையாது. உடனே கேட்பீங்க, லிவர் ஒரு வருஷத்துல புதுசா மாறிடுச்சா? நான் இது வரைக்கும் லெட்டின்ல பாக்கவே இல்லை, எப்ப தூக்கி வச்சு அப்படின்னு ஒரு கார ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி ஒரு பொருள் எடுத்து பயன் வச்சு பயன்ல மாத்தாரு. ஒரு கம்பெனியில 10,000 பேர் வேலை செய்யறாங்க. ஒரே நாள்ல 10,000 பேர் வேலையை விட்டு தூக்கிட்டு ஆள் புதுசா மாத்தினா வேலை கெட்டு போகுமா? டெய்லி 10-10 பேர் வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசா மாத்தினா ஒரு குறிப்பிட்ட நாள்ல மொத்த ஆள் புதுசா மாறிடுவாங்களா? அந்த மாதிரி இப்போ என்னுடைய லிவர் இருக்கிற செல்கள் பழச்சும் செல் செத்து புதுசா மாறிட்டு இருக்கு. கண்ணு காது மூக்கு கிட்னி கலையும் மாறிட்டு இருக்கா? மாறி 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 என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட நாள்ல மொத்த செல்லு புதுசா மாறிடுது. ஏவரேஜா 1 year. ஒரு நிமிஷத்துல நமது உடம்புல 300 கோடி செல்கள் செத்து புதுசா வருதுங்க. 1-2 கிடையாது. கையில தேய்ச்சு பாருங்க, ஒரு அழுக்கு வருதா? அது அழுக்கு இல்ல, செத்து போன செல்கள் வேறு வழியை வெளியே வருது. ஏசி ரூம்ல இருந்தாலும் அழுது வருங்க, தேய்ச்சு பாருங்க. மனம் மஞ்சளா போகுதுல்ல, ஏன்? செத்து போன செல்களின் நிறம் மஞ்சள். ஹாஸ்பிட்டல்ல யாராவது சீரியஸா இருக்கும் போது கூட உட்காந்துருந்தீங்கன்னா தெரியும், திடீர்னு கருப்பா மலம் போகும். அப்ப சொல்லுவாங்க உயிருக்கு ஆபத்து. யாராவது உயிர் போனோம்னா அதுக்கு முன்னால போற மலம் கருப்பா. கருப்பா என்ன அர்த்தம்? செல்கள் செத்து போறது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செத்து போறது இல்ல, செத்து புதுப்பிக்கிறது, ரெனியூ ஆகுது. இப்படி முடிந்தது நக வரைக்கும் நமது உடம்புல எல்லா செல்லும் புதுசு புதுசு உருவாகிட்டு இருக்குங்க. எதுக்கு இந்த கதையை உங்ககிட்ட சொல்றேன்னா, ஒரு நிமிஷத்துல 300 கோடி செல் புதுசா உருவாகுதுல்ல,
இது சும்மா அப்ராக்சிமேட் கணக்கு தான், எனக்கு தெரியாது, சும்மா ரப்பா சொல்லிருக்கேன். இந்த அஞ்சு விஷயத்த யாரு ஒழுங்கா வச்சுக்கிறீங்களோ அடுத்த செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷத்துல முன்னுபடிசல் புதுசா வருவாங்கல்ல, அந்த செலுக்கு நோய் இருக்காரு. அப்போ கண்ணு காது மூக்கு கிட்னி கலையை எல்லா ஒரு புதுசா மாறிக்கிட்டல. அப்ப கண்ணில் இருக்க செல்கள் புதுப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது நோய் இல்லாம போச்சுன்னா கொஞ்ச நாள்ல கண்ணை சரியா போயிடுவான், கண்ணை கட்டிடலாமா? கிட்னி செல்கள் புதுசா மாறும் பொழுது நோய் இல்லாத செல்லா மாறிச்சுன்னா கிட்னி புதுசா மாறிடுமா? நல்ல ஸ்டாப் பண்ணிடலாமா? கடை புதுசா மாறினா சுகர் குணமாகுமா? இருதயம் புதுசா மாறினா பிபி குணமாகுமா? மூட்டு புது புதுசா மாறினா தேய்மான குணமாகுமா? நான் சொல்ற ரகசியம் என்னன்னா, உறுப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கிற ரகசியங்க. நோயை குணப்படுத்த பத்தி நான் பேசல, உறுப்பை புதுசா பார்த்து சொல்றேன் நான். சரிங்க, இந்த அஞ்சையும் மாத்தி மாத்தி வச்சா, ஒழுங்குபடுத்தி வச்சா எல்லா உறுப்பும் புதுசா மாறும்னு சொல்றீங்களே, இப்படி புதுசாவே மாறிட்டு இருந்தா அப்ப சாவே வராமா அப்படின்னு கேட்டா வரும். ஆடு மாடு கோழி முயல் ஆமை பாம்பு வயசு நிறைய பேர் இருக்கா? ஆமை 390 வயசு கூட வாழ்தா, நாய் 7 வருஷம் 8 வருஷம் செத்து போயிருந்தா? அப்ப கடவுள் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு வயசு வச்சிருக்காரா? ஈசன் ஒரு நாள் எப்படி வயசு வச்சிருக்காரா? அப்ப மனிதன் வயசு இருக்குமா? மனிதனுக்கு சுமார் 120 வயசுன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. அப்ராக்சிமேட்டா ஒரு 120 இயர்ஸ் வரைக்கும் இந்த உடம்புக்கு செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்குங்களா? அப்ப என்ன சொல்றா, இந்த அஞ்சு ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிட்டா 120 வயசு வரைக்கும் உறுப்புகள் புதுசா மாறுமா? அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னதான் ஒழுங்குபடுத்தினாலும் கடவுளுக்கு ஒரு வயசு கொடுத்துருக்காரு, அதுக்கு மேல என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா சாக ஆரம்பிச்சிருமா? அப்புறம் உயிர் போகுமா? அப்போ 120 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வயசாயிருச்சுன்னு நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மா 80 வயசு 60 வயசுல உட்காந்துக்கிட்டு எனக்கு வயசாகி வச்சு சொல்லக்கூடாது. யூத் 120க்கு 80 எங்க இருக்கு, 60 எங்க இருக்கு, பாய் தான் வந்திருக்கு. யூத்னு சொல்லிட்டு போங்க. என்ன போல் வாழ்க்கைங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தருங்க என் வயசு தான் இருக்கும், மாடு மாடு ஓடுறாரு, நைட்டு ஃபுல்லும் பகலா சம்பாதிக்கிறாரு, கோடி கிலோ சொத்து சேர்த்திட்டாரு. நான் கேட்கறேன், ஏண்டா இவ்வளவு கோடி சொத்து சேர்த்திட்டியடா, எதுக்கு இன்னும் வளையல ரெஸ்ட் எடுறாதுன்னா வெந்தயம் சொல்றா? ஏ இப்பதான் வயசு இருக்குது, இப்பதான் உடம்பு இருக்கு, ரத்தம் இருக்குது, இப்ப சம்பாதிச்சா தான் உண்டு, இப்ப எனக்கு 35 வயசு ஆகுது, எப்படி 50-60 வயசு ஆகும் போது நான் படுத்து படுக்கையா போயிடுவேன், அப்புறம் நான் காப்பாத்துறதுக்கு பணம் வேணும்ல? அப்ப என்ன இருக்கும், கண்டிப்பா அவன் 50 வயசுல படுத்து படுக்கையாதான் போவோம். இப்ப முடிவுட்டாரு. அப்போ என்ன போல் வாழ்க்கை, ஒருத்தர் வயசாகுதுன்னா காரணத்துக்கு வெள்ளம் பாட்டி அப்படின்னு ஒரு குழந்தை, நான் பாட்டியை நினைச்சிட்டு பாட்டி ஆயிருக்கீங்க, என்ன சொல்லி சொல்லி என்ன நினைப்பாலே மாறிடுங்க. இந்த மெனோபாஸ்னு சொல்றாங்க பாத்தீங்களா, மென்சஸ் ஸ்டாப் ஆகும் பாத்தீங்களா 40 வயசு 50 வயசுல, அது உடம்பு கிடையாதுங்க மனசு தான் காரணம். சில பாட்டிகளுக்கு எல்லாம் 60 வயசுல பழக வந்துட்டாங்க, டிவியில பாக்குறோம்ல, 60 வயசு 60 கூட மெனோபாஸ்ல நிக்கல. எப்ப குழந்தை பெற்றுக்கிட்டு அது வளர்ந்து வந்து பேரம்பத்தி எடுத்துட்டு இந்த உங்க கர்ப்பப்பை பத்தி நீங்க மறுபடியும் குழந்தை பெற்றுக்கிறத பத்தி நினைக்கவே இல்லையில, ஒரு 5 வருஷம் தொடர்ந்து உங்களை ஒரு தாய் கர்ப்பப்பை இருக்கு குழந்தை வேணுங்கிற எண்ணமே இல்லாம இருந்தீங்கன்னா என்ன தெரியுங்களா, இவங்க என்ன நம்மளை யூஸ் பண்ணிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லி தேவையில் நினைச்சு அதுவே ஸ்டாப் ஆகுங்க. அது வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அப்போ என்னந்தாங்க உடம்புல என்ன வேலையும் பண்ணிட்டு இருக்கு? அதனால இனிமேல் ஒவ்வொரு உறுப்பு பத்தி பேசிட்டு இருக்க மாட்டேங்க, பேச பேச டைம் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? நமது உடம்பில் எந்த உறுப்புல எந்த நோய் வந்தாலும் இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க, நமது உடம்பில் எந்த உறுப்புல எந்த நோய் வந்தாலும் அதை குணப்படுத்த உடம்புக்கே தெரியும். அதுக்கு சிக்கல் தெரியுமா, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போனா, ரத்தத்தின் அளவு கம்மியானா அதிகமானா, மனசு கெட்டு போனா, அறிவு கெட்டு போனா. நானும் இன்னைக்கு மட்டுமே 1, 2, 3 சொன்னா எவ்வளவு சொல்லியிருப்பேன், ஒரு 50 தடவை சொல்லியிருப்பேனா? இந்த 5 நாள்ல பார்த்தா மொத்தம் 500 தடவை சொல்லியிருப்பேன். ஆனா ஒவ்வொரு 5 நாள் கிளாஸ் முடிச்ச உடனே யாராவது ஒரு எந்திரிச்சு இந்த 5 காரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னா, நல்லா பேசுறீங்க சார், நீங்க நல்லா பேசுறீங்க,
நீங்க சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, நான் என்னவோ சொன்னீங்க, ரஞ்சித் சொன்னீங்க, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், இந்த பாத்துக்கலாம் சொல்லுங்க. அதனால இனிமேல் யாரையும் விடுறதில்ல. இன்னைக்கு 6 மணிக்கு டீ கொடுப்பாங்க. டீ கையில வாங்கும் பொழுது 5 காரணம் சொன்னா மட்டும்தான் டீ இல்ல கிடையாது. நைட் டாப் சாப்பாடு கிடையாது, சொன்னா கிடைக்கும் இல்லைன்னா இல்ல. இப்ப பாருங்க, ரெக்கார்ட் பண்ணுவீங்க பாருங்க, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா உடனே எழுதுறாங்க, டீ கிடைக்காம போயிடும். ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போனா, ரத்தத்தின் அளவு கம்மியா போனா சந்தர்ப்பம் சொல்லுங்க, மறந்து போட்டுருங்க, இதை மட்டும் கேளுங்க. இது வரைக்கும் சொல்லுங்க, எப்படி கேட்கல, மனசு கெட்டு போனா, அறிவு கெட்டு போனா, பாருங்க எப்படி எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த அஞ்சையும் நாம சரி பண்ணா நமது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தன்னைத்தானே குணமாகுது. இவ்வளவுதான் சயின்ஸ். அதனால இனிமேல் தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி சிகிச்சை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. எல்லா நோய்களுக்கும் ஒரே சிகிச்சை. இந்த அஞ்சையும் நாம சரி பண்ணா நம்ம உடம்புல எந்த நோயும் இருந்தாலும் உடனே குணப்படுத்திக்கலாம். ஒரே சிகிச்சை. காலையில ஒரு இட்லி சாப்பிடுறீங்க, என்னைக்காவது யாராவது இட்லி எடுத்து இந்த இட்லி கண்ணுக்கு, இந்த இட்லி காதுக்கு அப்படின்னு சாப்பிட்டீங்களா, இல்ல மொத்தமா 4 இட்லி சாப்பிட்டீங்களா? 4 இட்லி சாப்பிட்டீங்க, அது முடியிலிருந்து கண்ணு காது மூக்கு கிட்னிகள் எலும்பு நரம்பு சதை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிச்சா, உங்ககிட்ட கேட்டுச்சா இது எங்க போனது. தண்ணி யாராவது குடிக்கும் பொழுது ஒட்டாம தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, தண்ணி தண்ணி நீ இந்த மூட்டுக்காலுக்கு போ, இந்த மூட்டுக்கால் ரொம்ப நேரமா தாகமா இருக்கு, இந்த மூட்டுக்காலுக்கு போகாத, நான் ரெண்டு நாளும் பேசுறதில்ல, டூபுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? குடிச்சா எல்லா ஊருக்கும் போகுது இல்ல, உங்களுக்கு கேக்குதா? மூச்சு காத்து இருக்கும் பொழுது லிவர் நீ சாப்பிடு, கிட்னி இப்போ உனக்கு, கழுத்து நீ சாப்பிட்டு இருக்கிறீங்களா, மொத்தமா மூச்சு காத்து இழுத்தா எல்லாத்துக்கும் சமமா போகுதா? இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நமது உடம்புல எதை கொடுத்தாலும் எல்லா செல்லும் சமமா பிரிச்சுக்கும். உங்க விரலை கொண்டு போய் தீயில வைங்க, கை சுடும், கை எடுத்து பாருங்க, சூடு காணாம போயிருமா? சூடு எங்க போச்சு? விரலில் மட்டும் இருக்கும் பொழுது சூடு தெரியுது, விரலில் இருக்கும் சூடு கையெழுத்து இந்த சூட்டை எல்லா செல்லும் பகிர்ந்துக்குதுங்க. அப்ப சூடு ரொம்ப கம்மியாயிருமா? தெரிய மாட்டேங்குது. நமது உடம்பு பொறுத்த வரைக்கும் எதை கொடுத்தாலும் எல்லா உறுப்பும் ஷேர் பண்ணிக்கணும், எல்லா செல்லும் ஷேர் பண்ணிக்கங்க. நம்பிக்கை இல்லையா? உங்க காலில் பாம்பு கொத்துது, பாம்பு கொத்துறா கால் மட்டும் சாகுதா, மொத்த உடம்பு சாகுதா? காலில் பட்ட விஷம் 5 நிமிஷத்துல எல்லா செல்லுக்குள்ளயும் பரவிடுதா? இது கண்ணுக்கு ஒரு கொத்து, காலுக்கு ஒரு கொத்து குத்திட்டு போதா? இது புரிஞ்சா போதுங்க, போலவா? உங்க சொந்தக்காரங்க யாராவது வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவங்க உடம்புல சின்ன சதையை மட்டும் பிச்சுட்டு வந்து எங்கிட்ட கொடுங்க. அவங்க ஆணா பெண்ணான்னு சொல்ல வேண்டாம், அவங்க சின்ன சதையை மட்டும் கொடுத்தா இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி டிஎன்ஏ ஆர்ல செக் பண்ணி அவங்க ஆணா பெண்ணா எத்தனை வயசு இருக்கும், உடம்புல என்னென்னலாம் நோய் இருக்கும், கண் தெரியுமா தெரியாதா, கிட்னி ஃபெயிலியர் ஆகியா, அவங்க புத்தி எப்படி இருக்கும், முகம் என்ன சாயல் இருக்கும், எல்லாத்தையுமே இந்த சதையில் கண்டுபிடிச்சாங்க. இது என்ன தெரியுது? அப்போ உடம்புல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் ஒவ்வொரு செல் இருக்கா? நான் சொன்னா நம்ப மாட்டேங்க. இதே டிஸ்கவரி சேனல்ல பலமிச்சம் வருஷம் போல செத்து போன டைனோசரோடைய தினோடு எலும்பு எடுத்துட்டு வந்து ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி இந்த அமேசான் காடுகளில் இதற்கு முன்னால் டைனோசர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது, அது இப்படித்தான் சாப்பிட்டது, இப்படித்தான் ஓடுச்சு என்ன? நம்ம ஊருக்கார பையன் வந்தா சொன்னா கேட்க மாட்டேங்க.
லண்டன்ல இருந்து வரணும், கலிபோர்னியால இருந்து வரணும், கோர்ட் போட்டிருக்கணும், வேற தாடி வச்சிருக்கணும், சொன்னா என்ன வேணா கேட்பீங்க. இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருநெல்வேலி போகணும்னா கேட்டு போனோம். நமக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. அவங்க ஒருத்தருடைய முகத்தை பார்த்து, ட்ரெஸ்ஸை பார்த்து, வர ஸ்டைலை பார்த்து, செருப்பு பார்த்தா ஃபாலோ பண்றதா இல்ல முடிவு பண்றோம். கிளான்ல ஒரு தடவை இருந்தாங்க, ஒரு நாலு தடவை போன வரும்போது உட்கார்ந்துருந்தேன். யாரோ பினாங்கல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஹீலர் பாஸ்கர் வந்திருக்காரு, அந்த புகை எல்லாருமே குணமாகணும். அப்படி கார் எடுத்துட்டு ரயிலுக்கு எடுத்துட்டு பறந்து வராங்க. அஞ்சு மணி நேரம் டிராவல், தனி ஆளு வந்துட்டாரு. என் முகத்தை பார்த்து இல்லை, போட்டோ பார்த்து இல்ல. நான் அன்னைக்கு என்ன லீவ், அன்னைக்கு போகிற ஒண்ணும் இல்லை, கிளாங் இல்ல, வெளியில நம்ம வீட்டுல உட்காந்துருந்தேன். ஒரு பெருமிடா சார் டி ஷர்ட் போட்டுருக்கு வந்து காதலையும் சொத போகுது எப்படி படம் பார்த்துருக்கேன். வந்த வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணியிருந்தேன், அம்மா வர சொன்னாங்க, சரி வாங்க உட்காருங்க. உட்காந்துருந்தாரு அவர், நான் தான் தெரியல, நான் பார்த்து சிரிச்சுட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன். அவர் என்ன பார்த்தாரு, பெருமிடாஸ் பார்த்தாரு, அம்மா வந்தாங்க. அம்மா அவரு பாஸ்கர் சார் பார்க்கல, இவருதாங்க அவரு அவர் ஷாக்கு நின்னாங்க. ஓ நீங்க தானா, இல்ல ஆக்சுவலா சொன்னாங்க உங்களை பத்தி, ஏதோ வாய் உணருது, அவனால நம்ப முடியல, ஒத்துக்க முடியல. ஓ நீங்க தானா, என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. ஒண்ணு இல்லைங்க, நான் பேசுவேங்க, டிவிடி இருக்கு வாங்கி போய் பாருங்க, புக் அடிக்க சொல்லிருக்கேன், கேட்க டைம் எல்லாம் இல்ல இருக்கு. டூ மினிட்ஸ் அப்படின்னு வெளியே போய் ஃபோன் பேசி ரொம்ப ஃபோன் பேசிட்டு திரும்பி வந்துட்டு, சார் வந்த போயிட்டாரு, வண்டி எடுத்து போயிட்டு இருக்கு, என்கிட்ட பேசக்கூடலன்னா அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த தோட்டத்தில் நான் இல்லை அவ்வளோதான். பல மீட்டிங்கில் நான் பாட்டுக்கு போகிற மாதிரி உட்காந்துருப்பேன், அந்த ரூமில் உட்காந்துருப்பேன். ஒரு சார் இப்படி வருவாங்க, கம்ப்ளீட் வருவாங்க, வீட்டு வருவாங்க, என்னை பார்த்துட்டு பாஸ்கர் சுவாமி எங்கே போறீங்க, நான் தான் நீ தான் இப்படி மாறி வரும்போதே சுவாமி ஜி அவர் எதிர்பார்ப்பே வேறீங்க. அப்ப என்னன்னா, நாம ஒரு கெட்ட பழக்கங்க, லண்டன்ல போய் ஏபிசிடி நாலு எடுத்து படிச்சுட்டு வந்துட்டா, பின்னால இன்ஸ்டிங்கர்ல போட்டுட்டா, அவரு ஃபேமஸ் டாக்டர் சொன்னது எல்லாமே கேட்பீங்க. நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு சொன்னா கேட்க மாட்டீங்க. நான் சொல்றது அத்தனையும் பெருசா கண்டுபிடிப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நம்ம தாத்தா பாட்டி கிட்ட புடுங்கறதுதான் ஒண்ணுமே இல்லைங்க. நமது பரம்பரை ஃபாலோ பண்றது வித்ததான், நம்ம மறந்துட்டோம், நம்மளை மறக்கடிச்சுட்டாங்க வியாபாரிகள். அதனால எல்லா நோய்க்கும் ஒரே சிகிச்சை அவ்வளவுதாங்க, தனித்த நோய்க்கு தனித்த சிகிச்சை கிடையாது. ஆனா நம்ப மாட்டேங்க, ஏன் தெரியுமா, கெட்டதையே நம்பி பழக்கம், நல்லதை நம்பவே மாட்டோம். இது வந்து ஹியூமன் சைக்காலஜி, மனிதனுடைய மன இயல்பு. நீ இங்க ஒரு பார்க்கல உட்காந்துருக்கீங்க, அந்த ஓரமா பார்க்கல உட்காந்துருக்கீங்க, தனியா சாயந்தரமா ஒருத்தர் வராரு, யாருமே தெரியல, முன்ன பின்ன நீங்க பார்த்தே இல்ல. ஒருத்தர் வந்து உங்ககிட்ட டேய் அருள் கட்டவனே மடையா அப்படின்னு எதுவும் அடுத்த செகண்ட் சும்மாவா இருப்பீங்க, எந்திரிச்சு ஓங்க ஆரம்பிச்சு யாரை பார்த்து மடையா போட திட்டுவீங்க, திட்ட மாட்டீங்களா. இதே தனியா பார்த்து உட்காந்துருக்கீங்க, ஒருத்தர் வராது, நீங்க முன்ன பண்ணி யாரையும் பார்த்து இல்ல, வந்துட்டு அவரு ஐ லவ் யூ அப்படி இல்ல பண்ணுவீங்க, உடனே ஐ டூ லவ் யூ ஐ டூ லவ் யூ கத்திட்டீங்களா, சுத்தி முத்தி பாருவீங்க. எங்கிட்ட சொன்னீங்க நீங்க யாரு, உங்களை நான் முன்ன பண்ண பார்த்தது இல்லையே, எங்கிட்ட வந்து தனியா பார்த்த கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்றீங்க, உங்களுக்கு லூசு பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்பா கேட்க மாட்டோமா, பொறுமையா தானே பேசுவீங்க. இதே யாராவது மடையாள திருக்கணும் என்னைக்காவது யாராவது, அதே மாதிரி நானா மடையனா, உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படி எல்லாம் கிடையாது. நான் வந்து மடையெல்லாம் இல்லை, திடீர்னு இந்த மடையன்னு சொல்றீங்க, நீங்க யாரு பார்த்தது இல்லையே அப்படின்னு என்னைக்காவது பொறுமையை பேசிருக்கோமா, இதுல என்ன புரியுது, மடையான்னு சொன்னா அது கெட்டது, அக்செப்ட் பண்ணிக்கிறோம், திருப்பி திட்ட ஆரம்பிச்சு அடிக்கிறோம். ஐலவி சொன்னா திருப்பி சொல்றதே இல்லை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன வயசுல வந்து எத்தனை சொல்லியிருப்பேன், திருப்பி சொல்லவே மாட்டேங்கிறாங்க, திருப்பி திட்டுறாங்க, சொல்றதே இல்லை. நல்ல விஷயம் அதை கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. சக்கரை நோயை குணப்படுத்த முடியும்னு சொன்னா நான் லூஸ் ஆமா பைத்திய மாமா எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஒரு டாக்டர் இருப்பாரு, சர்க்கரை நோய் என்பது குணப்படுத்தவே முடியாது, இதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், வாழ்க்கை ஃபுல்லா மாத்திரை சாப்பிடணும், சர்க்கரை நோயை நண்பனாக்கி கொள்ளுங்கள் ஒரு சொல்லுவாராமா. இவருக்கு பேரு சுகர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். பிபியை குணப்படுத்த முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னா இவர் பிபி ஸ்பெஷலிஸ்ட் ஆமா, இறுதி ஸ்பெஷலிஸ்ட் ஆமா. ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னா ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் ஆமா. எவ்வளவு உலகமாக காமெடியா யோசிச்சு பாருங்க.
டாக்டர்கள் யாரு ஒரு நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னா டாக்டர்னோ ஒரு நோயை குணப்படுத்த முடியும்னு சொன்னா லூசுன்னு சொல்றாங்க, பைத்தியம் சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க, நான் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது 6 வருஷத்துக்கு முன்னால நான் தனியா நோட்டீஸ் அடிச்சு கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு வீடு வீடா கொடுப்பேன். பசங்க நின்றுப்பங்க, கூழ் ஊத்துறாங்க, கல்யாணம் பண்ணவோ பாருக்கு கூட்டமா யாரு இருந்தாலும் நின்றுக்குவேன், நான் பாட்டு கொடுத்துட்டே இருப்பேன். நோட்டீஸ் எல்லாரும் வாங்கி போயிட்டே இருப்பாங்க, அவங்க படிச்சுட்டா கிழிச்சு போடுவாங்க கண்ணு முன்னால. சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியாது, கிழிச்சு பைத்தியகாரத்தை எவ்வளவு பேசிட்டாங்க, எத்தனை பேர் இப்படி ஏமாத்துக்கலாம் இல்லைங்க, இப்படி திட்டிருக்காங்க நிறைய பேர். என்ன தெரியாது, நான் தான் நோட்டீஸ் நடத்த போறவங்க இல்லை. ஏய் என்ன அந்த ஹீரோ பஸ்ல திமுறா தாராவ என்ன என்ன கேட்பாங்க, தாராவ இன்னும் நோட்டீஸ் வச்சு கொடுக்குறா, நோய் குணப்படுத்த முடியுமா, நாங்களும் லூசா அப்படின்னு இந்த ரேஸ் பஸ்ல எல்லாம் டாக்டர் கொடுப்பேன், படிச்சு கிழிச்சு தூக்கி திருப்பி போவாங்க. அதாவது ஒரு நோயை குணப்படுத்த முடியும்னு சொன்னா யாரும் நம்புறதே இல்லை. இஸ் இட் ட்ரூ? அப்படியா? நம்பவே முடியலையே. இதே மாதிரி நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லும் பொழுது அப்படியா நம்ப முடியலன்னு கேட்பீங்களா? நமது நோக்கம் நோயை குணப்படுத்துறதா குணப்படுத்துறதா? உண்மையிலேயே நமது நோக்கம் நோயை குணப்படுத்துறதா இருந்தா நோயை குணப்படுத்துறேன்னு சொல்றவங்கதான் ஃபாலோ பண்ணணும். குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி டாக்டர் தேவையில்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, மருந்து மாத்திரை கம்பெனி எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க மருந்து மாத்திரையை நம்ம தலையில உலக அரைச்சு வியாபாரம் பண்றதுக்காக மருத்துவங்கிற ஒரு துறையை ஆரம்பிச்சு நம்ம வீட்டில் டாக்டர் யாரு, டாக்டர் ஒன்று வெளியால் கிடையாதுங்க, உங்க வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி மாமா மச்சான் தான். ஒரு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஒரு பையனை டாக்டருக்கு படிக்க வச்சா அவரு போய் டாக்டருக்கு படிக்க வச்சு படிச்சுட்டு வந்து இந்த அம்மா அப்பா சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்து உடனே சுகர் இருக்கு பிபி இருக்கு நீங்க சொல்றாருல, இந்த டாக்டர் அம்மாவுக்கு எடுத்துட்டு வரா, அப்பாவுக்கு எடுத்துட்டு வரா, வெளியே பண்ண வரா, வேணும்னே பண்றது இல்ல, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருந்து இவ்வளவு நேரம் பேசியிருப்போம், ஒரு 5-4 மணி நேரம் பேசியிருப்போம், ஒரு 4 மணி நேரத்துல நானே இவ்வளவு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது 4 வருஷம் 5 வருஷம் என்ன பண்றாங்க, தப்பான விஷயத்த திரும்ப 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 சொல்லி நம்ம வீட்டு இருக்கிற குழந்தைய கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தப்பான விஷயத்த விதைச்சு அவங்க அது உண்மைன்னு நம்பி அவங்க பொதுமக்களுக்கு நல்லது செய்யறதா நினைச்சுதான் சிகிச்சை பாக்குறாங்களே தவிர அவங்க யாரையும் கெடுக்கல. உங்களது கோபம் டாக்டர் மேல வேண்டாம், மருந்து மாத்திரை கம்பெனியுடைய சிலபஸ்ல தான் தப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு வந்த ஒருத்தரை பார்த்து சார் டாக்டருக்கு படிச்சிருக்காருன்னு எவ்வளவு பெருமையா பேசுற அந்த காலத்துல நான் சும்மா பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து உட்காந்துட்டு அவங்க சிலபஸே தப்புன்னு சொல்றேன்னா சும்மா சொல்ல முடியாதுங்க. நான் அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கேன், அவ்வளவு படிச்சிருக்கேன், அவ்வளவு புரிஞ்சிருக்கேன், அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், சிலபஸ் தப்பு, சயின்ஸ் உண்மை, சயின்ஸ் மாற்றி எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் திருத்தணும் அவ்வளவுதான், மொத்தமா தப்பு இல்லை. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தனித்தனி நோய்களுக்கு உலகத்தில் தனித்தனி சிகிச்சை கிடையாது. ஏன்னா நமது உடம்பில் உள்ள அனைத்து செல்களும் தன்னைத்தானே புதுப்பிக்குது. இந்த சேர் இருக்கீங்களா, சேர் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு, 4 வருஷம் இருக்குமா, தேய்ச்சி புஷு தேய்ச்சி போகுதா, உங்க வீட்டு சேர்ல புஷு தேய்ச்சி போயிருக்கா, ஏன் அந்த புஷு தன்னைத்தானே புதுப்பிக்க தெரியாது. உங்க கால் தேய்ச்சி போச்சா, மாடுக்கு லாடு கட்டுறாங்கல்ல, லாடம் தேஞ்சு போய் வேற பார்த்தவங்க பாத்துட்டீங்களா, இரும்பு லாடம் தேஞ்சு போகுது நடந்தவங்க, இரும்பு லாடமே தேய்தே உங்க கால் எங்க தேஞ்சு போயிருக்கா, அப்ப இங்க இருக்கிற கால் இருக்கிற சதைகள் புதுசா பழசா புதுசு தானே, அப்பதான் தயார் பண்ண முடியும். இல்ல மத்த மாடு மாதிரி நம்ம உடம்பு தேஞ்சு போற உடம்பு புதுப்பிக்காத உடம்பா இருந்தா வருஷம் ஒரிஞ்சு தேஞ்சு போயிருக்கணுமா, 50 வயசு 60 வயசு அவங்க பாத்துட்டீங்கல்ல, எவ்வளவு தேஞ்சு போயிருக்கணும், 50 இன்ச்சு தேஞ்சு போயிருக்கோம், ஏன்னா மைண்டே போயிருக்கேன், அப்படியே போனீங்க நடந்துட்டு இருக்கு, இந்த கையை வச்சு எத்தனை வேலை பண்ணிருக்கீங்க, யோசிச்சு பாருங்க நடந்துட்டு இருக்கு, அப்ப என்ன அர்த்தம், 30-40 வருஷமா இந்த கையை யூஸ் பண்றீங்க, நல்லா இருக்கு, அப்ப செல்லு புதுசா பழசா. உங்க வீட்டுல ஒரு சொம்பு இருக்கும், இரும்பு சொம்பு வாங்கி 5 வருஷம் இருக்கும் சொல்றாங்கல்ல, அப்புறம் சொம்பு நசுக்கி போச்சு அப்படின்னு கேட்கறாங்கல்ல, இரும்பு சொம்பே நசுக்கி போகுதாமா, இந்த மூக்கு வாங்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு, 40-50 வருஷம் ஆச்சா, 60 வருஷம் ஏன் நசுக்கி போச்சா, இந்த கண்ணா அது சொம்பு தானே, என்னாச்சு நல்லா தானே வச்சிருக்கீங்க, என்ன பாருங்க
உங்க செக் பண்ணி பாருங்க, 50 வயசு 60 வயசு மூக்க பாருங்க, நல்லா வச்சிருக்கீங்க. அப்ப மூக்கு புதுசா பழசா? புதுசு தானே. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு பொருள் இருக்கு, வாங்கி 30 வருஷம் ஆச்சு, அந்த பொருள் எப்படி இருக்கு? கேவலமா அப்படி அரைச்சு போய் செலுத்து கிடக்குதா? இந்த உடம்பு 60 வருஷம் ஆச்சு, செலுத்து போச்சா? அப்ப எல்லா ஊருக்கும் புதுசு தானே. இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, முடியிலிருந்து நகை வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கு. நான் ஏன் மறுபடியும் இந்த விஷயமெல்லாம் சொல்றேன்னா, இந்த 5 விஷயத்தை யாரு ஒழுங்கு பண்றீங்களோ, ஒரு நிமிஷத்துல 300 கோடி செல் புதுசா உருவாகும்ல, அதுக்கு நோய் இருக்காதுங்க. அப்போ பிறக்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷா இருந்தோம், அந்த மாதிரி நமது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் மாத்திட்டா தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி சிகிச்சை கிடையாது. இப்போ கண்ணு நோய் வந்தா கண் டாக்டர் பாக்குறீங்க, கிட்னி வந்து கிட்னி டாக்டர் பாக்குறீங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கண்ணுக்குள்ள கருப்பா இருக்கு வெள்ளையா இருக்குல்ல, ஒண்ணு பண்ணுங்க, கருப்பா இருக்கிறதுக்கு நீங்க பிடியில டாக்டர் பாருங்க, வெள்ளையா இருக்கிறதுக்கு கேஎல்ல பாருங்க, கண்ணு உருப்படுமா? இறுதி இடது ஆர்டிக்கல் வலது வென்ட்ரிக்கல் நான் பிரிச்சு எட்டா பிரிச்சு கொடுக்குறேன், நீங்க எட்டா பாப்பீங்களா? நான் சொல்றேன், இருந்து எட்டா பிரிச்சு கொடுத்துட்டேன், எட்டாப்டர் பாருங்கன்னா சிரி பெருமா வராதா? ஒரு உறுப்பு பாக்குறதுக்கு ஒரு டாக்டர் தான் போதும் நம்புறீங்களா? அதே போல நான் சொல்றேன், ஒரு மனித உடம்பு பாக்குறதுக்கு ஒரு டாக்டர் தான் போதும். இப்படி தனித்தனி ஃபீல்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட் உருவா என்ன செய்றீங்களா, இதுக்கு அதுக்கு இதுக்கு இருக்கிற லிங்க் யாருக்குமே புரியாம எல்லாரும் தனித்தனியா ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு எல்லாமே வந்துருது, மொத்த உடம்பும் ஒரு உறுப்புங்க, மொத்த உடம்பை குணப்படுத்துறதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் இருந்தா போதும். நமது உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. ஒலிம்பிக் போட்டி, சுதந்திர தினம், குடியரசு தினம் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் டிவியில பார்த்துருப்பீங்க, ஒரு 500 பேர் கும்பலா வந்து நிற்பாங்களா? தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு பூ மாதிரி, மயில் மாதிரி, ஒரு கொடி மாதிரி தெரியுமா? எல்லாம் கைதிட்டு வாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி கலையிலாங்க பார்த்தா வேற ஒரு ரூபமா இருக்கும், கலையிலாங்க வேற ஒரு ரூபமா இருக்கும். முதல்ல பூன்னு சொன்னீங்க, அப்புறம் செடின்னு சொன்னீங்க, அப்புறம் கொடின்னு சொன்னீங்க, அப்புறம் மயில்னு சொல்றீங்க, என்னாச்சு? நான் சொல்லுவேன், முதல்ல பூன்னு சொன்னீங்கல்ல, அது பூ இல்லை, 500 மனுஷங்க கும்பலா நிற்கும் பொழுது பூ மாறி தெரிஞ்சு. அடுத்து கொடின்னு சொன்னீங்கல்ல, அது கொடி இல்லை, இதே 500 மனுஷங்க தான் வேற மாதிரி மாறி நிற்கிறாங்க. இது புரிஞ்சா உடம்பு புரிஞ்சிருங்க. இதை யாராவது முடின்னு சொன்னீங்கன்னா நான் முடியும் ஒத்துக்க மாட்டேன். கோடிக்கணக்கான செல்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டு கும்பலா நிற்கிது. இதை யாராவது மூக்கு சொன்னா மூக்குன்னு ஒத்துக்க மாட்டேன். கோடிக்கணக்கான செல்கள் இங்க மூக்கு மாதிரி கும்பலா நிற்கு. அப்ப உடம்புல உறுப்புகளே கிடையாதுங்க. நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு எங்க பார்த்தாலும் உடம்பு ஃபுல்லா வெறும் செல்லு தான் தெரியும். செல்லுங்கிறது குட்டி குட்டி மனுஷன், மனுஷன் மாதிரி கற்பனை பண்ணுங்க. அப்ப பல கோடிக்கணக்கான செல்கள் ஒண்ணு சேர்ந்ததுதான் மனித உடம்பு. லட்சக்கணக்கான செல்கள் ஒண்ணு சேர்ந்தா திசுக்கள், டிஷ்யூஸ். பல லட்சக்கான திசுக்கள் ஒண்ணு சேர்ந்தா ஆறுகள், உறுப்பு. உறுப்புகள்லாம் ஒண்ணு சேர்ந்தா சிஸ்டம், மண்டலம். ரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், இனக்கரப்ப மண்டலம் சொல்றாங்க இல்லைங்களா, மண்டலம். மண்டலங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்தா ஒரு மனிதன். இப்ப மனிதன் தான் என்ன, கோடிக்கணக்கான செல்களின் ஒரு கூட்டமைப்பு. களிமண்ல ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருக்கேன், அது கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்கும். நீங்க கண்ணு காது மூக்குன்னு சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன், எல்லாமே களிமண் சொல்லணும். அந்த மாதிரி அந்த களிமண்ங்கிறது தான் செல்கள். மனித உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்களும் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் உள்ள ரத்த நாளங்களாலும் உருவாக்கப்பட்டது. இப்ப கேஎல்ல ஹெலிகாப்டர்ல மேல இருந்து கீழே பார்த்தா என்ன தெரியும், நிறைய வீடும் நிறைய ரோடும் தெரியுமா? இந்த வீடு தான் செல்லு, ரோடு தான் ரத்த நாளம். மனித உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான செல்லுங்கிற வீடும் ரத்தங்கிற நாளத்தால் உருவாக்கப்பட்டது. ரோடு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, சாப்பாடு வாயில ஜீரணமாய், வயிற்றுல ஜீரணமாய், குடல்ல ஜீரணமாய், ரத்தத்தில் போய் கலக்குது.
ரகுல சாப்பாடு சுத்திட்டு இருக்கா, எல்லா செல்களுக்கும் சாப்பாடு போகுதா, உள்ள போன சாப்பாடு கெட்ட பொருளா வெளியே வருதா, ரத்தம் வழியா வந்து மூத்திர வழியா மழை வழியா போயிருதா, குடிக்கிற தண்ணி தண்ணி குடிச்சா கிட்னி என்ன பண்ணுது, தண்ணியில் இருக்கிற நல்ல தண்ணி எடுத்து ரத்தத்தில் கலக்குது. இது ரத்தம் எல்லாம் சுத்திட்டு இருக்கா, எல்லா செல்களுக்கும் போதா தண்ணி, உள்ள போன தண்ணி கெட்ட தண்ணியா வெளியே வருதா, மூத்திரம் வெளியே போதா, இருக்கிற மூச்சு காக்குது, எங்க போகுது, நுரையிலுக்கு, அதுக்கப்புறம் ரத்தம், ரத்தம் வழியா என்ன பண்ணுது, எல்லா செல்களுக்கும் போகுதா, கெட்ட காக்கா வெளியே வருதா, அது மூவ் பண்ணி வெளியே போதா. இதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது, ரத்தம் தான் எல்லா வீட்டுக்கும் ஆதாரம், எல்லா செல்லுக்கும் ஆதாரம். நமது உடம்புல வெறும் செல்லு தான் இருக்கு, இந்த செல்லு ரத்தத்தை நம்பிதான் இருக்கு அவ்வளவு. இது புரிஞ்சா போதும், சாப்பாடு தண்ணி மூச்சு காத்து ரத்தம் வழியா எல்லா செல்லுக்குள்ளையும் போகுது, நல்ல பொருள் உள்ள போதா கெட்ட பொருளா திருப்பி வந்தோன்ன, ரத்தம் தான் வெளியே கொண்டு போய் அனுப்புது. அப்போ நமது உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ரத்தத்தை நம்பிதான் குழப்பம் நடத்திட்டு இருக்கு. அங்க பிரச்சனை வந்தா மட்டும்தான் இந்த செல்லுக்கு பிரச்சனை வருமே தவிர இந்த செல்லுக்குன்னு தனியா பிரச்சனை வராது. அப்படி வரதா இருந்தா அதை கத்தி சொல்றது, துப்பாக்கி சொல்றது, தீ பண்றது, இப்படி எமர்ஜென்சி தான் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளேயே இருந்து வர நோய்களுக்கு காரணம் ரத்தம் தானே தவிர உறுப்புகள் கிடையாது. நமது உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான செல்லாலும் இரத்த நாளங்களாலும் உருவாகுதுன்னு பார்த்தோம். எதுக்கு இந்த செல்லுடைய கதையெல்லாம் நம்ம பேசிட்டு வரோம்னா, ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு செல்லு எப்படி உயிரோட வாழுது, ஒரு செல்லுக்கு எப்படி நோய் வருது, ஒரு செல்லை எப்படி குணப்படுத்துறது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் தனித்தனி உருவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் இருக்கு, நான் குணப்படுத்தி கத்துக்கிட்டேன், டாக்டர் உலகத்துல எல்லா மனிதனையும் குணப்படுத்தி குணப்படுத்தி டெஸ்ட் பண்றாங்க, ஒரு மனிதனை குணப்படுத்துற டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மனசுல பார்த்தாலும் குணப்படுத்துறாரு இல்லைங்களா, இந்த லாஜிக் புரியுது இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரி குண்டான மனுஷனுக்கு வேற ட்ரீட்மெண்ட், ஒழுங்கா இருக்க மனுஷனுக்கு வேற ட்ரீட்மெண்ட், வேற ஒரு டாக்டர் இருக்காங்களா, இந்தியா இலங்கை ஜப்பான் மலேசியானா அதுக்கு வேற ஒரு டாக்டர் இருக்காங்களா. ஒரு மனிதனுடைய நோயை குணப்படுத்த எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நான் எந்த ஊர்ல போயிட்டு பாக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி நமது உடம்பில் உள்ள ஒரு செல்லை குணப்படுத்துற டெக்னிக் மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த டெக்னிக் அப்ளை பண்ணா உடம்புக்கு எல்லா உறுப்பினர் நோய் குணப்படுத்த முடியும் அவ்வளவுதான். அதனால இப்ப நாம ஒரு செல்லுன்னா என்ன, அது எப்படி உயிரோடு இருக்குன்னு பார்க்க போறோம் முதல்ல, அதுக்கப்புறமா எப்படி சக்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டு வலி, மந்த வலி, கொழுப்பு கட்டி, இறுதி அடைப்பு, இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்க போறோம். கடைசியா எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாம அந்த நோய்களை எப்படி குணப்படுத்துறதுன்னு பார்க்க போறோம், மூணு விதமா பார்க்க போறோம். முதல்ல நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் எப்படி உயிர் வாழுதுன்னு பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு எரிபொருள் வேணும்ல, இந்த மைக்ல பேசிட்டு இருக்கேன், இது கரண்ட் வேணும், லைட் எரியுது, காடி ஓடுது, வண்டி ஓடும் போது பெட்ரோல் வேணும். யோசிச்சு பாருங்க, வீட்டில் கேஸ் அடுப்பெரி இருக்கு, சிலிண்டர் தீர்ந்து போனா அவிச்சு போயிருதா, கம்ப்யூட்டர் யூபிஎஸ் தீர்ந்து போனா அவிச்சு போயிருதா. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது இயங்குறதுக்கு ஒரு சக்தி தரப்படுது, எரி பொருள், ஃபியூவல். அப்போ உடம்புல இருக்கிற செல்லு இயங்குறதுக்கு என்ன எரிபொருள் வேணும், ஒரு செல்லு வீடு மாதிரி கற்பனை பண்ணுங்க, ரத்தத்தை ரோடு மாதிரி கற்பனை பண்ணுங்க, ஒரு செல்லு கதவை திறக்குங்க, கதவுங்கிறது மெம்பரைன், மேல இருக்கீங்களா மெம்பரைன். நமது உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்த மெம்பரைன் தோல் இல்லைங்களா, கண்ணுக்குள்ளே அப்படிதான் இருக்கும், கிட்னியில் அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம்,
ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு கரு இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் 23 ஜோடி குரோமோசோம் தான் இருக்கும். அதுக்குள்ள டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும், அதுக்குள்ள ஜீன்ஸ் இருக்கும். ஆக மொத்தம் முடிவு நகை வரைக்கும் நம்ம உடம்புல எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஒரே மாதிரி தான் சாப்பிடுது, ஒரே மாதிரி தான் தூங்குது, ஒரே மாதிரி தான் குடி போகுது, ஒரே மாதிரி தான் மலம் போகுது, ஒரே மாதிரி தான் நோய் வருது, ஒரே மாதிரி தான் இறந்து போகுது. நாம வேணா கண்ணுக்காக மூக்குன்னு பேர் வச்சுக்கலாம், ஆனா எல்லாத்துக்குள்ளயும் செல்லு தான் இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. செல்கள் கொஞ்சம் குண்டா இருக்கும், ஒல்லியா இருக்கும், கருப்பா இருக்கும், சிவப்பா இருக்கும். ஒண்ணு கண்ணு இருக்கிற செல்கள் பாக்குற வேலையை பார்க்குது, வயிற்றுக்கு செல்லு ஜீரண வேலையை பார்க்குது, மூன்று இருக்கிற செல்கள் வேற வேலையை பார்க்குது. வேலை வேற, இடம் வேற, உருவம் வேற, வடிவம் வேற, கலர் வேற, ஆனா கட்டமைப்பு ஒண்ணுதாங்க. இங்க இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, ஒருத்தர் கேஎல், இன்னொருத்தர் பினாரி, இன்னொரு ஜேபி, இப்படி ஒவ்வொரு ஊர்ல வேற வேற ஊர்ல வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதி, ஒவ்வொரு மதம், ஒருத்தர் குண்டா இருக்கீங்க, ஒல்லியா இருக்கீங்க, கருப்பா இருக்கீங்க, சவப்பா இருக்கீங்க, இதுல பிடிக்கல. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்துடைய கண்ணும் ஒரே மாதிரிதான் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, கிட்னி எல்லாம் டிசைன் ஒண்ணுதானே, இதுதான் மாற்றம் இருக்கா? இல்ல. அந்த மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் வேற வேற வடிவம், நிறம், கலர் இருந்தாலும் டிசைன் ஒண்ணுங்க. இந்த மெம்பரை, நியூக்ளியஸ், சைட்டோ பிளாசம், புரோட்டோ பிளாசம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் எதுக்கு திரும்ப திரும்ப செல்ல பத்தி பேசுறேன்னா, இது ஒண்ணு புரிஞ்சா இனிமேல் தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை இல்லைங்கிற விஷயம் புரிஞ்சு போயிருங்க. சில பேர் உட்கார்ந்துருக்காங்க வயசானவங்க, ஹலோ தம்பி என்ன பண்ணீங்க, நல்ல சிகிச்சைன்னு சொல்லி அஞ்சு நாளைக்கு இங்கே வந்து லீவ் போட்டு உட்காந்தா, நீ சும்மா சும்மா செல்லு செல்லு சைட்டோ பிளாசம் புரோட்டோ பிளாசம் பேசிட்டே இருக்கிற, இதில் சயின்ஸ் கிளாஸா அப்படின்னு கூட யோசிக்கலாம். எனக்கு ஒண்ணுமே புரியலே சொல்லலாம். என்ன புரியல உங்களுக்கு? சோனி எரிக்சன் தான் தெரியுதுல்ல, நோக்கியோலாம் புரியுதுல்ல, எஸ்எம்எஸ் அதிர்ஷா கேட்குறீங்கல்ல, இதை மட்டும் எப்படி கற்றுக்கிட்டீங்க? திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை 21 முறை கேட்டா அது உங்களுக்கு பழகிடுங்க. குறுக்குறை அப்படின்னு சொல்றீங்கல்ல, எப்படி வாய்க்கு நுழையுது? ஒரு சில பொருளோட பேர்லாம் நுழையுது இல்லையா? நல்லா கேட்டுக்குங்க, எதை திரும்ப திரும்ப கேட்குறோமோ அது நமக்கு பழகிடும். நல்ல விஷயத்தை யாரும் கேட்டதே இல்லை, அதனால பழகல. சொல்லும்போது புதுசா இருக்கு. பாருங்க, உடம்பு பத்தி பேசினா புதுசா இருக்கு, வேற எதை பத்தியாலும் பேசலாம், ராக்கெட் பத்தி பேசலாம், எதை பத்தியும் பேசலாம், நமக்கு தெரிஞ்சிருக்குது. உடம்பு பத்தி பேசினா புரியல, அதனால ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். இப்போதைக்கு காதை போட்டு வைங்க, நம்ம வீடியோ இருக்கு இல்லைங்களா, டிவிடி அதை வாங்கி போய் வீட்டில் திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால உங்க உடம்புக்கு இப்ப பேசுற சப்ஜெக்டுக்கு சம்மந்தம் நினைக்காதீங்க, எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. உறவுல இருந்து சாகர வரைக்கும் உடம்பு கூட வருது, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதவங்கதான் இவ்வளவு சிக்கல். அதனால சில பேருக்கு புரியுதோ புரியலையோ, நீ என்ன ஆரம்பிட்டு குழப்பிக்காதீங்க. கடைசி என்ன கரு, அந்த புரியுறது மட்டும் பாருங்க, டெக்னிக்கல் டேபிளா விட்டுருங்க. கடைசி என்ன சொல்ல வரும், உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்கு, இது புரிஞ்சா போதும் இல்லையா? மத்தத டிஎன்ஏ ஆர்டி ஆள விட்டுருங்க, மறந்துடுங்க. ஒரு செல்லு என்ன உதவி பண்ணும், எப்படி உள்ளோடு இருக்கு? ஒரு செல்லு கதவை திறக்கும், ரத்தம் ஓடிட்டு இருக்குமா? ரத்தத்துல சர்க்கரை ஒரு பொருள் இருக்கும். சர்க்கரை என்ன? சுகர். சுகர் என்ன? கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச், குளுக்கோஸ் எல்லாம் ஒண்ணுதாங்க. சர்க்கரைங்கிறது தமிழ், சுகருங்கிறது இங்கிலீஷ், குளுக்கோஸ் அப்படிங்கிறது டெக்னிக்கலா சொல்றாங்க. இது கார்போஹைட்ரேட்ல இருந்து வருது, அது ஸ்டார்ச் இருந்து வருது, அவ்வளவுதான். அப்ப ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், சர்க்கரை, சுகர் எல்லாம் ஒண்ணுதான். எதுக்கு சொல்றேன்னா, மாறி மாறி பேசுறேன், திடீர் சர்க்கரை மாதிரி குளுக்கோஸ் மேல ரெண்டு வேற வேற நினைச்சுக்காங்க, ரெண்டு ஒண்ணுதான். ஒரு செல்லு கதவு திறக்குது, ரத்தத்துல கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், குளுக்கோஸ் எல்லாமே ஓடிட்டு இருக்குமா? ஒரு செல்லு என்ன பண்ணும், குளுக்கோஸ் அப்படிங்கிற சர்க்கரை எடுத்து செல்லுக்குள்ள உள்ள விடும். செல்லுக்குள்ள ஒரு ஸ்டவ் இருக்கு, இந்த ஸ்டவுக்கு பேரு மைட்டோகாண்ட்ரியா. செல்லே கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவு சின்னதா இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஸ்டவ். அந்த ஸ்டவ்ல இந்த சர்க்கரைங்கிற விறகு வச்சு எரிக்கீங்க. ஒரு பொருள் எரிக்கு காத்து வேணும், ஒரு மெழுகு வச்சு பத்த வைங்க, தமிழ்நாடு கவுத்துருங்க, மெழுகுத்தி அமைச்சு போயிடும். ஏன் அமைச்சு போச்சு? மெழுகுத்தி எரிய வேண்டியதானே. தீ வேணும்னா ஆக்சிஜன் இருக்கணும், அந்த இடத்துல காத்து இருக்கணும், காத்து தீர்த்து போனோம்னா ஆப்பாயிடுச்சு.
அப்போ வெறும் சர்க்கரைங்கிறது மெழுகு வரப்பி அது எரியாது. என்ன ஆகும்? அதுக்கு ஆக்சிஜன் வேணும். செல்லு என்ன பண்ணுவோம், கதவை திறந்து ரத்தத்தில் இருந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற பொருள் எடுத்துட்டு போவோம். இந்த ஸ்டவ்ல சர்க்கரை வச்சு ஆக்சிஜன் வச்சு எரிக்கும் இல்லைங்களா, தீப்பிடிச்சு எரியும் இல்ல, ஒரு வெப்பம் உருவாகும். இந்த வெப்பம் தான் ஹீட் எனர்ஜி. இந்த வெப்பம் என்ன ஆகுது, இயக்க சக்தியா மாறுது, லைஃப் ஃபோர்ஸ், காஸ்மிக் எனர்ஜி, உயிர் சக்தி, பிராண சக்தின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இதுதாங்க இது வரைக்கும் யோகா மூச்சு பிரிச்சு தியானத்துல கிளாஸ் எல்லாம் போகும்போது பிராணசக்தி 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 நிறைய பேசுவாங்க, யாருக்கு ஒண்ணும் புரியாது. டெக்னிக்கலா சொல்ல போனா ஒரு செல்லுக்குள்ள சர்க்கரையை மாசுக்கு போய் எரியும் பொழுது வெப்ப சக்தி இயக்க சக்தியா மாறி அதுதான் பிராணம்னா மாறுது. பிராணம் அப்படிங்கிறது ஒரு சக்தி. நம்ம உடம்புல எவ்வளவு பிராணம் இருக்கோ அவ்வளவு சக்திங்க. உங்க பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கோ அது கார் வாங்க, பங்களா வாங்க, பெட்ரோல் வாங்க, எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்களா? பணம் ஒண்ணுதான். எப்படி சொல்ல, அந்த மாதிரி உடம்புல பிராணம் இருந்தா கண்ணு பழிச்சுன்னு தெரியும், மலம் ஒழுங்கா போகும், நோய் குணமாகும். இப்போ பிராணம் தான் நம்ம உடம்புடைய சொத்து. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிராணம் இருக்கோ அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு இருக்கும், அது சொத்துங்க. அந்த பிராணம் உருவாகிறது சர்க்கரை ஆக்சிஜன் மூலமா தான் உருவாகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, முடியிலிருந்து நகை வரைக்கும் கண்ணு காது மூக்கு கீட்டிங்கான எலும்பு நாள் சதையும் எல்லாமே என்ன பண்ணுது, சர்க்கரை ஆக்சிஜனை சாப்பிட்டு அதுல கிடைக்கிற தெம்ப வச்சு அவர் வேலை பண்ணுது, அவ்வளவுதான். அந்த பணத்தை செலவு பண்ணுது. கண் என்ன பண்ணும், சர்க்கரை ஆக்சிஜனை சாப்பிட்டு கிடைச்ச தெம்ப வச்சு பாக்குற வேலையை பார்க்குது. பிராணன் ஒண்ணுதான் செயல்ல. பயிர் என்ன பண்ணுது, சர்க்கரை ஆக்சிஜனை சாப்பிட்டு கிடைக்கிற சக்தியை வச்சு ஜீரண வேலை பார்க்குது. பாருங்க, வேலைதான் வேற, சக்தி ஒண்ணுதான். இப்படி உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் உள்ள இருக்கிற செல்களும் ஒவ்வொரு செகண்டும் சர்க்கரை ஆக்சிஜன் சாப்பிட்டு தான் ஆகணும், அப்பதான் உயிரோடு இருக்கும். உங்களுக்கு 50 வயசு ஆச்சுன்னா 50 வயசு வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் சர்க்கரை ஆக்சிஜன் சாப்பிட்டே இருந்திருக்கு. அர்த்தம் மூக்கு அரைச்சிடுங்க 2 நிமிஷம் பாக்க மாட்டீங்களா? ஏன், செல்களுக்கு உள்ள போறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா வெளிவருத்தி அமைஞ்ச மாதிரி செல் அமைஞ்சு போயிருக்கு. லோ சுகர்ல மயக்கம் வருது இல்ல, ஏன், சர்க்கரை செல்லுக்குள்ள போகலன்னா செல் அமைஞ்சு போயிருக்கு. கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க் இதெல்லாம் கம்மியானா யாருக்கும் பெருசா ஒரு உயிருக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனா சர்க்கரையும் ஆக்சிஜனும் உள்ள போகலன்னா 5 நிமிஷத்துல மயக்கம் போட்டுருவோம், 6 நேரத்துல உயிர் போயிருது. அப்போ உடம்பு முக்கியமானது இல்லைங்க, சர்க்கரையும் ஆக்சிஜனும் தான். இதுதான் ஒரு செல்லை உயிரோட வாழ வைக்கும். பத்து வீட்டுக்காரங்களும் ஒரே மாதிரி மளிகை சாமான் வாங்குறாங்களா, ஒரே மாதிரி குப்பை போடுறாங்களா? உள்ள சக்கரை உள்ள போகுது இல்லைங்களா, அடுப்பு வச்சு எரிக்குது இல்லையா, எரிஞ்சு போது கறி கட்டியா மாறிடுமா? அதுக்கு பேரு யூரியா. உங்க வீட்டுல அடுப்பு துவைக்கிறீங்க, அடுப்பு எரிஞ்சிச்சு கறி கட்டியா மாறிச்சு, கறி கட்ட வேணுமா, தூக்கி குப்பையில வீசுறீங்களா ரோட்ல போய்? அந்த மாதிரி செல்லுங்கிற வீடு என்ன பண்ணும், சர்க்கரைங்கிற விறகு எடுத்து உள்ள வச்சோம்னா கறி கட்டியா மாறிடும். யூரியா, யூரியா வேண்டாம், சூக்கி ரத்தில வீசு. ஆக்சிஜன் அப்படிங்கிற பிராணவாயு செல்லுக்குள்ள போனோம்னா அது கார்பன் டை ஆக்சைடா மாறிடும், கரிய மில வாயு வெளியே போயிடும். இப்ப சொல்லுங்க, ரத்தத்துல ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், சர்க்கரை இருக்கு, யூரியாவும் இருக்கும். சோ ரத்தம்ங்கிறது என்னன்னா நல்ல பொருளும் இருக்கும், கெட்ட பொருளும் இருக்கும். நல்ல பொருள் உடம்புக்கெல்லாம் சப்ளை பண்றது ரத்தம் தான், கெட்ட பொருள் வெளியே எடுத்துட்டு வர்றது ரத்தம் தான். அது ஒரு ரோடு, ரோட்ல நல்ல வண்டி போது குப்பை வண்டி போகுது இல்லைங்களா. நல்ல வண்டி என்ன பண்ணுது, விரைச்சல் இருக்கிற இடத்துல பொருள் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கா சப்ளை பண்ணிட்டே போகுது. குப்பை வண்டி என்ன பண்ணுது, ஒவ்வொரு வீட்டு குப்பை எடுத்துட்டு போய் மொத்தமா கலெக்ட் பண்ணி குப்பை எடுத்து போட்டுதான், அவ்வளவுதான். இது புரிஞ்சா போதுங்க, சாப்பிடுற சாப்பாடு ரத்தங்கிற அந்த ரோட்ல போய் கலந்து எல்லா செல்லுக்கும் சப்ளை ஆகுது. எல்லா செல்லுக்கும் சாப்பாடு உள்ள போகுதா, அது கெட்ட பொருளா வெளியே வருதா, அது ரத்த வழியா வரும்பொழுது மலமா மூத்திரமா போயிருது. குடிக்கிற தண்ணி எல்லா செல்லுகளையும் தண்ணி போகுது, மூத்திரமா வெளியே வந்து அது மொத்தமா மூத்திரமா வெளியே போயிட்டு இருக்கு. கிழிக்கிற மூச்சு காத்து ரத்தம் கலந்து எல்லா செல்லுகளையும் போகுது,
கெட்ட பொருளா வெளியே வந்தோடனே அது மூட்டு வழி வெளியே போயிருக்கு. இப்படி நமது உடம்புல நல்ல பொருள் உள்ள போயிட்டு இருக்கு, கெட்ட பொருள் வெளியே வந்துட்டு இருக்கு. இது தனித்தனி உறுப்புக்கெல்லாம் போறதில்ல, மொத்தமா ரத்தம் தான் போகுது. ரத்தம் தான் எல்லா உறுப்பு கொண்டு போகுது. அப்போ ரத்தம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லா உறுப்புக்கும் பிரச்சனை வரும். லைனா பத்து வீடு, பத்து வீடு ஒரே மாதிரி மளிகை சாமான் வாங்குறது இல்லை, ஒரே மாதிரி உப்பு போறது இல்லை. ஏன், ஒரு நாள் ஒரு வீட்டுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் மளிகை சாமான் வாங்குறாங்க, நாளைக்கு பத்து பேர் வந்துட்டாங்க இருந்தாரு, அதிகமா வாங்குவாங்களா? ஒரு நாள் உடம்பு சரியில்லை, பறந்துருக்காரு, ஒண்ணு சமைக்கல, அடுத்த நாள் நல்லா இருக்காரு, நல்லா சாப்பிடுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, உங்க வீட்லயே டெய்லி ஒரே மாதிரி மளிகை சாமான் வாங்குறீங்களா, ஒரே மாதிரி உப்பு போடுறீங்களா? இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, ஒவ்வொரு சொல்லு வீடு மாதிரி. அது என்ன பண்ணுவோம், ஷாப்பிங் பண்ணுவோம், இப்ப எனக்கு என்ன வேணுமோ அதை ரத்தத்தை எடுக்கும், அது கழிப்பொருளா பார்க்கறதுக்கு விஷயம். இப்ப சொல்லுங்க, அப்ப நம்ம உடம்புல எல்லா செல்களும் ஆரோக்கியமா இருக்கணும்னா ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா இந்த அஞ்சு விஷயத்த ஒழுங்கா வச்சுக்கிட்டா தனித்தனி செல்லுக்கு தனித்தனி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நமது உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் இண்டிவிஜுவல் அறிவு இருக்கு, தனித்தனி அறிவு இருக்கு. அது தன்னைத்தானே காப்பாத்திக்க உலகத்துல வேற எந்த சயின்டிஸ்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு தேவை என்ன, ஒரு செல்லுக்கு நோய் இருந்தா என்ன பண்ணும், கதவை திறக்கணும், ஒரு பொருள் எடுத்து உள்ள போனோம், அது கெட்டு போய் கிடைக்க என்ன பண்ணும், அது இல்லை என்ன பண்ணும், ரத்தின அளவு கம்மியா போச்சு, மனசு கெட்டு போச்சு, அறிவிட்டு போச்சு, அப்ப நோய் வருமா? அப்ப இதை சரி பண்ணா ஒரு செல்லுக்கு நோய் வருவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, இங்க உட்கார்ந்து அத்தனை கிடைத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல, பண பிரச்சனை, அது எது நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா? தீதிக்கு என்ன பண்ணும், ஒரு ஐடியா சொல்றேன், உலகத்துல புதுசா ஒரு ஸ்கீம் வரப்போம், மலேசியால புதுசா ஒரு ஸ்கீம் வரப்போகுதுன்னு வச்சுக்கலாம், வர ஒன்னாம் தேதி இருந்து புதுசா ஸ்கீம் வர போறீங்க. இந்த விஷயம் தெரியாது, என்ன தெரியுமா, வர ஒன்னாம் தேதியில இருந்து மலேசியால ரோடு ஃபுல்லா லாரி லாரியா இட்லி தோசை வடை நாசி இல்லாமல் தங்க நகை பட்டு புடவை ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் லாரி லாரியா போகும், கவர்மெண்ட் அது போதாமா? உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா இனிமேல் கடைக்கெல்லாம் போய் வாங்க வேண்டாம், யாரும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், கதவு திறந்து வெளியே வந்து நின்று எந்த லாரியில எந்த பொருள் போகுதோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ லாரியை கையை காமிச்சா நிக்குமாமா, ஃப்ரீயா கேட்டா எவ்வளவு வேணும் தருவாங்களாமா? யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும், உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருமா? அப்பவும் தீராதா? அப்போ நமக்கு என்ன, நமக்கு என்ன பொருள் வேணுமோ யாராவது இலவசமா கொடுத்துட்டு போயிட்டா நம்ம சௌக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருக்குமா? புரிஞ்சுக்கலாம், அது நமக்கு கிடைக்கல, அதான பிரச்சனை. அதே மாதிரி நம்ம செல்லுக்கு எதே பிரச்சனைங்க, ரத்தங்கிற ரோட்ல எல்லா பொருளும் நல்ல பொருளா சுத்த வச்சுட்டீங்கன்னா ஒரு செல்லு எப்ப நமக்கு என்ன பொருள் வேணுமோ கதவு திறந்தா அந்த பொருள் நல்ல நல்ல பொருளா தேவையான அளவு இருந்தா எடுத்து தளத்தாலே குணப்படுத்திக்குமா, சந்தோஷமா இருக்குமா? அவ்வளவுதானே, இவ்வளவுதானே, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு சுத்த வச்சா நமது உடம்பு எடுக்கிற எல்லா செல்லும் தன் நோயை குணப்படுத்திக்கும். இது புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன், மலேசியால இந்த மாதிரி ஒன்னாம் தேதி ஒரு ஸ்கீம் வருது, சும்மா கப்ஸா விட்டேன், ஒன்னாம் தேதி ரோட்ல போய் பார்க்காதீங்க, ஒண்ணும் வராது, எல்லாம் காசு கொடுத்து வாங்கணும். ஆசை பாரு, அப்படி கற்பனை நல்லா தான் இருக்கு, அது இவ்வளவு வாங்க. ரத்தங்கிறது எல்லா செல்லையும் காப்பாக்குறது அதுதான், நோய் உண்டு பண்றது அதுதான், சோர் போடுறது அதுதான், கழிவு எடுக்கிறது அதுதான், அவ்வளவுதான். இது புரிஞ்சா நமக்கு இனிமேல் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரத்தங்கிறது ஒரு ட்ரெயின் மாதிரி கற்பனை பண்ணுங்க, ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா ஆர்கன்ஸ், இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒரு ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷனும் நிற்குமா, சில பேர் இறங்குவாங்க, சில பேர் ஏறுவாங்களா, சில பேர் ட்ரெயின் வந்து ஏற மாட்டாங்க, ஏன் அவங்க ட்ரெயின் வரல, சில பேர் ஸ்டேஷன் வந்து இறங்க மாட்டாங்க, ஏன் அவங்க ஸ்டேஷன் வரல, புரிஞ்சுங்களா? அதை புரிஞ்சா போதும். இப்போ என்ன பண்றோம், ரத்தத்தை வந்து ட்ரெயின் மாதிரி கற்பனை பண்ணுங்க, உறுப்புகள் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி கற்பனை பண்ணுங்க. ரத்தங்கிற ட்ரெயின் இருதயம் ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல எல்லா ஸ்டேஷனுக்கும் போயிட்டு திரும்பி வந்துடும், அவ்வளவு ஸ்பீடான ட்ரெயின். இந்த ரத்தம் ஒவ்வொரு உறுப்புகளையும் போகுது இல்லைங்களா ஸ்டேஷனுக்குள்ள, அங்க சில பேர் இறங்குவாங்க, சில பேர் ஏறுவாங்க, இவங்க யாருன்னு பாக்கலாம்ல. முதல்ல இருதயம், இருதயம் ரயில்வே ஸ்டேஷன்ல ரத்தங்கிற ட்ரெயின் உள்ள போனா யார் இறங்குறா, யார் இறங்கா, இருதயம் என்ன வேலை பண்ணுது,
எல்லாரும் சொல்லுவாங்க இருதயம் என்பது ரத்தத்தை சுத்தம் பண்ணது அப்படின்னு சொல்றீங்களா? கிடையாது. இருதயம் ரத்தத்தை சுத்தம் பண்றதே கிடையாது. ரத்தம் சுத்தம் பண்றது லங்ஸ் நுரையீரல், லிவர் கல்லீரல், கிட்னி சிறுநீரகம், இருதயம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க ரத்தம் வந்து இருதயத்துல ஊறுதுன்னு, அதுவும் கிடையாது. ரத்தம் மேனுஃபேக்சர் ஆகிற இடம் போன் மேரோஸ், எலும்பு ஜாயின் இருக்குங்களா, அங்க போன் மேரோஸ் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடும் போது அந்த எலும்புக்குள்ள உரி உரியும் பொழுது ஒரு மெதுவாக பொருள் வரும் இல்லையா, மெத்து மெத்து அதான் போன் மேரோஸ், அதான் ஊற வைக்கிறது. அப்ப இருந்து என்ன வேலை பண்ணுது? ரத்தத்தை சுத்தமும் பண்றது இல்ல, ஊற வைக்கிறதும் இல்ல, என்ன பண்ணுது? ரத்தத்துக்கு ஒரு பிரஷர் கொடுக்குது. ரத்தம் இருதயத்துல போனா சொங்கி மாதிரி போற ரத்தத்தை பிடிச்சி பம்ப் பண்ணி விடுது. பிபி அப்படிங்கிற பிளட் பிரஷர் அப்படிங்கிற ஒரு ரத்த அழுத்தத்தை கொடுக்குது. வீட்டுல கீழே ஒரு தொட்டி மேல ஒரு தொட்டி, கீழ் தொட்டி தொட்டி மேல வருவதற்கு என்ன பண்றீங்க? ஒரு மோட்டார் பம்ப். இது என்ன பண்ணுது? தண்ணி சுத்தம் பண்ணுதா இல்ல தண்ணி புதுசா உருவாக்குதா? இல்ல, இருக்கிற தண்ணியை பம்ப் பண்ணது. அவ்வளவுதான் ஒரு பிரஷர் கொடுக்குது இல்லையா, அவ்வளவுதான் இருதயத்தின் வேலை ரத்தத்தை பம்ப் பண்றது. நான் இப்ப தியானம் பண்றேன், பாருங்க தியானம் பண்ண போறேன். ஒரு மணி நேரம் டைம் நான் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன், உடம்புல எந்த அசைவும் இருக்காது, உட்கார போறேன். ஒரு மணி நேரம் கழிச்சு என்னுடைய பிபியை யாராவது வந்து செக் பண்ணி பாருங்க, அது லோ பிபியா தான் இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல யாரு தியானம் பண்ணாலும் பிபி ரொம்ப லோவா இருக்குங்க. இதுவரைக்கும் யாரும் செக் பண்ணி பார்த்தது இல்லையா? நீங்களே காலையில் தியானம் பண்ணும்போது பாருங்க, மெதுவா இருந்து ரொம்ப மெதுவா தான் அலசிச்சு, ஸ்பீடா அலசிச்சா, முதல்ல இந்த ஆஃபீஸ் போடும் போது இருக்கும் அந்த பம்பு இருந்துச்சா இல்ல? அப்ப என்ன அது? அப்போ ரொம்ப மெதுவா இருக்கு, செக் பண்ணி பண்ற லோ பிபி இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, லோ பிபி என்பது ஒரு நோய் கிடையாது. தியானம் பண்றது யாராவது நோய் சொல்ல முடியுமா? தியானம் பண்ணும்போது லோ பிபி இருக்கு, அப்ப நோயா? நான் தியானம் பண்றேன், லோ பிபி இருக்கு, திடீர்னு கண்ணை திறக்கிறேன், நான் ஒரு கையை மட்டும் ஆட்டுறேன், இப்ப என்னோட பிபி அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். ஏன் அதிகமாச்சு? இந்த கை வேலை செய்தா, இந்த கைக்குள்ள எலும்பு நரம்பு சதை செல்கள் இருக்கா, இது வேலை செய்தா, அதை இயக்கிற மூளைகள் வேலை செய்தா, அப்ப நிறைய உறுப்புகள் வேலை செய்தா? நல்லா புரிஞ்சுக்கங்க, பிபி எப்ப அதிகமாகும்னா, நமது உடம்புல இருக்கிற செல்களுக்கு வேலை கொடுத்தா இருக்கு எல்லா செல்லும் சாப்பிடுமா? கதை கொடுத்து கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் அது என்னென்ன வேலை இருக்கோ அதை மாதிரி சாப்பிடுமா? பிபின்னு புரிஞ்சுக்கோங்க, ஒரு செல்லு கதவை தொடர்ந்து ஒரு பொருளை சாப்பிட்டா அது நரம்பு வழியா இருதயத்துக்கு, அம்மா இறுதி அம்மா செல்லு குழந்தை, அம்மா நான் வேலை செய்யறேன் எனக்கு ஒரு பிபி அதிகம் பண்ணி கொடுன்னு கேட்கும். அவ்வளவுதான். இத்தனை செல்லு என்ன பண்ணுது? எனக்கு பிபி வேணும், பிபி வேணும் கேக்குது. பிபி அதிகமாயிடுச்சா? இப்ப ரெண்டு கை ஆடுறேன், இப்ப என்னோட பிபி லெவல் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமா. ஏன் அதிகமாச்சு? நிறைய செல்லு வேலை செய்யுது. இங்கிருந்து எதிரி குச்சி வேகமா ஓடுறேன், பைபாஸ்ல உருன்னு ஓடுறேன், ஒரு கிலோமீட்டர் நான் ஸ்பீடா ஓடி போய் உட்கார்ந்த உடனே என் பிபி யாராவது செக் பண்ணி பாருங்க, எனக்கு ஹை பிபி இருக்குமா இருக்கா? இருக்கும். ஏன் ஹை பிபி வந்துச்சு? எல்லா ஊருக்கும் வேலை கொடுத்ததுனால பிபி அதிகமாயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, நான் உட்காறேன், தியானம் பண்றேன், ஹை பிபி கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது, நார்மலுக்கு வருது, மறுபடியும் லோக்கு போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, அரை மணி நேரத்துல லோ ஹை லோ இந்த பிபி நான் உடம்புல காமிச்சிடல, எனக்கு என்ன நோய் வந்துச்சா? இதுக்கு பேர் நோயா? அப்ப பிபி நார்மலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல அப்படித்தான லோக்கு போகுது, அப்படித்தான ஹைக்கு வருது. யார் சொன்னா பிபி நார்மலா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்ட? அப்படியெல்லாம் கிடையாது இல்லைங்க. ஓடனா பிபி அதிகமாகும், உட்காந்தா கம்மியாவது உங்களுக்கு தெரியுங்க. நான் ஓடல இருக்கு, உட்காரலங்க, ஒன்றும் பண்ணலைங்க. மத்தியான சும்மா டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேங்க, திடீர்னு பார்த்தா எனக்கு ஹை பிபி ஆச்சுங்க, இதுக்கு என்ன காரணம்? நானும் ஓடலைங்க அப்படின்னு சில சொல்லுவீங்க. அதுக்கு காரணம் வேற ஏதாவது இருக்கும். சேகர் போய் திடீர்னு நந்தினிக்கு அடிச்சிருப்பான், நந்தி விழுந்திருப்பான், பகிர்ந்து நந்திரிக்கணுமா இருக்கும், பயந்து பயந்து இருக்கீங்க. இல்ல அஞ்சலி புருஷன் மன அஞ்சலி புருஷன் மணிக்கு அஞ்சலி கத்தி எடுத்து குத்திருப்பான் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. செத்து போயிருவாளோ, இது அளவு நிறைய இருக்கு, சாதாரணமா சாப்பிடாது, சித்திரவதை சாக அடிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு வச்சிருக்கீங்க. அஞ்சலி சும்மா செத்துட்டோம்னா எவ்வளவு முடிவுபடுத்திருக்கா? பத்மாவ இப்படி நம்ம யோசிச்சு கம்மியா. இது ஒரு டைம் பிபி. பிபிக்கு காரணம் மூணுங்க,
ஒண்ணு, உடம்புல இருக்க செல்கள் வேலை செஞ்சா அது சாப்பிட்டா பிபி அதிகமாகும். ஒண்ணு, மனதில் டென்ஷன், கோபம், பயம் வந்தா எல்லா செல்லையும் பயமுறுத்தி விட்டு பிபி அதிகமாகும். இது ரெண்டு. மூணு, உடம்பில் இருக்க செல்களுக்கு நோய் வந்தா அதனால பிபி அதிகமாகும். மூணு, வேலை கொடுக்கும் பொழுது பிபி அதிகமானா சும்மா உட்காந்தா சரியா போயிடும். இதுதான் தீர்வு. இது விட வேற தீர்வு கிடையாது. சவாசனம் பண்ணா சரியா போயிடும், தியானம் பண்ணா சரியா போயிடும். இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரம் தேவையில்லை. கோபம், டென்ஷன், பயம் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் அமைதியா சாந்தமா இருந்து அந்த பிரச்சனை தீர்த்து வச்சுட்டா சரியா போயிடும். இதுக்கு மருந்து மாத்திரம் தேவையில்லை. பாருங்க, வேலை கொடுத்தா அமைதியா இருந்தா சரியா போயிடும், டென்ஷன், கோபம், பயம் வந்தா அமைதியா இருந்தா சரியா போயிடும். ஆனா உடம்பில் நோய் வந்தா பிபி அதிகமாச்சுன்னா என்ன பண்ணா சரியா போகும், நோயை குணப்படுத்தினா மட்டும்தானே சரியா போகும். இங்கதான் மாட்டிக்கலாம். உடம்புல ஒருத்தருக்கு 10,000 செல்லுக்கு நோய் வந்துருச்சு, பிபி என்ன பண்ணும், 10,000 செல்லு என்ன பண்ணும், நோய் வந்தோடனே பாருங்க, செல்லுக்கு நோய் வந்தா 4 விஷயத்தை கேட்கும். முதல் முதல்ல ஒரு செல்லுக்கு நோய் வந்தா பிபி குடுன்னு கேட்கும். ஏன், அப்பதான் ரத்தத்தில் பொருள் எடுத்து சரி பண்ண முடியும். ரெண்டு, சர்க்கரை கேட்கும். இன்னொன்னு, ஆக்சிஜன் கேட்கும். எனக்கு ரெண்டு தான் வேலை செய்ய முடியும். அப்புறம் நாலாவதா, தாது பொருட்களை கேட்கும். அந்த நோயை குணப்படுத்த தேவையான மருந்தை கேட்கும். முடிஞ்சு போச்சா? இந்த நாளும் வெளியிருந்து வரணுமா, உடம்புக்குள்ளேயே இருக்கா? பிபி, சர்க்கரை, ஆக்சிஜன், தாது பொருட்கள் எல்லாமே ரத்தத்தில் இருக்கேன் இருந்தாலே இது நாலு உள்ள கூட சரி நோய் குணமாகுமா, சந்தேகம் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்க பிபி, சுகர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். எல்லாத்துக்கும் நார்மலா இருக்கும். ஒரு கத்தி எடுத்து கையை அறுத்துருங்க, உடனே உங்க பிபி சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பிபியும் அதிகமா இருக்கும், சுகர் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த கையை அறுத்தோன்னு கையில செல்கள் செத்து போச்சல, உடம்பு சும்மா இருக்குமா, அந்த செல்கள் ரீசென்ட் ஆகி புதுசா உருவாகணும். இல்ல கத்தி கீறலாம் அப்படியே இருக்குது, ஒரு 10 நாள் அப்புறம் ஆறி போதல ஒட்டி போதல. நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி டெய்லி பார்த்துட்டு, ஏய் அதிகமாகும். அப்போ உடம்புல வேலை கொடுத்து பிபி வந்தா அமைதியா இருந்தா சரியா போகும், டென்ஷன், கோபம், பயம் வந்தா மனசு சரி பண்ணா சரியா போகும், உடம்பில் நோய் வந்தா நோயை குணப்படுத்தினா மட்டும்தான் சரியா போகும். அது வரைக்கும் பிபி சுகர் கம்மி ஆகாது. இப்போ ஒரு 10,000 நோய் வந்துச்சு, இந்த செல் என்ன பண்ணுது, அம்மா அம்மா பிபி கொடுன்னு கேக்குது. பிபி கொடுத்தாச்சு, சக்கரை கொடுத்தாச்சு, ஆக்சிஜன் கொடுத்தாச்சு, தாது பொருள் கேக்குது. அதுல இதுக்கு ஒரு 4 தாது பொருள் தேவைப்படுது. 3 கெட்டு போய் கிடக்கு, என்ன பண்ணும், குணமாகாதா? நல்லா கேட்டுங்க, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா நோய் சொன்ன பாத்தீங்களா, உங்க ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போயிருந்தா அந்த செல்கள் 10,000 செல்லுக்கு நோய் குணமாகாதா? அது நல்லா கேட்டுங்க, அந்த நோய் குணமாகிற வரைக்கும் உங்க பிபியும் சுகரும் அதிகமாக தான் இருக்கும், கம்மியாகாது. அது தெரியாது, செல் என்ன பண்ணும், கெட்டு போச்சு, எடுத்து அந்த கெட்டு போன பொருளை வச்சு குணப்படுத்த ட்ரை பண்ண முடியாது. தூக்கி வச்சுட்டு அம்மா பிபி கூட பிபி கேட்டுக்கிட்டே இருக்குங்க, சாகிறது கேட்குங்க. அப்போ இந்த பிபி சுகர் எப்படி குணப்படுத்துவீங்க, மருந்து மாத்திரம் சாப்பிட்டா? கிடையாது. இந்த 10,000 செல்லுக்கு நோய் குணப்படுத்தணுமா, நோய் எப்படி குணப்படுத்த முடியும், இந்த 5 சரி பண்ணத்தில் குணப்படுத்த முடியும். இது புரியாம ஒருத்தருக்கு 10,000 செல்லுக்கு நோய் வந்துடும், பிபி கண்ணா கூட ஏறிடும், சுகர் ஏறிடும், டாக்டர் போறீங்க, எதாவது விஷயமா போறீங்க, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரு, உங்களுக்கு பிபி சுகர் அதிகமா இருக்கு சொல்றாங்களா. இந்த டாக்டர்களுக்கு பிபி சுகர் ஏன் அதிகமாகுன்னு தெரியாதுங்க. அவங்க ஒரு லிமிட் வச்சிருக்காங்க, ஒரு அளவு, இந்த அளவுக்குள்ள இருந்தா ஆரோக்கியம்னு எழுதி வச்சிருக்காங்க. அந்த அந்த படி மட்டும் தான் பாக்குறாங்க, உடம்பு ஏன் ஏத்துது இறக்குதுங்கிறத பத்தி இன்னும் படிக்கல. சுகர் பிபி நார்மல் நார்மல் சொல்றாங்க இல்லைங்களா, அப்படி ஒரு சயின்ஸ் கிடையாதுங்க, அது தேவையில்லைங்க. நான் கேக்குறேன், சுகர் பிபி நார்மலா இருந்தா சௌக்கியம் சொல்றீங்களே, நாளைக்கு ரோட்ல நடந்து போங்க, ஒரு சொறி நாய் துரத்துது, மெதுவா ஓடணும், ஸ்லோ மோஷன் ஏன் தெரியுமா,
பிபி சுகர் அதிகமாயிடும். அப்படி ஸ்லோ மோஷன் வரும். பிபி சுகர் நார்மலா வச்சுட்டு ஓடுவேன், ஓடி நான் இருந்து கடிச்சிடும். ஒரு நாய் துரத்தும் போது கூட நீங்க பிபி சுகர் ஒழுங்கு வச்சுக்க முடியாது. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இனிமேல் இந்த டெண்டுலுக்கர் அனுப்பாதீங்க. ஏன் தெரியுமா, டெண்டுலுக்கர் வேகமா ஓடுறது ரெண்டு ஓடாங்களா, ரெண்டு ஓடும்போது பிபி அதிகமா தான் இருக்கும். கேட்டு பாருங்க. அப்ப அவர் சொல்லியிருக்கேன், அவர் ஸ்லோ மோஷன்ல ஓடினா ரன் அவுட் ஆயிடுவாங்க. ஒலிம்பிக்ல யாரும் தங்க மெடலாம் வாங்க முடியாது, ஜிம்னாஸ்டிக் எல்லாம் போக முடியாது. ஏன் தெரியுமா, அப்ப எல்லாத்துக்கும் பிபி சுகர் அதிகமா தான். செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இது ஒரு லாஜிக் விஷயம். உலகத்தில் யாருக்கும் பிபி சுகரும் நார்மலா இருக்கவே இருக்காது, இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, இருக்க தேவையில்லை. இப்படி ஒரு 50,000 நோய் வருதா, ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போச்சு இல்லாம போச்சா, நோய் குணப்படுத்த முடியலையா, பிபி சுகர் அதிகமாவே இருக்குமா? இந்த டைம்ல செக் பண்ணி பார்த்தா டாக்டர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பிபி அதிகமா இருக்கு, சுகர் அதிகமா இருக்கு, ஹை பிபி லோ பிபி எல்லாம் பேர வச்சு ஒரு மருந்து மாதிரி கொடுக்குறாங்க. நீங்க சாப்பிடுறீங்களா? 3 மாசம் தொடர்ந்து ரெகுலரா மருந்து மாத்திரை சாப்பிடுறாங்க. ஒரு நாள் சாப்பிடாம இருந்து பாருங்க என்ன தெரியுமா, குப்புனு பிபி ஏறிடும். செக் பண்ணி பார்த்துட்டீங்களா? ஏன் ஏறிச்சு? நல்லா தெரிஞ்சுக்கங்க, முதல்ல 10,000 நோய் வந்திருக்கு, பிபி அதிகமா இருக்கு. இந்த மாத்திரை பிபிக்கு சுகர் கொடுத்த மாத்திரை, இந்த பிபி சுகரை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணிச்சே தவிர நோய்களை குணப்படுத்தல. எந்த டாக்டர்யாவது பிபி சுகருக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறோம் நோயை குணப்படுத்துன்னு சொல்லி சொல்ல சொல்லுவாங்களா? அதை குணப்படுத்தாது. இந்த மாத்திரை நேரம் இருக்குது, இருதயமே வெட்டி உதச்சிருக்கோம், ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி குடிக்கிறோம், ஒரு கணக்கு சுருக்கி வச்சிருக்கு, அதுக்குதான் மாத்திரை சாப்பிடுறீங்க. என்ன ஆகும், இருதயம் ஒரே மாதிரி குடிச்சுட்டு இருக்கோம். இந்த நோயை யார் குணப்படுத்துவா? முதல் நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, டெய்லி கண்ட்ரோல் பண்றது என்ன ஆகும், டெய்லி புதுசு புதுசா 5,000-10,000 நோய் வருமா? தப்பு தப்பா உடம்பு வளர்த்துறோம்ல, அப்ப நோய் அடிபடுவோம்ல, நோய் வருமில்ல, டெய்லி 5,000-10,000-1,000-50,000 நோய் வந்து என்ன ஆகும், 3 மாசத்துல உங்க உடம்புல 10,000,000 நோய் வந்துருமா? ஆனா பிபி கண்ட்ரோலாவே இருக்குமா? திடீர்னு ஒரு நாள் மாத்திரை எழுதுனா இந்த இறுதி கட்ட வந்துட்டீங்களா, இறுதி என்ன 3 மாசமா எவனோ கட்டி வச்சிருந்தா அப்படின்ட்டு பார்ப்போம். பார்த்தா 10,000,000 நோய் இருக்கும், இறுதி சும்மாவா இருக்கும், 10,000,000 பிபி கொடுக்கும். அப்ப என்ன ஆகும், குப்புனு பிபி ஏறும். நாம நினைச்சுக்குவோம், இந்த மருந்து மாத்திரை 3 மாசம் சாப்பிடுற வரைக்கும் பாரு, பிபி கண்ட்ரோலா இருந்துச்சு, நாம ஆரோக்கியமா இருந்தோம், நிறுத்தணும்னு குப்புனு ஏறிச்சு, இனிமேல் நிறுத்தக்கூடாதுன்னு பயப்பட்டு ஒழுங்கா பர்சல வச்சு டெய்லி ஒழுங்கா சாப்பிடுவீங்களா? இப்ப சொல்லுங்க, நோய் பெருசு பண்றீங்களா சிறுசு பண்றீங்களா? பிபிக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ, மருந்து மாத்திரை மூலமா பிபி கண்ட்ரோல் பண்றீங்களோ, அத்தனை நாளும் அத்தனை வருஷமும் அத்தனை மாசமும் உங்க நோய் ஒண்ணு கூட குணமாகாது. உடம்புல பிபி சுகரும் அதிகமானதா ஒரு நோயை குணமாகுங்க, ஒண்ணு இல்ல, கையெழுத்து அப்படி அடிச்சு பாருங்க, அடுத்த செகண்ட் பிபி சுகர் அதிகம் ஆகணும். அதான் உண்மையான நல்ல உடம்பு. வலி கொஞ்சமா கம்மியாகுது இல்லையா? என்ன அர்த்தம், பிபி சுகர் கம்மியாக்கிறது அர்த்தம், அந்த வலி காணாம போகும்போது பிபி சுகர் இருக்காது. இப்படி யாரெல்லாம் பிபிக்கு சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களோ யோசிச்சு பாருங்க, டோஸ் போக போக அதிகமாயிட்டே போகுதா, கம்மியாயிட்டு வருதா, அதிகமாகுதா? அப்ப என்ன அர்த்தம், சக்சஸ்ஃபுல்லா நோயை பெருசு பண்ணிட்டு வரீங்கன்னு அர்த்தம். வெரி குட். இருதயத்தை முதல்ல 10,000 ரூபாய்க்கு இருக்கும்போது, 10,000 நோய் இருக்கும்போது சின்னதாக கையில் கொடுத்து கட்டிடலாம், அது குட்டி மாத்திரை. அப்புறம் சொல்லுவாங்க, சார் மறுபடியும் மயக்கம் வர மாதிரி இருக்கு சார், என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க? 50 mg தான், 100 mg. என்ன பண்ணிட்டாங்க, பெரிய கயிறு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணுவாங்க, தாம்பு கயிறு கொடுப்பாங்க, அதுக்கு இறுதி அழகாது, அப்புறம் இரும்பு கம்பி கொடுப்பாங்க. டோஸ் ஏன் அதிகமாயிட்டு போகுதுன்னா, இருதயம் பிபி அதிகம் வந்துட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கு, நீங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னும் ஹெவி டோஸ் குடிச்சு இன்னும் அமைக்க வைக்கிறீங்க. இது என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜ்ல மாத்திரை நீங்க நிறுத்தவே முடியாத கண்டிஷனுக்கு போயிடும். திடீர்னு நிறுத்துவீங்க, யாராவது ஒருத்தர் யாராவது மாதிரி சொல்லிடுவாங்க, மாத்திரை நிறுத்துங்க அப்படின்னு. டெக்னிக் சொல்லி கொடுத்துக்க மாட்டாங்க, பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுறது தப்புன்னு யாராவது சொல்லி ஒரு நாள் நிறுத்திட்டீங்கன்னா, அத்தனை செல்லுக்கு நோய் கொடுத்துருக்கு, பிபி கண்டாமல் அதிகமாயிருமா? என்ன அதிகமானா, மூளைக்குள்ள எங்கேயாவது ஒரு பிளட் ப்ரெஷர் வெடிச்சிடும், ஒண்ணு ஹார்ட் அட்டாக் வரும், இதுல போய் ஹார்ட் அட்டாக் வரும், இல்ல பிரைன் டியூமர் வரும், இல்ல பக்கவாதம் வரும், ஏதாவது வந்துடும்.
அவங்க சொல்லுவாங்க பாத்தியா பிபி கண்ட்ரோல் பண்ணாதனால பக்குவாத வந்துருச்சுன்னு. பிபியை கண்ட்ரோல் பண்ணனால பக்குவாத வந்துச்சு. முதல்ல மருந்து மாத்திரம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உடனே நிறுத்தக்கூடாது. நம்ம டெக்னிக் பிரகாரம் நான் சொல்லி தரேன் எப்படி இருக்கா, அது பிரகாரம் நிறுத்தினா தான் குணமாகும். எடுத்து நிறுத்தவும் முடியாது, எடுத்து ஹெவியாக ஆரம்பிக்க முடியாது. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணா அது நோய், அவ்வளவுதான். பிபியை கண்ட்ரோல் பண்ணா நோய். யோசிச்சு பாருங்க, உலகத்துல எல்லா டாக்டரும் பிபியை ஒழுங்கா வச்சுக்கிட்டு ஆரோக்கியம் சொல்றாங்களா? பிபியை யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஒழுங்கா வச்சுக்கிறீங்களோ அதுக்கு பேர் நோய். இன்னொன்னு சொல்றாங்க, பிபிக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ உங்க செலவுல உங்க உடம்புக்கு நீங்களே சூன்யம் வச்சுக்கிறீங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, பிபியை குணப்படக்கூடாது, உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்தணும். இந்த பிபி நார்மல், பிபி நார்மல் சொல்றாங்க இல்லைங்களா, இது யார் கண்டுபிடிச்சா? ஒரு காலத்துல ஆபரேஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா, கத்தி அறுத்து வயிற்று அறுத்து ஆபரேஷன் பண்ணுவாங்க. சில ஆபரேஷன் எமர்ஜென்சி பண்றாங்க இல்லையா, நல்லா கேட்டிருக்கேன். ஒருத்தர் நார்மலா இருக்காரு, அவருக்கு மட்டும் அட்மிட் பண்ணியாச்சு, அவருக்கு மயக்க ஊசி கொடுத்து தூங்க வச்சாச்சு, தூங்கிட்டு இருக்காரு. கத்தி எடுத்து வயிற்று அறுக்கிறாங்க, வயிற்று அறுத்த உடனே நம்ம இறுதியில் வந்துட்டு, ஐ யாரு நம்ம குடும்ப டாக்டரா, சரி சரி அவர் தானே ஆபரேஷன் பண்றாரு, சும்மா பண்ண சும்மாவா இருக்கும், அது அதெல்லாம் தெரியாது. கத்தி வச்சு அறுத்த உடனே எத்தனை செல் செத்து போயிருக்கும். உடனே என்ன பண்ணுவோம், எல்லா செல்லும் புதுப்பிக்க ஆரம்பிக்குமா? யோசிச்சு பாருங்க, அடிச்சாலே பிபி அதிகமாகுது, கத்தி வச்சு வெட்டினா சும்மாவா இருக்கும், எவ்வளவு பிபி அதிகமாகும், எவ்வளவு சுகர் அதிகமாகும், என்ன எல்லா செல்லையும் குணப்படுத்திருக்காங்க. அப்போ இறுதி என்ன ஆகும், ஹார்ட் அட்டாக் வரும், இறுதி ஸ்ட்ரக் ஆகும், உயிர் போயிருமா, சுகர் அதிகமாயிடும். அதுக்காக என்ன பண்ணாங்க, நல்லா கேட்டுங்க, ஆபரேஷன் பண்ணும் பொழுது சுகரையும் பிபியும் நார்மலா வச்சுக்க சொல்லி டாக்டர் கிட்ட சிலபஸ்ல சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு உடம்பை ஏமாத்துறதுக்கு, சுகர் பிபி நார்மலா ஒரு சயின்ஸ் இருக்கு இல்லையா, அளவு, அது உடம்பை ஏமாத்துறதுக்கான அளவு. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆபரேஷன் போறதுக்கு முன்னால சுகருக்கும் பிபிக்கும் மருந்து மாத்திரை கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மெடிசன் கொடுத்துட்டு இப்ப கத்தியில் தருப்பாங்க. என்னாகும், சுகரும் அதிகமா இருக்காது, பிபி அது ஒரே நார்மல் இருக்குமா, ஏன்னா இருந்து ஏமாத்தி வச்சிருக்காங்க. இப்போ ரத்தம் நிறைய வெளியே போய் நிறைய வராது, ஹார்ட் அட்டாக் வராது. இப்படிதான் ஆபரேஷன் பண்ணணும். அதுக்காக இந்த மீட்டிங் வந்துட்டு நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போகும் போது, ஹலோ டாக்டர் எனக்கு பிபி சுகருக்கு மருந்து மாத்திரை கொடுக்காம ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா உயிர் போயிடும். எங்க பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்த கூடாதுன்னு தெரியணும். இப்படி ஆபரேஷன் பண்ணும்போது எமர்ஜென்சியில சில முக்கியமான சீரியஸா இருக்கும் பொழுது மட்டும்தான் பிபி சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும். இன்னொரு விஷயம், இந்த பிபி சுகர் நார்மல் இருக்கு இல்லைங்களா, அந்த நார்மல்ங்கிற அந்த மெஷர்மெண்ட் டாக்டருக்கு சொல்லி கொடுத்தாங்க. டாக்டர்கள் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், பேஷண்ட்டுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ரோட்ல போற வரவங்களை அதை கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்களுடைய வேலை. அப்படி ஒரு நார்மல் சிஸ்டம் இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு தான் மருந்து மாத்திரை கொடுத்து ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஆபரேஷன் முடிச்சுமா தையல் போடுவாங்களா, தையல் போடுறது தான் டாக்டர். ஒட்டமைக்கிறது யாரு, உடம்பு தானே, எலும்பு ரெண்டு ஒன்னா வைக்கிறது தான் டாக்டர், எலும்பு ரெண்டு பூடிக்கிறது உடம்பு தானே. அப்போ இந்த பிபி சுகருக்கு மாத்திரை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி தையெல்லாம் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. பத்து நாளைக்கு மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க, எதுக்கு, பத்து நாள் பிபி சுகர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க, பத்து நாள் அவர் மாத்திரை சாப்பிடக்கூடாது. என்ன ஆகும், அது வரைக்கும் ஒழுங்கா இருக்கும், அதுக்கப்புறம் தான் பிபி சுகர் அதிகமாகி கம்மியாக இல்லாந்துறீங்களா, அதை ஒட்டாக வைக்கும். உடம்பில் நோயை குணப்படுத்தணும்னா பிபி சுகர் அப் அண்ட் டவுன் போனால் மட்டும்தான் உடம்பில் நோய்கள் குணமாகும். இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் சுகர் மாத்திரை பிபி மாத்திரை. இந்த சுகர் மாத்திரை பிபி மாத்திரை கம்பெனிக்காக இருக்காங்க இல்லைங்களா, மருந்து மாத்திரை கம்பெனி, இவங்க என்ன பண்ணாங்க, ரூ போட்டு உட்காந்து யோசிச்சாங்க. ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி ஹாலில் உட்காந்துட்டு எப்படி பிசினஸ் டெவலப் பண்றது அப்படின்னு எல்லா கம்பெனியும் மீட்டிங் நடக்குதா, இதையாவது பண்ணி யாரையாவது ஏமாத்தி தலையில உலக அரைச்சு பண்ணா அவங்களுக்கு மனு கொடுக்குறாங்களா, அதை நீங்க நிறைய பேர் வாங்கிருக்கீங்களா, உங்க ரெஞ்சு நீங்க உங்க கம்பெனியில் ஏமாத்திருக்கீங்க, மருந்து மாத்திரை கம்பெனி ரெஞ்சு அவங்க ஏமாத்துறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒவ்வொரு ஒவ்வொரு ஆபீஸ்ல மீட்டிங் போறோம்ல, மீட்டிங் போட்டு இவர் தான் இந்த மாசம் அதிக வேத்தை ஏமாத்தினாரு, அதுக்கு பிறகு மீட்டிங் அதே மாதிரி நடக்குது, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ண சொல்லியிருக்காரு, பிபி சுகரை ஆஸ்பத்திரியில எமர்ஜென்சியில மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு மாத்திரை கொடுக்குறோம், ஒண்ணு பண்ணலாம்,
பிபிஎஸ் நார்மல் இல்லைன்னா ஆபத்துன்னு உலகத்துல பிரச்சாரம் பண்ணா பொதுமக்கள் அத்தனை வெத்தி கூப்பிட்டு செக் பண்ணி மருந்து மாத்திரை கொடுத்தா எத்தனை மருந்து மாத்திரை வியாபாரம் நடக்கும்? அதை குணப்படுத்த முடியாது, வாழ்க்கை ஃபுல்லா அப்படிதான் சாப்பிடும் சொல்லிட்டு இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா பிசினஸ் தானே அப்படின்னு மருந்து மாத்திரை கம்பெனிகள் ஒன்று சேர்ந்து வியாபார நோக்கத்துல புதுசா கண்டுபிடிச்ச போலி நோய்களுக்கு பேர் தான் சர்க்கரை நோய், பிபி நோய். என்ன பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய் பிபி நோய் உலகத்தில் ஒரு நோய் கிடையவே கிடையாது. அது நோய் இல்லைங்க, இவங்களை கிரியேட் பண்ணது மருந்து மாத்திரை வியாபாரத்துக்காக. அப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்க, பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாராவது எந்த கேள்வி கேட்டுக்குமா? யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷத்துல மருத்துவத்துறையில யாராவது கேள்வி கேட்டுக்குமா? டாக்டர் என்ன சொன்னாலும் நம்புறீங்களா? மருந்து மாத்திரை கம்பெனி என்ன சொன்னா நம்புறீங்களா? ஆனா மத்த எல்லாத்துலயும் கேள்வி கேட்போம். சும்மா ஒரு கீரை வாங்க போறதுல என்ன கீரை, இது எப்படி வந்துச்சு, எங்க தயாரிச்சது, இது ஆயிரத்துல கேள்வி கேட்கிறோமா? இழிச்சு வாய் நினைச்சா எல்லாத்தையும் கேள்வி கேட்போம். நீ நாம கேள்வி கேட்கறது எல்லாருமே இழிச்சு வாய்ங்க. சின்ன சின்ன ஆபீஸ் ஆபீஸ்ல வேலை செய்ய சின்ன பையனை பத்தி கேட்க போயிட்டு வருங்க, எத்தனை மணிக்கு வருவோம் நீங்க, இது ஆயிரத்துல கேள்வி கேட்போம். டாக்டர் சொன்னா தேங்க்யூ, ஓகே டாக்டர். அதாவது மருத்துவத்துறை மட்டும்தான் இது வரைக்கும் யாருமே கேள்வி கேட்கலீங்க. என்ன சொன்னாலும் மக்கள் நம்புறாங்கன்னு மருந்து மாத்திரை ஜாலியா உட்கார்ந்து யோசிச்சு பிளான் பண்ணி இந்த வடிகள் சொல்ற மாதிரி ரூம் போட்டு புதுசு புதுசா யோசிச்சு கண்டுபிடிச்சு அழகா ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதுல ரெண்டு நோய் தான் சர்க்கரை நோய், பிபி நோய். அப்படி ஒரு நோயும் கிடையாது, அது ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. சுகர் பிபி அப்படித்தான் அதிகமாக கம்மியாகும். எப்படி குணப்படுத்தணும்? நமது உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்த குணப்படுத்த ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடும். அதுவும் இல்லாமல் அதிகமாக கம்மியாகும். செக் பண்ணக்கூடாது. பிபி சுகர் பொறுத்த வரைக்கும் செக் பண்ணா நோய், அவ்வளவுதாங்க. யாராவது பிபி சுகர் செக் பண்றீங்களோ, செக்கிங் போறீங்க இல்லையா, அப்பவே நோய் வந்துடும். ஆஸ்பத்திரியில் என்றாருங்க, எனக்கு சுகர் பிபி அதிகமா இருக்குமோ கம்மியா இருக்குமோ பயமா இருக்கு, செக் பண்ணுங்க, கொடுக்குறீங்க இல்லையா, அந்த எண்ணமே நோய். ஊர்ல நடத்துவாங்க சில மண்டலத்தை எல்லாம் எடுத்து சர்க்கரை பிபி விழிப்புணர்வு முகாம் நடத்தி பார்த்து, இலவச சர்க்கரை முகாம் நடத்தி பார்த்துருக்கீங்களா? கும்பல் கூட போயிட்டு இருப்பாங்க. நான் கேட்கிறேன், உலகத்துல ஏற்கனவே கோடிக்கணக்கான பேருக்கு சர்க்கரை பிபி நோய் வந்துருச்சு, யாராவது குணப்படுத்தினாங்களா? இல்ல. அப்புறம் முகாம் நடத்த தெரியுமா? யாருக்கெல்லாம் சர்க்கரை பிபி இல்லையோ அந்த பக்கம் போயிருக்கலையே காடியில, என்னமோ நடக்குது, என்ன நடக்குது, சும்மா பார்த்துட்டு வரலாமே உள்ள போனீங்கன்னா வராதவர்கள்லாம் வந்துருச்சுன்னு டெஸ்ட் பண்ணி, என்ன சார் காடியில வந்தீங்க? ஆமாங்க வண்டியில வந்தாங்க. எப்படி சார் வந்தீங்க, உங்களுக்கு சுகர் பிபி இவ்வளோ இருக்கு அப்படின்னு பேசி பயமுறுத்திட்டு வராங்க. வரும்போது ஆமாம் சார் வீட்டுக்கு வந்தீங்க, ரொம்ப ஜாலியாக நார்மலாக போயிருக்கீங்க, நல்லா தான் இருக்கீங்க, பேசிய பயமுறுத்தி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க. என் ஃப்ரெண்டோட சித்தப்பா கோயம்புத்தூர்ல லாஸ்ட் வீக் போயிருக்காரு, சும்மா நடந்து போயிருக்காரு, அப்படி பார்த்தாரு, சும்மா செக் பண்ணி பார்க்க போயிருக்காரு. செக் பண்ணி பார்த்துட்டு சார் நடந்தே வந்தீங்க இல்லைங்க? ஆமா நடந்தா வந்தேன். முதல்ல அட்மிட் ஆகுங்க, உயிர் போற மாதிரி கண்டிஷன்ல சுகர் பிபி அதிகமா இருக்குங்க. அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் கிளம்புறேன். முதல்ல அட்மிட் ஆகுங்க. இவரு வேண்டாம் வேண்டாம் 1000 முறை சொல்லியிருக்காரு, விட மாட்டேன்ட்டாங்க. கடைசியா ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இருக்காங்க, எழுதுறீங்களா, நாங்க இவருக்கு பிபி சுகர் அதிகமா இருக்குது, உயிர் போற கண்டிஷன் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அதை மீறி ஆஸ்பத்திரி வெளியே போறாரு, வீட்டுக்கு போறதுக்குள்ள உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அது நான் தான் போறேன் கையில் போட சொன்னாங்க. பெருசா வர வேண்டியதானே, கையில் கட்ட எப்படி இருக்கும்? இப்ப நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க, ஆஸ்பத்திரி உள்ள போய் வெளியே வந்தா அவங்க சொல்ற மாதிரி எல்லா பில்லையும் கொடுக்கணும். கொஞ்சம் எதிர்பார்த்தது கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டு ரெண்டு நாள் முன்னால பணி வச்சுக்கங்களேன் கையில் கேட்பாங்க. இதெல்லாம் பயமுருமா? ஐயோ பயத்து உள்ள போதுருமா? இப்படி கையெழுத்து கேட்டு விட மாட்டேன்டாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அவர் இடத்துக்கு ஃபோன் பண்ணி, நானும் ஃப்ரெண்டு போய் சண்டை போட்டு வெளியே கூட்டிட்டு வந்தோம். அவர் தைரியமானாலும் நீங்க ஃபோன் பண்ணாரு போயிட்டு வருவோம், இல்லை தைரியமானாலும் இருப்பாங்க. அவர் அட்மிட் ஆகி நாளுக்கு ஐயோ நான் சாக போறேன் உயிர் எடுத்துக்காங்க இருப்பாரு, எல்லாம் கும்பலா போயிருப்பாங்க. இப்படி நிறைய நடந்திருக்குங்க. பயந்து பயந்து நோய் வருது. சுகர் என்பது பிபி என்பது ஒரு நோயே கிடையாதுங்க. சுகர் பிபின்னா என்னன்னா உங்க உடம்புல நோய் வந்துருச்சு, சிம்டம் நோயை குணப்படுத்துங்கன்னு அலாரம் அடிக்குது. உங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்துறீங்க, நைட்டு 11 மணிக்கு கத்துது, எந்திரிச்சு போய் இந்த நாய் ஏன் கத்துதுன்னு யோசிப்பீங்களா? இல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் கத்துது யோசிப்பீங்களா? சும்மா இருக்கிற நாய் நைட்டு கத்துச்சுன்னா சம்திங் ராங் நடந்துமா?
அது என்னது பார்க்கணும், ஏன் கத்து யோசிக்கணும். யோசிச்சா அங்க ஒரு திருடு இருந்திருப்பான், ஏய் ஏதாவது ஓடிடுவான் திடீர்னு, இல்ல பக்கத்துல யாராவது வந்திருப்பாங்க, சம்திங் ஏதாவது ராங்கா இருக்குமா, அந்த ராங் எதிர்பார்த்து அதை சரி பண்ணுமே தவிர கத்த நாய்க்கு திட்டக்கூடாது, அதுக்கு பிஸ்கட் போடக்கூடாது. நீங்க உங்க நாய் எப்பப்பெல்லாம் கத்துதோ நைட் போய் பிஸ்கட் போட்டுவாங்க, திருடு வழியில் பார்த்துட்டே இருப்பான். இந்த அவசரம் ஒரு பரவாயில்லையே, நாய் கத்து போதும் பிஸ்கட் போறா, இவங்க மாட்டு திருட போவா, நாய் கத்தும் நீங்க வந்து பிஸ்கட் போடுவீங்க, திருட நம்மள எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், நாய் பிஸ்கட் போட்டு போயிடுவாங்க பார்த்துட்டே இருப்பான், அவன் திருப்பி போயிடும் வீட்டுல போகுது. அந்த மாதிரி யாருக்காவது பிபி சுகர் அதிகமாச்சுன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது உங்க நாய் கத்துது. சுகர் பிபிக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ நாய்க்கு பிஸ்கட் போடுறீங்கன்னு அர்த்தம், திருட உங்களுக்கு திருப்பி போயிடும் அர்த்தம். ஒரு சிம்டம், சிம்டத்தை குணப்படுத்தக்கூடாது, நோயை தான் குணப்படுத்தணும். லோ பிபின் என்ன, நல்லா கேட்டுருங்க, இருதயம் செல்லால் உருவாக்கப்பட்டது, அதுவும் சாப்பிட வேணுமா, ரத்தத்தில் உள்ள பொருள் சிலது கெட்டு போய் இல்லாம போய் இருதய செல்லுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருதய செல்கள் பிபியை கூட கொடுக்க முடியாம இருந்தா இதுக்கு பேரு லோ பிபி. இருதய செல்களுக்கு நோய் வந்து பிபியை கூட கொடுக்க முடியாம இருந்தா லோ பிபி. உடம்புல மத்த உறுப்புகளுக்கு செல்களுக்கு நோய் வந்து அதை குணப்படுத்த முடியாம தவிச்சா ஹை பிபி. இருதய ஸ்ட்ராங்கா இருக்கு, மத்த உறுப்புகள் பாதிப்பு இருக்கு, இருதய என்ன பண்ணுது பிபி அதிகமாக கொடுத்து செல்களை குணப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு, ஏன் முடியல, அஞ்சு கால பிரச்சனை. அப்ப இந்த அஞ்சு சரி பண்ணா பிபி கம்மியாகுமா இல்ல அதிகமாகுமா நார்மலாகுமா, அதைத்தான் யோசிக்கணுமே தவிர பிபி சுகரை நேரடியாக கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது. அதனால இனிமேல் யாருக்காவது பிபி இருந்தாலோ ரொம்ப வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிட்டு வந்தாலோ பயப்படாதீங்க. இந்த அஞ்சையும் ஒழுங்குபடுத்துறது எப்படின்னு கத்துக் கொடுப்போம், அதை ஃபாலோ பண்ணுங்க, என்னாகும் 300 முடிசல் குணமாக ஒரு நிமிஷத்துல, குணமாக முதல் மாசம் 30 நாள் அதே மாத்திரை சாப்பிடணும், நிறுத்திக்கூடாது. 30 நாள் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா பல கோடிக்கணக்கான செல்கள் நோய் குணமாகுமா, அப்ப அந்த செல்லுக்கு பிபியோட ரெக்யர்மெண்ட் தேவை கம்மியாகுமா, அடுத்த மாசம் தைரியமா 3/4 மாத்திரை சாப்பிட்டா போதும், 1/4 கட் பண்ணுங்க, என்னாகும் உடம்பு டியூன் ஆயிடும், 3/4 மாத்திரை சாப்பிட்டா போதும், அடுத்த மாசம் மாதிரி ஃபாலோ பண்றீங்களா, 3வது மாசம் பாதி மாத்திரை சாப்பிட்டா போதுங்க, 4வது மாசம் 1/4 சாப்பிட்டா போதும், 5வது மாசம் 0 நிறுத்திடலாம். இப்படி உங்க மருந்து மாத்திரையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இத்தனை வருஷம் பழக்கத்துக்கான சைடு எஃபெக்ட் இருக்க. நீங்க ஒரே நாள்ல பிபி மருந்து மாத்திரை தூக்கி வீசிட்டு நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ண என்ன ஆகும், மருந்து நிறைய சப்ளை ஆகுமா, செல் சந்தோஷமா இருக்கும், கோடிக்கணக்கான செல் ஒரே நேரத்தில் பிபி கேட்கும், பிபி கரம் அதிகமாகுமா, ஒருவேளை பக்கவாதம் வரப்போ பிரைட் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், எப்போ கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணணும், ஒரே நடத்த கூடாது. ஆக மொத்தம் இத்தனை வருஷமா வாழ்க்கை ஃபுல்லா பிபி சுகருக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னாங்களா, நாங்க 4 மாசம் சொல்றோம், முடிஞ்சு போச்சு, நிறுத்த போறோம் நினைச்சு தைரியமா சாப்பிடுங்க, ஒன்னும் ஆகாது. ஆனா பல பேர் போன் பண்ணி சார் உங்க மீட்டிங் வந்த சார் வந்து 1 வருஷம் ஆகுது இன்னும் எனக்கு எந்த நோயும் குணமாகலன்னு போன் பண்ணுவாங்க, வந்துட்டு போனாலும் குணமாகாது சொல்றது செய்யணும். பல பேர் கணக்கு வச்சுக்குவாங்க, நான் ஜனவரி மாசம் 7வது தேதி 2000 வந்தேன், எனக்கு ஒரு கணக்கு சொன்னா அந்த கணக்கு எனக்கு இருக்கு, நீங்க எங்கிருந்து ஃபாலோ பண்றீங்க, அந்த கணக்கு வந்தங்க, ஆனா நீங்க சொன்ன மாதிரிலாம் செய்யறதுக்கெல்லாம் கைவி இல்லைங்க அப்படின்னா அது கணக்கே கிடையாது. சொல்றது எல்லாத்தையும் செய்யறது அப்படின்னு உங்களுக்கு கணக்கு ஃபாலோ பண்றீங்க கணக்கு, இது புரிஞ்சுக்கணும். அதனால இனிமேல் யாரும் பிபி பத்தி கவலைப்படாதீங்க, இனிமேல் யாருக்காவது பிபி இருந்தா 4 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிபி கிடையாது, சந்தோஷமா சௌக்கியமா நிம்மதியா வாழலாம். ரத்தம்ங்கிற ட்ரெயின் லிவர் அப்படிங்கிற கல்லீரல் வழியா போச்சுன்னா எது இறங்குது எது ஏறுது பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாயில ஜீரணமாகி வயிற்றுல ஜீரணமாகி குடல்ல ஜீரணமாகுது. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் வயிறு தான் ஜீரண உறுப்பு, கிடையாது, வாயும் ஜீரண உறுப்பு குடலும் ஜீரண உறுப்பு. குடல்ல நம்ம சாப்பிட்ட உணவு என்னவா மாறுது, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட், ஃபைபர், மாவுச்சத்து, நார்ச்சத்து, உயிர் சத்து, தாது பொருட்கள், புரதச்சத்து, இப்படி மாறுது. Thank you.
பொருள்ல வில்லிஸ் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும், உணவு குறிஞ்சிகள் பேர். பாருங்க இங்கிலீஷ்ல கடைசி எஸ் சேர்த்துனா புளூரல், பலதுன்னு சொல்லணும் இல்லையா, இங்க அப்படி இல்லை. வில்லிஸ் அப்படின்னா ஒண்ணு, வில்லைன்னா நிறைய. அது ஏன் பேர் வச்சுக்கோங்க தெரியல. உணவு உறிஞ்சிகள் இருக்கும் வில்லை. இது என்ன பண்ணும், சாப்பிட்ட சாப்பாடுல கிடைக்கிற சத்து பொருளை உறிஞ்சு லிவர் அப்படிங்கிற அந்த கல்லீரல் கொடுத்துரும். கல்லீரல் அப்படிங்கிற ட்ரெயின் ரத்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வருதா, கல்லீரல் என்ன பண்ணும், கார்போஹைட்ரேட் புரோட்டீன் விட்டமின்லாம் ரத்தத்துல ஏத்தி வருது. இப்ப ரத்தத்துல சர்க்கரை புரோட்டீன் விட்டமின் சுத்திட்டு இருக்கா, எல்லா செல்லும் கதவு கதவு சாப்பிடுதா, எல்லாம் ஒரு செல்லு சாப்பிட்டோன்னே அது கெட்ட பொருளா திரும்ப வருமா, அது ரத்தம் வழியா வந்து என்ன பண்ணும், லிவர் வருமா. லிவர் என்ன பண்ணும், கெட்ட பொருள்களை எடுத்து அதை உபயோகிச்சு அதை அப்சர்வ் பண்ணி அதை மலம் வழியா மூத்திரம் வழியா சளி வழியா பாதி வழியா வெளியேறுச்சு. அப்ப லிவருடைய வேலை என்ன, சாப்பிடுற சாப்பாட்டை ரத்தத்தில் கலந்து எல்லா செல்லுக்கும் சோறு போடுற அம்மா லிவரு, எல்லா செல்லுக்கும் பிபி கொடுக்கிற அம்மா இருதயம், எல்லா செல்லுக்கும் சோறு போடுற அம்மா லிவரு. சோறு போடுறது மட்டும் இல்ல, கழிவு கழிவுடுது கெட்ட பொருள் எடுத்து வெளியேறுது. இப்ப சொல்லுங்க லிவர்ல ஒரு ப்ராப்ளம் வந்தா எல்லா செல்லுக்கும் நோய் வருமா, என்ன சாப்பாடு ஒழுங்கா சப்ளை பண்ண முடியாதா. உங்க வீட்டுல அம்மா உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் உடம்பு போய் சாப்பிடுறீங்களா, சாப்பாட்டுக்கு பூவாக்கு என்ன பண்ணுது டிங்கி அடிக்கிறோம். அப்ப எல்லாத்துக்கும் பிரச்சனை, பத்து பேருக்கு பத்து பேருக்கு பிரச்சனை, அப்ப ஒரு ஆளுக்கு பிரச்சனை வந்தா எல்லாரும் பிரச்சனை வருதா, அந்த மாதிரி லிவருக்கு பிரச்சனை வந்தா எல்லா செல்லுக்கும் பிரச்சனை வரும். அப்ப உங்க உடம்புல இந்த அளவு பிரச்சனை வந்துச்சுன்னா இங்க ஸ்கேன் பண்ணி என்ன பண்ண போறீங்க, லிவர் பிரச்சனை ஆனதுனால இங்க ஒரு வந்துருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி யோசிக்கணும். அப்போ லிவரில் ஒரு ப்ராப்ளம் வந்தா உடம்புல எல்லா செல்லுக்கும் பிரச்சனை வரும். இன்னொன்னு எல்லா செல்லுக்கும் பிரச்சனை வந்தா லிவருக்கு பிரச்சனை வரும். எல்லா செல்லையும் ஒரு பிரச்சனை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்கா செய்யணும் ஆகாம கெட்ட சக்கரை கெட்ட கொப்பா போகுது. இப்ப சில லிவர் பண்ணது எடுத்து அனுப்புது, எல்லா செல்லும் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வேண்டாம் பாடி கூட வேற கூட வேற கூட கேட்டுச்சுன்னா லிவர் பண்ணு ஓவர் லோட் ஒர்க் பண்ணுமா, இப்படி யோசிக்கலாம் அப்படி யோசிக்கலாம். அப்போ லிவரில் ஒரு நோய் வந்தா எல்லா செல்லும் ஆரோக்கியமா இருந்தாதான் லிவர் குணமாகும். லிவரில் நோய் வந்தா எல்லா செல்லுக்கும் ஆபத்து, எல்லா செல்லுக்கும் ஆபத்து வந்தா லிவருக்கு ஆபத்து. அடுத்தது ரத்தம்ங்கிற அந்த ட்ரெயின் கிட்னி மூத்த சிறுநீரகம் வழியா போச்சுன்னா யார் ஏறுவா யார் ஏறுவா, நம்ம தண்ணி குடிக்கிறோமா, தண்ணி கிட்னி தாங்க சீரணம் பண்ணுது, ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கு கிட்னி ரெஸ்பான்சிபிள். கிட்னி என்ன பண்ணும், சிறுநீரகம் தண்ணியில இருக்கிற எல்லா சத்து பொருளையும் எடுத்து நல்ல தண்ணியை ரத்தத்தில் ஏற்றி விடும். இப்ப தண்ணி உடம்புல சுத்திட்டு இருக்கா, எல்லா செல்லும் தண்ணி சாப்பிடுதா, உள்ள போன தண்ணி கெட்ட தண்ணியா வெளியிடுதா, அதுக்கு பேர் மூத்திரம். அப்போ ஒவ்வொரு செல்லும் மூத்திரம் போகுதா, மூக்கு காது கண்ணு எல்லாரும் மூத்திரம் போகுதா, அந்த மூத்த ரத்தம் வந்து அந்த ரத்தம் வழியா மூத்திரம் வந்து கிட்னிக்கு வருது இல்லையா, கெட்ட தண்ணியை கிட்னி எடுத்து யூரினரி பிளேடர் மூத்திர பை அமுச்சு வைக்கும், மூத்திர பை தண்ணி வாங்கி என்ன பண்ணும், மூத்திரம் அமுச்சு வைக்கும். இப்ப சொல்லுங்க கிட்னியோட வேலை என்ன, வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், எல்லா செல்லுக்கும் நல்ல தண்ணி கொடுக்கறது கிட்னி தான், எல்லா செல்லுக்கும் கழிவுப்பொருளை வெளியிடுறது கிட்னி தான். இப்ப சொல்லுங்க கிட்னி யாருக்காவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கிட்னியில மட்டும் ப்ராப்ளம் இல்லை, அந்த கிட்னினால எல்லா செல்லுக்கும் பாதிப்பு ஏற்படுமா, தண்ணி ஒழுங்க கிடைக்க நோய் வருமா, வீங்கி போகுமா, பல நோய்கள் வருமா. அப்போ கிட்னி குணப்படுத்தணும்னா எல்லா செல்லையும் குணப்படுத்தினாதான் கிட்னி குணப்படுத்த முடியும், எல்லா செல்லுக்கும் நோய் இல்லாம இருந்தது கிட்னி நல்லா இருக்கும், கிட்னியில நோய் வந்தா எல்லா செல்லும் நோய் வரும், இப்படி மாத்தி மாத்தி யோசிக்கணும். அடுத்தது நுரையீரல், ரத்தம்ங்கிற ட்ரெயின் லங்ஸ் வழியா போகுது இல்லைங்களா, என்ன தெரியுமா, நுரையீரல் காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் போன்ற காற்று சம்பந்தப்பட்ட பொருளை எடுத்து ரத்தத்துல ஏத்துது. இப்ப உடம்பு ஃபுல்லா லங்ஸ், உடம்பு ஃபுல்லா காத்து சுத்திட்டு இருக்கு, ஒவ்வொரு செல்லும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சாப்பிடுதா, உள்ள உடனே கெட்ட பொருளை வெளியே வருதா, கெட்ட பொருள் ரத்தம் வந்தோடனே அது சுத்திட்டு லங்ஸ் வருதா, மூக்கொழிய வெளியே போதா, இருக்கிறீங்கல்ல விடுற காத்து, இப்ப போன காத்து இல்ல, அது ஒரு பத்து நிமிஷம் முன்னால போய் உள்ள போச்சு இல்லையா, அது உள்ள போய் கெட்ட காத்தா மாறி வெளியே வந்து வெளியே போயிட்டு இருக்கு.
இப்ப உள்ள இருக்க காத்திக்கு தான் போயிட்டு இருக்கீங்க, சப்ளை ஆயிட்டு இருக்கீங்க. நல்லா யோசிக்குங்க, உடம்பு இருக்கிற எல்லா செல்லுக்கும் காத்து பிரச்சனை வந்து காத்து வேணும் காத்து வேணும் காத்து வேணும் கேட்டுச்சுன்னா லங்ஸ் பாதிச்சிருமா, லங்ஸ் நோய் வருமா? அப்ப நுரையீரல் நோய் வந்தா நுரையீரல் காரணம், எல்லா உறுப்புகளும் காரணம். இங்க நோய் வந்தா எல்லாத்துக்கும் பாதிக்கும், எல்லாத்துக்கும் நோய் வந்தா இங்க பாதிக்கும். எதுக்கு இவ்வளவு தூரம் டீட்டெயிலா சொல்றேன்னா, தனித்தனி உறுப்புக்கு தனித்தனியா சிகிச்சை பார்க்க முடியாது. உடம்பில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் சாப்பாட்டு பிரச்சனையை தீர்த்தா லிவர் சரியா போகும், உடம்பில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் தண்ணி ஒழுங்கா சப்ளை பண்ணா கிட்னி சரியா போகும், எல்லா செல்லுக்கும் காத்து சப்ளை பண்ணா லங்ஸ் குணமாகும், எல்லா செல்லுக்கும் நோய்களை குணப்படுத்தினா இருதயம் குணமாகும். அப்போ எந்த உறுப்புல எந்த நோய் இருந்தாலும் அது கால் நகத்துல இருந்து முடி வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? நான் கேட்கிறேன், லிவர் ப்ராப்ளம் உங்களுக்கு, லிவருக்கு தண்ணி யார் கொடுக்குறா? கிட்னி. சாப்பாடு யார் போடுறா? லிவர். மூச்சுக்காத்து இந்த லங்ஸ், பிபி, இருதயம், இதனால கொடுத்துட்டு இருக்கா? அப்போ இருதயம் லிவர்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தா, ஒருவேளை கிட்னி உனக்கா சப்ளை தண்ணி பண்ணலன்னா லிவர் கிட்ட போகுமா? அப்ப கிட்னி குணப்படுத்தினாதான் லிவர் குணமாகும். இப்படி எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு இன்டர் லிங்க் இருக்குங்க. எல்லாம் ஒழுங்கா இருக்கணும். ஒரு கம்பெனி நடத்துறீங்க, செக்யூரிட்டில இருந்து மேனுஃபேக்சர் பண்ற ஆள்ல இருந்து சப்ளை பண்ற ஆள்ல இருந்து கடைசி கியூசி வரைக்கும் எல்லாரும் ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் ப்ராடக்ட் ஒழுங்கா வெளியிடுமா? செக்யூரிட்டிக்கு லூஸ் பிடிச்சிருச்சு, என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் இல்லாமல் சுற்றுவாரு, இருக்கிற கம்பெனி ஜாஸ்தியா போயிருமா? கடைசி கியூசி குவாலிட்டி கண்ட்ரோலர் அவரு பயந்து போச்சு, என்ன பண்ணுவாரு? கெட்ட பொருத்தி அனுப்பிச்சு வச்சிருவா, கம்பெனி வேறு ரெண்டு பேருமா? அப்போ ஒரு கம்பெனியில எல்லாரும் ஒழுங்கா இருந்தா கம்பெனி ப்ராடக்ட் ஒழுங்கா வரும். அப்போ உடம்புல எல்லா ஊருக்கும் ஒழுங்கா இருக்கணும். தனித்தனியா உறுப்புகள்ல போய் ஸ்கேன் பண்ணி ஏன் தெரியுமா எல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கோம்? உலக வைத்தியம் தெரியாம பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட உறுப்புல வலினா இங்க மட்டும் ஸ்கேன் பண்ணி இங்க மட்டும் பார்த்து என்ன பண்றாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்புல பார்த்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆகமத்தம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நமது உடம்புல ஒரு சின்ன இடத்துல ஒரு பிரச்சனை வந்தாலும் முடிந்து வர வரைக்கும் எல்லா உறுப்பையும் தான் சரி பண்ணணும். இது புரியுதுங்க? இதுக்காக இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், இது புரிஞ்சா போதும். சர்க்கரை நோய், இனிப்பு நீர், சுகரை பத்தி பார்க்கணும். பல பேருக்கு நோய் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஐ எனக்கு தான் இல்லையேன்னு கேட்காம தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்லை அவ்வளவுதான், நாளைக்கு வரப்போகுது. ஒழுங்கா இப்பவே காதை கொடுத்து கேட்டீங்கன்னா இனி வாழ்க்கையில வராது. நமது உடம்பு இருக்கிற எல்லா செல்லும் கதவு திறந்து சுகர் எடுத்து சாப்பிடுதுன்னு பார்த்தலாம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு வாயில செய்யற மாதிரி, வயிற்றுல செய்யற மாதிரி, உடல்ல செய்யற மாதிரி வெளியே செஞ்சு அதை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி ரத்தம் கலந்து லிவர் கொடுத்து லிவர் கலந்து சுத்திட்டு இருக்கு. நல்லா கேட்டுருங்க, ஒரு செல்லு கதவு திறந்து கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் எதுவானாலும் உள்ள போட்டுக்கோம், சர்க்கரை மட்டும் உள்ள போட்டுக்காரு. ஒரு செல்லு சர்க்கரை எடுத்து பார்த்து கேட்கும், செல்லுக்குள்ள போறதுக்கு முன்னால நீ நல்லவனா கெட்டவனா இருக்கு. இந்த குளுக்கோஸ் சொல்லும் நாயகர் படத்துல வர கமலஹாசன் மாதிரி தெரியலையேப்பா அப்படின்னு. உங்களை யாராவது நல்லவனா கெட்டவனா கேட்டா என்ன சொல்லுவீங்க? டக்குன்னு நல்லா பேர் சொல்லுவீங்களா? சில பேர் கொஞ்சம் யோசிப்பீங்களா? சில பேர் தெரியல சொல்லுவீங்களா? எப்ப தெரியலன்னு சொல்றீங்களோ கெட்டதான் அர்த்தம். ஆமா, நல்லா டக்குனு சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு யோசிக்கிறீங்க? தெரியும் சொல், டக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதான். நல்லவா முடிஞ்சு போச்சு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சா போதும், அவ்வளவா கெட்டவன் அர்த்தம். இந்த செல் சக்கரை அப்படிதான் சொல்றது, அது தெரியல, அது சொல்லுது எனக்கு தெரியாது. செல்லு சொல்றது இங்க பாரு, எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, நீ ஒண்ணு பண்ணு அப்படியே ரத்த வழியா சுத்திக்கிட்டே போ. அந்த உறுப்பு இருக்கும், அந்த உறுப்பு பேர் என்ன? கணையம், பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ் வேலை என்னன்னா, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர், தர கட்டுப்பாட்டு ஆபீசர். இந்த சர்க்கரை என்ன பண்ணும், சுத்திட்டு பேங்க்ரியாஸ் கிட்ட போகும்போது பேங்க்ரியாஸ் கணையம் என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு சர்க்கரை டெஸ்ட் பண்ணி பார்க்கும். நல்ல ஜீர்ணமா இருந்து நல்ல சர்க்கரையா இருந்தா ஓகே இது செலக்ட் ஆயிருந்து இன்சுலின் கொடுத்து செலுக்கல இருக்கும். எந்த சர்க்கரை ஒழுங்கா ஜீர்ணமாவையோ அதுக்கு இன்சுலின் கொடுக்காது.
உங்க ஒரு கம்பெனில ஒருத்தர் இருப்பாரு, QC சொல்லுவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோலர், டைம் எடுத்து பார்த்துருப்பாரு, அவருக்கு எந்த வேலை கட்டி இருக்காரு, எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க, உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. நல்லா இருந்துச்சுன்னா ஓகே டெஸ்டட் எக்ஸ்போர்ட், நல்லா இருந்தா குப்பையில போடுவாரா? அந்த மாதிரி நம்ம சாப்பிடுற உணவு மேனுபேக்சர் ஆகி குளுக்கோஸா கன்வெர்ட் ஆனவுடனே அந்த குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஒருத்தர் இருக்காரு, கணையம் பேக்டீரியாஸ். இவருக்கெல்லாம் தெரியாது. சர்க்கரை நல்லபடியா ஜீரணமாகி நல்ல சர்க்கரையா வந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு குட் குவாலிட்டியா தான் இன்சுலின் கொடுப்பாருங்க, இல்லைன்னா தரமாட்டாருங்க. இது என்ன நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைன்னு கேட்டீங்கன்னா, ஒழுங்கா ஜீரணமானா நல்ல சர்க்கரை, ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா கெட்ட சர்க்கரை. அது வாயிலையோ வயிற்றுலையோ உடல்லையோ வில்லிஸ்லையோ லிவர்லையோ நிறைய ப்ராசஸ் முடிச்சு போகுது. ஏதோ ஒரு இடத்துல ப்ராசஸ் தப்பா நடந்தாலும் அது கெட்ட சர்க்கரை. இந்த கடை என்ன பண்ணும், குட் குவாலிட்டி குளுக்கோஸ்க்கு இன்சுலின் கொடுத்து செல்லுக்குள்ள போகணும் சொல்லுது, பேட் குவாலிட்டி கொடுக்கறது இல்ல. செல் என்ன பண்ணும், அது நல்லா தெரியாது, ரத்தத்தை சக்கரை ஸ்பீட் இல்லையா எடுத்து பார்ப்போம், இன்சுலின் இருந்தா இது நல்ல சக்கரை, நம்ம தலைவர் வந்து ஓகே சொல்லிட்டாரு, உங்களுக்கு போட்டுக்கோ. எந்த சக்கரை இன்சுலின் இல்லையோ அது எடுத்தாங்க, அவ்வளவுதான். அப்போ சர்க்கரை நோய் என்ன, எல்லாரும் சொல்றாங்க கணையம் இன்சுலின் கொடுக்கல சொல்றாங்க. கணையம் இன்சுலின் கொடுக்காததுக்கு காரணம் கணையம் இல்ல, கணையம் எல்லாம் கெட்டு போகல, பேக்கேஜ் ஒண்ணும் கெட்டு போகல, ஜீரணம் கெட்டு போச்சு. உங்க கம்பெனி இருக்கிற குவாலிட்டி கண்ட்ரோலர் போயிட்டு, ஏப்பா நீ நிறைய ரிஜெக்ட் பண்ற, ஏன் கொஞ்சமா தான் நீ வந்து செலக்ட் பண்ற அப்படின்னு கேட்ட சொல்லுவாரு, இப்பா நான் செலக்ட் பண்ணணும்னா நீ ஒழுங்கா மேனுபேக்சர் பண்ண சொல்லுவாரா? அவ்வளவுதான், ஜீரணத்தை நாம தப்பு பண்ணிட்டு உட்கார்ந்து கடையை கெட்டு போச்சு, கடையை கெட்டு போச்சு, அதெல்லாம் கெட்டு போகல, அது ஒழுங்கா தான் இருக்கு, ஒழுங்கா சாப்பிட்டா ஒழுங்கா சொல்லணும். அப்போ சர்க்கரை நோய்ங்கிறது என்ன, கடையும் கெட்டு போற நோய் இல்ல, ஜீரணம் கெட்டு போற நோய், அதுக்கு மருந்து சாப்பிடுறது மாத்திரை சாப்பிடுறது அவசியமே இல்லை, கணக்கு மேல தப்பு இல்ல, நம்ம தான் தப்பு. அப்ப என்ன பண்ணணும், எப்படி சாப்பிட்டா வாய் வயிறு குடல் மூணு இடங்களிலும் ஒழுங்கா ஜீரணமாயி ரத்தத்துல நல்ல குளுக்கோஸ் கலக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டோம்னா, அதை கத்துக்கிட்டோம்னா, அந்த மாதிரி சாப்பிட்டா சமலசத்துல போயிருமா, இன்சுலின் கிடைச்சிருமா, அப்புறத்துக்கு இன்சுலின் வராமிருக்கும், கணையம் எடுக்க போனது கிடையாது. அப்போ சர்க்கரை நோய் குணப்படுத்துறது எதை மட்டும் இன்னைக்கு, எப்படி சாப்பிட்டா நல்ல குவாலிட்டியான சர்க்கரையை ரத்தத்தில் கலக்கிறது, அதாங்க பயிற்சி, அதான் சிகிச்சை, அவ்வளவுதான். அதை நம்ம ஒரு சொல்லிக் கொடுப்போம். உடனே பல பேருக்கு சந்தேகம், ஹலோ என்ன உன்ன ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு வந்து மேடை கொடுத்து மை கொடுத்துட்டா என்ன வேணா பேசுவேன், நான் 25 வருஷமா சுகருக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், இது வரைக்கும் எந்த டாக்டருமே நல்ல சக்கரை கெட்ட சக்கரை டயலாக் சொல்லவே இல்லையே, தம்பி என்ன கதை விடுறியா கப்சா விடுறியா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் கப்சா விடல கதை விடல, சயின்டிபிக்கா சொல்லட்டுங்களா, சர்க்கரை என்பது குளுக்கோஸ், குளுக்கோஸுடைய வாய்ப்பாடு பயோகெமிஸ்ட்ரியில C6H2O6, 6 கார்பனும் 12 ஹைட்ரஜனும் 6 ஆக்சிஜனும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, HO போட்டு கோடு கூட போடணும், ஒரு டப்பா மாதிரி வரும், அதுக்கு பேர் குளுக்கோஸ். குளுக்கோஸுக்கு பயோகெமிஸ்ட்ரியில ஒரு பேர் இருக்குங்க, ஐசோமர்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு பொருளுக்கு ஐசோமர்னு ஒரு பேர் இருந்த எதிரி மருந்தம், நிறைய டைப் இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். குளுக்கோஸ் என்பது ஒரு ஃபேமிலியுடைய பெயரை தவிர ஒரு பொருளின் பெயர் கிடையாது. குளுக்கோஸ் நிறைய டைப் இருக்குங்க, லாக்டோஸ், மேலோஸ், எக்ஸோஸ், அந்தோஸ், இந்தோஸ் நிறைய டைப் இருக்கு, கேட்டு பாருங்க. ஹெச்சத்துக்கு அந்த பக்கம் போட்டு ஓவச்சு இந்த பக்கத்துக்கு போட்டா வேற ஓசா மாறிடும், சும்மா ரெண்டு இது மாத்தி மாத்தி சும்மா எழுதி பாருங்க, மாத்தி மாத்தி பாருங்க, வேற வேற ஓசா மாறும், ஒத்த சக்கரை ரெட்ட சக்கரை கூட்டு சக்கரை இப்படி நிறைய டைப் சுகர் இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சர்க்கரையில் நிறைய டைப் இருக்கு, ஒரு சில குறிப்பிட்ட டைப் குளுக்கோஸ் மட்டும்தான் மனித உடம்பில் இருக்கிற செல்களுக்கு ஒத்து வருங்க, ஒரு சில குறிப்பிட்ட டைப் குளுக்கோஸ்கள் மனித உடம்புக்கு ஒத்து வராது. கணையத்துடைய வேலை என்னன்னா, எந்த டைப் குளுக்கோஸ் மனித உடம்புக்கு ஒத்து வருமோ அதுக்கு மட்டும் இன்சுலின் கொடுத்து செல்லுக்குள்ள போக சொல்லும், எந்த டைப் செல்லுக்குள்ள போனா நோய் வருமோ அந்த டைப்புக்கு இன்சுலின் கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணிடுது. இது டெக்னிக், முதல்ல நான் சொன்னது நல்ல சக்கரை கெட்ட சக்கரை, ஏன் பயோகெமிஸ்ட்ரியில் பேசினா யாருக்கு ஒன்றும் புரியாது இருக்காங்களா, லோக்கல் லாங்குவேஜில் நல்ல சக்கரை கெட்ட சக்கரை முடிஞ்சு போச்சா? இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்கல்ல, செக் பண்ணி சொல்கிறாங்கல்ல, இது 200 இருக்கு 300 இருக்குன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து இப்போ 5 இருக்கு 7 இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. நான் கேட்குறேன், 200 இருக்கு 300 இருக்குன்னு
சொல்றாங்க, ஒத்துக்கிறேன். இந்த 200ல எந்தெந்த சக்கரை எவ்வளவு இருக்குன்னு கேட்டு பாருங்க. குளுக்கோஸ் உடைய ஃபார்முலாவை செக் பண்றதுக்கு தான் மிஷின் டாக்டர் இருக்கே தவிர, அதுல இருக்கிற ஐசோமர்களை செக் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல மிஷின் கிடையாது. கேட்டா தெரியாதுமாங்க, அதுக்கு மிஷின் இருக்குதுங்க. அந்த மிஷினுக்கு பேரு ஐஆர் ஸ்டடி, யூவி ஸ்பெக்ட்ரம் ஸ்டடி, அல்ட்ராவயலட். இன்னொன்று இருக்குது என்எம்ஆர்ஸ், நியூக்ளியர் மாஸ். இந்த மிஷினில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் ரொம்ப காஸ்ட்லி, பெரிய பெரிய லேப்ல, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல மட்டும்தான் இருக்கு. லோக்கல் ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையவே கிடையாது. அது பெரிய பெரிய ரிசர்ச் மட்டும் யூஸ் பண்றாங்க. நான் எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்றேன்னா, சுகர்ல நிறைய டைப் இருக்குங்க. இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம குளுக்கோஸ் எவ்வளவு செக் பண்ணி பார்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. செக் பண்ணி என்ன குறைக்கோ, அதுல மனித உடம்புக்கு ஒத்து வர குளுக்கோஸா ஒத்து வராத குளுக்கோஸா பாக்குறதுக்கு மிஷினே இல்லாதப்போ 200 இருந்தா, 10 இருந்தா, 7 இருந்தா உங்களுக்கு என்ன இருக்குது? அவ்வளவா என்ன தெரியல, பார்த்து என்ன போறீங்க? நான் ஏற்கனவே எல்லா சயின்டிஸ்டையும் பார்த்துட்டேங்க, எல்லா ஆராய்ச்சியும் பார்த்துட்டேன். அது வரைக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கிறாங்க. நாம போய் லாஜிக்கா சில 10 க்வெஸ்சன் கேட்டோம்னா, ஆமா இல்ல நீ சொல்றது அப்புறம் அந்த மாதிரி ஆங்கிள் சொல்லி யோசிக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சு நம்ம பார்த்தது இல்ல. புக் எடுத்து படிச்சு 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 ரொம்ப வருஷமா அப்படி ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. சில விஷயங்கள் சொன்னாதான், ஆமா இல்ல இப்படி கூட யோசிக்க முடியுமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்துட்டு தப்புங்கிறது புரியுது அவங்களுக்கு. அதனால இந்த பயோபெக்ஸ் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்ன, சக்கரை தான் குணமாக அவ்வளவுதானே. எப்படி சாப்பிட்டால் நல்ல சக்கரையா மாறும் அப்படின்னு டெக்னிக் இருக்குங்க, அதை கத்துக் கொடுக்க போறாங்க. முடிச்சு போச்சு அவ்வளவுதான். இருந்தாலும் சர்க்கரை நோயை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா நல்ல டீட்டெயில பார்க்க போறோம். ஒரு குழந்தை இருக்குங்க, குழந்தைக்கு பாருங்க கல்லங்க உடம்பெல்லாம் இருக்காது. நினைச்சா சாப்பிடும், குடிக்கலாம் துப்பும், அடிச்சாலும் சாப்பிடாது, குதிக்கும், ஓடு, விளையாடும், மனசு சுத்தமா இருக்குமா, ஜாலியா விளையாண்டுமா, நல்லா சாப்பிடுமா, நல்லா தூங்குமா, அப்ப என்ன ஆகும், ஒழுங்கா ஜீரணமாயிட்டு இருக்கும் குழந்தைக்கு. ஒரு குழந்தை சாப்பிடுது, இங்க வந்து உங்களுக்கு சுகர் லெவல் வந்து 7-8 சொல்றாங்க இல்லைங்களா. இந்தியாவில் வந்து 200-300 சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, இன்ட்டு 12 போடணும் அவ்வளவுதாங்க. நீங்க என்ன கணக்கு வச்சுக்கீங்களோ இன்ட்டு 12 போட்டீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து அவ்வளவா, ஒண்ணு இல்ல. அது ஒரு இது வேற மெத்தட், வேற மெத்தட் அவ்வளவா. நான் அந்த மெத்தட் சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஒரு குழந்தை சாப்பிடுது, ரத்தத்துல 500 சக்கரை கலக்குது. சும்மா கணக்காக 500 புரியிருக்கா, ஒரு கணக்கு சொல்றேன். 500 சக்கரை கலக்குது. இந்த குழந்தை நல்ல மென்னு சாப்பிட்டுருக்கு, சூப்பரா சாப்பிட்டுருக்கு. 500 சக்கரையும் நல்லபடியா சீரமாயிருக்கு வச்சுக்கோங்களேன். 500 நல்ல சக்கரை கலந்துச்சா, சுத்திட்டு இருக்க ரத்தத்துல செல்லுக்குள்ள போகுதா, செல்லுக்குள்ள உள்ள எடுத்துக்குமா, எடுத்துக்காது. என்ன பண்ணும், செல்லு சொன்னோம் நீ நல்ல சக்கரையா கெட்ட சக்கரையா தெரியல, எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லும். இந்த சக்கரையில என்ன பண்ணும், பேன்க்ரியாஸ் கிட்ட போகுமா, பேன்க்ரியாஸ் என்ன பண்ணும், 500 சக்கரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், 500 சூப்பரா இருக்குமா, என்ன பண்ணும், 500 இன்சுலின் கொடுத்துரும். ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கங்க, ஒரு சக்கரைக்கு ஒரு இன்சுலின் தான் கிடைக்கும். ரத்தத்தில் எத்தனை சக்கரை இருக்கோ அவ்வளவு இன்சுலின் தான் உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணும். சில பேர் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா. சுகர் கொஞ்சமா இருக்கும், இன்சுலின் நிறைய போட்டுருவீங்க, தேவையில்லாம இன்சுலின் சுத்தி கிடக்கும்ல, அப்படிலாம் போடக்கூடாது. ஒரு சக்கரைக்கு ஒரு இன்சுலின் கரெக்டா சுரக்குங்க. அது எப்படி, நல்லபடியா ஜீரணமாகி நல்ல சக்கரையா இருந்தா மட்டும்தான் சுரக்கும். இப்ப இந்த குழந்தைக்கு 500 சக்கரை சுத்திட்டு இருக்கா, எல்லாம் சூப்பரா ஜீரணமா இருக்கா, இன்சுலின் கிடைச்சிச்சா, செல்கள் என்ன பண்ணும், கதவை திறந்து பார்த்துட்டு ஐ இன்சுலின் எடுத்து ஊத்தி போடுமா. ஆனா இந்த குழந்தையோட உடம்புக்கு 300 சக்கரை தான் தேவைப்படுது. இப்ப என்ன ஆகும், 300 செல்களை போந்துருமா, 200 சுத்தி சுத்தி வருமா, இந்த செல்கள் இருந்துட்டு ஐ 200 அதிகமா இருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு எடுத்து ஸ்டாக் எல்லாம் வச்சுக்காரு. நாம தான் போற வரலாம் எடுத்து பிடிக்கி பிடிக்கி பீரோ சேர்த்து வைப்போம். போடுற செல்கள் அப்படி கிடையாது, அதுக்கு வேறு தான் எடுக்கும். சிங்கம் புலியெல்லாம் அந்த மாதிரி தான், யாரெல்லாம் நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கீங்களோ நீங்க எல்லாம் எறும்பு, யார் ஒன்று சேர்த்துக்காம இருக்கீங்களோ சிங்கம். வேற என்ன ஓடனா ஒரு மானம் பிடிக்க முடியும். அப்புறத்துக்கு ஓடணும் பேசாம உட்காந்து பாத்துருக்கீங்களா, டிஸ்கவரி சேனல்ல பார்த்தா தெரியும், நிறைய மான் இருக்கும், சிங்கம் பேசாம பொழுது ராஜா மாதிரி தூங்கிட்டு இருக்கோம், எல்லா மானும் மேய்ச்சிட்டு இருக்கோம். திடீர்னு சிங்கம் எந்திரிக்கும், பசிச்சா மட்டும்தான் எந்திரிக்கும். அது ரொம்ப நேரம் நினைச்சு சோம்பேறி சிங்கம் எல்லாம் என்னடா பசிக்கு வேற வழியே கேட்டு அப்புறம் தான் இது இருந்துச்சு குடுக்குன்னு ஓடும். ஒரு மானம் பிடிக்குமா, ஒரு மானம் பிடிச்ச அடுத்த நிமிஷம் எல்லா மானும் மேய ஆரம்பிச்சு, இனி மேய் இது நம்மள பிடிக்காது, அது கிடைச்சிச்சு, அது பொறுமையா சாப்பிட்டு 10 நாளைக்கு பாருங்க.
மறுபடியும் ஓடும். என்ன சீக்கிரம் நினைச்சா முடியும் போது, முடியாத மாதிரி பண்றது சரி சரி வச்சுக்க வேண்டியதான். இப்படி செல்லுக்கெல்லாம் சிங்கம் மாதிரி, அதெல்லாம் எடுத்துட்டு ஸ்டாக் எல்லாம் வைக்காது, வேணும் தான் எடுக்கும், இல்லைன்னா குப்பை தூக்கி வீசும் அவ்வளவுதான். இந்த 200 சதுர சுத்தி வருதா? இந்த 200 சதுர என்ன ஆகும்? உங்க வீட்டுல 500 ரூபாய் சம்பாதிச்சு வீட்டுக்கு போறீங்க, உங்க குடும்ப செலவு 300 ரூபாய் செலவு பண்ணீங்க, 200 ரூபாய் மிச்சமா இருக்கு. ஐ இந்த மாசம் 200 ரூபாய் மிச்சமா இருக்கு, கிழிச்சு குப்பையில போட்டுருவீங்களா? நீங்க போட்டுருக்கீங்களா? என்ன பண்ணுவீங்க? 10 ரூபாய் நோட்டா இருந்தா 200 ரூபாய் நோட்டா மாத்தி உங்க பீரோல சேமிச்சு வைப்பீங்களா? சேமிச்சு வைக்கும் போது எப்பவுமே பெரிய நோட்டா மாத்து பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி ரத்தத்தில் 200 சக்கரை இருக்கு இல்லைங்களா, அதிகம் பார்த்துட்டே இருக்கும். என்ன இது, எல்லா சேர்ந்து சாப்பிடுச்சு மிச்சம் 200 சக்கரை இருக்கு, நிறைய சம்பாதிச்சு 200 மிச்சமா இருக்கு. இந்த லெவல் என்ன பண்ணோம், 200 சக்கரையை 1 சக்கரையா மாத்திரும், 200 ரூபாய் நோட்டா மாத்தும். அதுக்கு பேர் என்ன, கிளைகோசல். இது வரைக்கும் குளுக்கோஸ் குளுக்கோஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சக்கரை நோய்க்கு 10 வருஷம் மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க, குளுக்கோஸ் குளுக்கோஸ் சொல்லியிருப்பாங்க. கிளைகோஸ் என்ன தெரியுமா? கிளைகோஸ் என்னன்னா, 1 சக்கரைக்கு பேர் சக்கரைங்க, 2 சக்கரை ஒன்று சேர்ந்தா 2 ரூபாய் மதிப்புள்ள கிளைகோஜன், ரூபாய் நோட்டு பேருங்க. 10 சக்கரை சேர்ந்தா 10 ரூபாய் மதிப்புள்ள கிளைகோஜன். அப்படி இந்த உடம்பு என்ன பண்ணுவோம், அந்த சக்கரை குட்டியா இருக்கும், 1000 சக்கரை ஒன்று சேர்ந்து குட்டி பண்ணிருக்கேன், இடம் இல்லை ஸ்டாக் வைக்கிறதுக்கு. இப்படி குட்டி நோட்டா மாதிரி பிரைன் மூளை பகுதி மசில்ஸ் சதை நார்கள் லிவர் 3 இடத்துல சர்க்கரையை ஸ்டாக் வைக்கும். வச்சிருச்சா? இப்ப ரத்தத்துல சக்கரை கம்மியாச்சா? இந்த குழந்தைக்கு சுகர் நோய் இருக்கா? கிடையாது. இந்த குழந்தை மில சொல்றாங்க, குழந்தை ஒழுங்கா சாப்பிடுங்க, அதை கெடுக்கிறது இந்த அம்மா. அது வாடி காலை வேண்டது இருக்கும், என்ன பண்ணிருப்பீங்க, ஸ்கூல்ல போய் சேர்த்துருவீங்க, காலை 7 மணிக்கு எழுப்பீங்க, அது பாவம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும், வேண்டாம் வேணாம் ஸ்கூலுக்கு போகல அப்படிங்க முடிச்சு எழுந்து கட்டிச்சு வெளிக்கிட்டு அது இருக்குமே இருக்காது. அப்பதான் முதல் முதல்ல ஒரு குழந்தை மனசு பிடிக்காத வேலையை ஆரம்பிக்குது, அப்படியே கூட்டி போக வேண்டியது, குளிப்பாட்டு அப்படியே நின்று மேல நின்று இருக்கும், குளிப்பாட்டுவீங்க, அப்படியே தொடச்சு விடுவீங்க, அப்படியே பவுடர் எல்லாம் போட்டு அது வாட்டுக்கு கட்டுப்பா இருக்கும், சாப்பிடுவீங்க வேண்டாம்னு சொல்லுவேன், சாப்பிடு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு லட்சம் குழந்தைகிட்டு விருப்பமில்லாத குழந்தைய சாப்பாடு கொடுத்து ஊட்டு ஊட்டு ஊட்டுவீங்க, அது திங்கா என்ன விடுவீங்க, சாப்பாடுக்கு தண்ணி ஊற்றுவீங்க, முழுங்க 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 விடுவீங்க, முழுங்கலையா கத்தி எடுத்து இந்த கரடி எடுத்து குத்து குத்துக்கிட்டே உள்ள போச்சு, அப்பா என் குழந்தை சாப்பிடுச்சு, சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம், அதுக்கு கோபம், கஷ்டப்பட்டு தின்னா இது ஒழுங்கா ஜீரணமாகுமா? ஒழுங்கா ஜீரணமாகாதா? இப்பதான் முதல் முதல் ஒரு குழந்தைக்கு 200 ஒழுங்கா ஜீரணமாகாத கெட்ட சக்கரையும் 300 ஒழுங்கா ஜீரணமான நல்ல சக்கரை உள்ள போதா? இப்போ இந்த 300க்கு மட்டும்தான் இன்சுலின் கிடைக்கும், 200க்கு கிடைக்காது. இப்ப சொல்லுங்க, இன்சுலின் கிடைக்காதது காரணமா கணியமா நம்மளுக்கு ஜீரணமா? ஜீரணம் தான். இந்த 300 என்ன ஆகும், செலுக்குள்ள போயிருமா? 200 என்ன ஆகும், செல்லுக்குள்ள போகாதா? செல்லுக்குள்ளயும் போக முடியாது, பிரெயின் மசில் லிவர்லயும் போக முடியாது. உங்க வீட்டுக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சு போறீங்க, 200 ரூபாய் கள்ள நோட்டு 300 ரூபாய் நல்ல நோட்டு, நல்லா கேட்டுங்க, 300 ரூபாய் குடும்ப செலவுக்கு பயன்படுத்துறீங்க, 200 ரூபாய் கள்ள நோட்டு, கள்ள நோட்டுன்னு தெரிஞ்ச உடனே எடுத்து பீரோல சேர்த்து இருப்பீங்களா? கிழிச்சு குப்பையில போடுவீங்களா? கிழிச்சு குப்பையில போடணும். அப்ப லிவர் என்ன பண்ணும், எந்த லிவர் நல்ல சக்கரை எல்லாம் எடுத்துட்டு போய் கிளைகோஜனா மாத்தி சேர்த்து வச்சதோ அதே லிவர் எப்போ ஒரு சக்கரை இன்சுலின் இல்லையோ செல்லுக்குள்ளயும் போக முடியல, லிவர் என்ன பண்ணும், ஏய் நீ எல்லாம் ஒழுங்கா ஜீரணமாகாத சக்கரை, அதனாலதான் இன்சுலின் கிடைக்க என்ன பண்ணும், அந்த சக்கரையை உடைச்சு விடுங்க. எந்த சக்கரை உடைஞ்சு போய் ரத்தம் சுத்திட்டு இருக்கோ கிட்னி என்ன பண்ணும், ஏய் நீங்க எல்லாம் வந்து லிவர் உடைச்ச சக்கரையா, அப்ப எப்போ ஒரு சக்கரை லிவர் உடைச்சிருச்சோ கிட்னிட்டு சொல்லிருச்சு, அந்த மாதிரி சக்கரை வந்துச்சுன்னா எடுத்து மூத்திரமா அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அதுக்கு உடச்சு விட்டுரும். கிட்னி என்ன பண்ணும், எந்த சக்கரையெல்லாம் லிவர் உடச்சதோ அதெல்லாம் எடுத்து மூத்திரம் போய் அனுப்பிச்சிடும், யூரினரி பிளாடர், மூத்திரம் போய் என்ன பண்ணும், மூத்திரமா வெளியே அனுப்பிச்சு விட்டுரும். நாம என்ன பண்ணுவோம், சில ஆஸ்பத்திரியில உங்களுக்கு ஏதாவது நோய் வந்தா யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிமாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க உங்க மூத்திரத்தில் நிறைய சர்க்கரை வருகிறது, உங்களுக்கு சக்கரை நோய் சொல்லுவாங்க, சக்கர நோய் எல்லாம் வரல, ஒழுங்கா ஜீரணமாகாதனால செக் பண்ணி குப்பையில வீசுது. உங்க உடம்பு தூ இதெல்லாம் ஒரு சக்கரை ஒழுங்கா சாப்பிட கூட தெரியல, திட்டி காரி துப்பி வேண்டாம் தூக்கி
மூத்திரமா அனுப்பிச்சிருக்குது, அதை பிடிச்சிட்டு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி உங்கள் மூத்திரத்தில் சர்க்கரை இருக்கிறது, உங்களுக்கு சர்க்கரை நோய் சொல்லுவாங்க. வடியே ஒரு ஜோக்ல சொல்லுவாரு இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல, நீ புட்டுக்கிற ஆணையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி மூத்திரம் வழிய போற எல்லா சர்க்கரையும் தேவையில்லாத சர்க்கரை அதே பிடிச்சாலும் கொண்டு பார்த்துருக்கீங்க. கிட்னிக்கு அறிவில்ல, அது சக்கரத்தை வெளியே வீசிடுமா? உடம்புக்கு எவ்வளவு புத்திசாலம் தள்ளுன்னு பார்த்தோம். எங்க ஒவ்வொரு செலுக்கும் ஆக்சிஜன் போகுது, ஒவ்வொரு செலுக்கு தண்ணி போகுது, மூத்திரம் வெளியே வருது, அப்ப கிட்னி ஒழுங்கு வேலை செய்யும். கிட்னி எப்படி ஒரு சக்கரத்தை வெளியெடுப்போம்? எப்ப கிட்னி ஒரு சர்க்கரை வெளியெடுப்போ அது கெட்ட சர்க்கரை. அவ்வளவுதாங்க, சாப்பிட்டா ரத்தம் வழியா சர்க்கரை வரவே கூடாது, சாரி யூரின் வழியா சர்க்கரை வரவே கூடாது, அப்படி சாப்பிடுவோம். பிரச்சனை சாப்பாடுதான், ஜீவனம் தானே தவிர கிட்னியிலோ கணையத்திலையோ லிவர்லயோ கிடையாது. அதனால இனிமேல் யாரும் மூத்தத்தை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணாதீங்க, ஒழுங்கா சாப்பிட தெரிஞ்சா போதும். மூத்தமொழியே வராது, வரக்கூடாது. மூத்தமொழி என்ன வரும்? கெட்ட பொருள், கழிவு பொருள், கிருமி, தேவையில்லாத பொருள், எக்ஸ்ட்ரா பொருள் தான் வரும். அதை வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க. ஒரு கணக்கில் வச்சு கூடாது, மூத்தமொழியா இதுதான் வரணும் அந்த ஒரு கணக்கு வச்சு முடியுமா? உங்க வீட்டில் அந்த கழிவு பொருள் கழுவுறீங்களா, பாத்திரங்கள் வரீங்க, துவைக்கிறீங்க இல்லையா, உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு டியூப் போட்டு தண்ணீரை வெளியே போயிட்டு இருக்கல, அது ஒரு ஸ்டாண்ட் மிஷின் வச்சு உங்க வீட்டுல இருந்து இந்த மாதிரி பொருள் தான் கட்ட பொருள் வெளியே வரும் லிஸ்ட் போட்டு பாத்துட்டா கோபம் வரும் வராதா? என்ன சொல்லுவீங்க, ஐயோ போறத விட்டுட்டு போயா, நானே ரெண்டாம் தூக்கி வீச சும்மா விட்டு போவீங்களா? அவ்வளவுதான். இப்படி அந்த குழந்தை சாப்பிட்டுச்சு இல்லையா, யாரும் வெளியே போச்சு இல்ல, இது நோய் வந்துருச்சா? கிடையாது, செக் பண்ணி குப்பையில போட்டுச்சு. என்ன கொஞ்சம் எனர்ஜி லாஸ், இது சாப்பிட்டு ஜீரம் பண்ணுறது எனர்ஜி லாஸ், அவ்வளவுதான். இந்த குழந்தை அதுக்கப்புறம் படிச்சு பெரியாராயிரும், ஒரு பெரிய கம்பெனி வச்சு கொடுத்துருவாங்க, பிசினஸ் மேன் ஆயிடும். ஸ்கூல்ல படிக்கும் போதாவது ஒழுங்கா சாப்பிட்டு இருக்கோம், இந்த பிசினஸ் மேன் முதலாளி மட்டும் ஆயிட்டோம்னு வச்சுக்கங்களேன், சாப்பிடவே முடியாது. காலை எழுந்திரிச்சு ஓடுவோம் 4 மணிக்கு, ஏதோ ப்ராப்ளம் மாறி மாட்டிக்கிச்சு அதுக்கு ஓடுவோம். மத்தியானம் எப்ப சாப்பிடணும் தெரியாது. நைட் என்ன பண்ணுவோம்? நைட் ஒரு 1 மணி 2 மணிக்கு உட்காந்து பேய் மாதிரி தின்னு இருப்போம், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நாம மட்டும் ஆள் தின்னு இருப்போம். கேட்டா பிசினஸ் மேன் அப்படித்தான் அப்படிமா, நோய் வருமா வராதா? தப்பு தப்பா சாப்பிட்டா ஒழுங்கா செய்யுமா உள்ள போகுமா? இந்த பிசினஸ் மேனுக்கு 300 சர்க்கரை கெட்ட சர்க்கரை, 200 நல்ல சர்க்கரை, 300 மூத்திரமா வெளியே போயிருமா, 200 செலுக்குள்ள போயிருமா? நல்லா கேட்டுக்கங்க. இப்ப இந்த உடம்புக்கு 300 சர்க்கரை தேவைப்படும், 200 செலுக்குள்ள போயிடுச்சு, 300 மூத்திரமா போயிடுச்சு, 100 பத்துல என்ன பண்ணும்? உங்க வீட்டுக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சு போறீங்க, 300 ரூபாய் கள்ள நோட்டு, 200 ரூபாய் நல்ல நோட்டு, 300 ரூபாய் கிழிச்சு குப்பையில போட்டீங்க, 200 ரூபாய் குடும்ப செலவுக்கு பயன்படுத்துறீங்க, 100 ரூபாய் பட்ஜெட்ல துண்டு விழுந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே சம்பாதிச்சு வச்ச பணத்தை பீரோல வந்து 100 ரூபாய் செலவு பண்ணுவீங்களா? நல்லா கேட்டு புரிஞ்சா போதுங்க. ரத்தத்தில் எப்போ செல்களுக்கு உள்ள போறதுக்கு செலவு பண்றதுக்கான சர்க்கரை இல்லையோ, பிட்யூட்ரி சுரப்பி ACTH அப்படிங்கிற நீரை சுரக்கும். இந்த ACTH அப்படிங்கிற நீர் கிட்னிக்கு மேல ஒரு சுரப்பி இருக்கு, இருக்கு அட்டிலர் சுரப்பின்னு பேரு, தமிழ்ல தொப்பி சுரப்பின்னு பேருங்க, முக்கோணமா இருக்கும். அந்த தொப்பி சுரப்பி தூங்கிட்டு இருக்கும், வெளிக்குற வேகம் வேலை வச்சுன்னு. அந்த அட்டிலர் சுரப்போட வேலை என்னன்னா, ரத்தத்துல எப்ப குளுக்கோஸ் கம்மியா போச்சோ இந்த கிளைகோஜன் ஸ்டோர் ஆச்சு இல்லையா பிரைன் மசில்ஸ் லிவர்ல, அதை எடுத்துட்டு வந்து கொட்டுறது தான் இதுல வேலை. அது மட்டும் இல்ல, அட்லீஸ்ட் சொல்லி உப்பு அதே மாதிரிதான், உப்பு அதிகமான எடுத்துட்டு போய் ஸ்டாக் வைக்க, உப்பு கம்மியான உப்பு கொட்டும். உப்பையும் சர்க்கரையும் மெயின்டைன் பண்ற சுரப்பிக்கு பேர் தான் அட்லீஸ்ட் சுரப்பி. இப்போ இது ஓடி வந்து எடுத்து சொல்லிருச்சா, இப்ப நல்ல சட்டம் வந்துருச்சா, செலுக்குல போயிருச்சா, இப்ப நோய் இல்லை இல்ல? நல்லா கேட்டுங்க. சாப்பிடுற சாப்பாடு இருக்கிற குளுக்கோஸ் நல்லபடியா இருந்தா இன்சுலினுக்கு செல்லுக்குள்ள போகும், அதிகமா இருந்தா ஸ்டாக்ல வைக்கும், கம்மியா இருந்தா எடுத்து கொட்டும், கெட்ட சக்கரையா இருந்தா மூத்திரம் வழியா வெளியே போகும். இதுக்கு எவ்வளவு சுரப்பிகள் வேலை செய்யுது, எவ்வளவு பர்ஃபெக்டா வேலை செய்யுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க உட்கார்ந்துட்டு எதுக்கு சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணணும்? அதுக்கு தான் இவ்வளவு உருப்பு உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கல, உங்களுக்கு அதெல்லாம் வேலை வேலை செக் பண்ற வேலை இப்படி நடந்துட்டு இருக்குங்க. இப்ப எல்லாம் சக்கரமாய் கிடையாது, சின்ன வயசுல இருந்து நமக்கு இப்படி நடந்துட்டே இருக்கும். ஸ்டாக் வைப்போம், ஒழுங்கா சாப்பிட்டா ஸ்டாக், தப்பா சாப்பிட்டா ஸ்டாக் செலவாகுமா? சேமிப்போம் செலவு பண்ணுவோம், சேமிப்போம் செலவு பண்ணுவோம், நடந்துருமா? திடீர்னு நடந்துருமா? மொத்த ஸ்டாக்கும் தீர்ந்து போச்சு, இப்ப என்ன ஆகும்? பீரோல பணமே இல்லை, என்ன ஆகும்? நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒருத்தர் சாப்பிடறாரு, 400 கெட்ட சர்க்கரை, 100 நல்ல சர்க்கரை, 400 மூத்திரம் வழி போயிருமா, 100 செலுத்துல போயிருமா, 200 பத்திரியா,
இவரு ஓடிலிருந்து அவர் ஓடிலிருந்து திறந்து பார்த்தா பீரோ ஃபுல்லா காலியா, சத்து சக்கரை இல்லையா, ரத்தம் சக்கரை கொடுக்க முடியலையா, என்ன ஆகும் இல்லைன்னு சொல்றோம். மொத்த செல்லும் சக்கரை உள்ள போகாதனால மெழுகுவர்த்தி அவிர மாதிரி மொத்த செல்லு மயக்கம் போடுமா? சர்க்கரை நோயாளிகள் மயக்கம் போடுறீங்கன்னா அதுக்கு காரணம் கணையம் கெட்டு போகல, இன்சுலின் சுரக்காம இல்ல, வேற எந்த பிரச்சனையும் இல்ல, உடம்புட்டு இருக்கிற கிளைகோஜன் தீந்து போச்சு அர்த்தம். மயக்கம் போட்டு என்ன பண்றது? அப்போ சக்கர நோய்க்கு மயக்கம் வந்து என்ன காரணம்? சுகர் ப்ராப்ளம் இல்ல, ஜீரணம் ப்ராப்ளம். ஹை சுகர்லயும் மயக்கம் வருது, லோ சுகர்லயும் மயக்கம் வருதா? சில பேர் இப்ப மயக்கமா தான் இருக்கீங்க. ஹை சுகர்லயும் மயக்கம் வருது, லோ சுகர்லயும் மயக்கம் வருதா? ஏன் இது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவன் சுகர் யாரும் டெஸ்ட் பண்ணவே போக மாட்டீங்க. ரகசியம் மட்டும் கேட்டுங்க, 400 கெட்ட சர்க்கரை, 100 நல்ல சர்க்கரை. இந்த 400 கெட்ட சர்க்கரையும் ரத்தத்தில் இருக்கா? இது மூத்திர பைக்கு வருதா? இது செல்லுக்குள்ள போகுதா? நல்லா கேட்டுங்க. இந்த 400 கெட்ட சர்க்கரையும் மூத்திர பைக்கு வந்துருச்சு, இன்னும் உடம்புல வெளியே போகல, உடம்பு உள்ளதான் இருக்கு. உடம்புக்குள்ள ரத்தத்தில் இருக்க வேண்டிய 400 கெட்ட சர்க்கரை மூத்திர பைக்கு இருக்குப்போம், 100 செல்லுக்குள்ள போயிடுச்சு. இவரு ஓடி இருந்து அவரு ஓடி திறந்து பாக்குறாரு, பீரோல சர்க்கரை இல்ல. மயக்கம் போட்டீங்களா? மயக்கம் போட்ட உடனே சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எவ்வளவு இருக்கும்? லோ சுகரா இருக்குமா? டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க லோ சுகரா இருந்தனால மயக்கம் போட்டுட்டீங்க. நான் சொல்றேன், நீங்க லோ சுகர்ல மயக்கம் போடல, கிளைகோஜன் தீர்ந்து போய் மயக்கம் போட்டீங்க. இதே மாதிரி லோ சுகரு சின்ன வயசுல இருந்து 1000 முறை வந்திருக்கு உங்களுக்கு, அப்பெல்லாம் ஏன் மயக்கம் போடல? கிளைகோஜன் இருக்கிற வரைக்கும் லோ சுகர்ல ஒரு மனிதனுக்கு மயக்கம் வரவே வராதுங்க. ஒரு பஸ்ல போறீங்க, இங்க இருந்து சிங்கப்பூருக்கு பஸ்ல போறீங்க, போயிட்டு இருக்கீங்க, நடுவில் தூங்கிட்டீங்க, நல்லா தூங்கிட்டீங்க, நடுவில் ஜேபி நிறுத்துறாங்க, இல்ல போறதுல வழி நிறுத்துறாங்க, இதோட நிறுத்துறாங்க, மதியம் சாப்பாடு நிறுத்துறாங்க, நீங்க தூங்கிட்டீங்க, திடீர்னு வண்டி முடிச்சு பாக்குறீங்க, வண்டி போயிட்டு இருக்கு, சாப்பாட்டுக்கு நிறுத்தலையா அப்படின்னு கேக்குறீங்க, ஹலோ என்ன தூங்கிட்டியா, வண்டி நின்று எல்லாம் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கு, ஐயோ நின்று போச்சா, நான் பார்க்கவே இல்லையே, பசிக்குமா உங்களுக்கு? உட்காந்துட்டே இருங்க, பசி இருக்கும், பசி இருக்கும், பசி இருக்கும், பசி இருக்கும், வண்டி நிக்காது. என்ன தெரியுமா, திடீர்னு டயர்டாவே இருக்கும், திடீர்னு ஃப்ரெஷ்ஷா பாத்துட்டீங்களா, செக் பண்ணி பாருங்க, ஃப்ரெஷ்ஷா என்ன இருக்கும், கிளைகோஜன் சப்ளை ஆயிடுச்சுன்னு இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க, சாப்பிட முடிந்து பாருங்க. சுகர் பேஷண்ட் மட்டும் தான் மயக்கம் போடுவாங்க, மற்றவங்க சாப்பிட முடிந்து பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எப்போ வயிற்றுல சாப்பாடு இல்லையோ, குளுக்கோஸ் பத்திரியோ, கிளைகோஜன் சப்ளை ஆக வைக்கும், சூப்பர் எனர்ஜியா இருக்குங்க, பார்க்க நமக்கே தெம்பா இருக்கும், சாப்பிடல ஆனா தெம்பா இருக்கு சொல்லுங்க, என்ன அர்த்தம், கிளைகோஜன் சப்ளை ஆயிடுச்சு. ஆனா நம்ம மைண்டுக்கு என்ன, ஐயோ மத்தியானம் சாப்பிடலையே, நினப்பு நினப்பு தான் பிரச்சனை, மற்றபடி உடம்பு நல்லா தான் இருக்கும். அப்புறம் எங்காவது நிற்கும் ஓட்டி போய் எதை வாங்கி சாப்பிடுவோம், அது உள்ள போய் குளுக்கோஸ் மாறி, ரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகமா இருக்கா, இப்ப இது கிளைகோஜன் மாறிடும். லோ சுகர்ல மயக்கம் என்னன்னா கெட்ட சர்க்கரை மூத்திர பைக்கு போயிடுச்சு, கிளைகோஜன் தீர்ந்து போச்சு நடக்கும். இன்னொரு விஷயம் கேளுங்க, ஹை சுகர் சில பேருக்கு மயக்கம் வரும் இல்லையா, பிரச்சனை வரும் இல்லையா, தெரியுமா, 400 கெட்ட சர்க்கரை, 100 நல்ல சர்க்கரை, நல்லா கேட்டுங்க. இந்த 400 கெட்ட சர்க்கரையும் இன்னும் மூத்திர பைக்கு போகல, ரத்திலேயே இருக்கு, இந்த 100 சர்க்கரை செல்லுக்குள்ள போயிடுச்சு, இப்ப மறுபடியும் செல்லு சர்க்கரை தேவைப்படுது, இவர் ஓடி வந்து அவரு ஓடி வினோத்தர் இல்ல மயக்கம் போடாச்சு, மயக்கம் போடும் பொழுது இந்த 400 கெட்ட சர்க்கரையும் மூத்திரத்திலே இருக்குமா, சாரி ரத்திலே இருக்குமா, மயக்கம் போட்டாரு. டாக்டர் செக் பண்ணி பார்த்து சொல்றாரு, இவருக்கு சுகர் 400 இருந்திருக்குது, அதனாலதான் மயக்கம் போட்டாரு. 400 இருந்தனாலையும் மயக்கம் வரல, லோ இருந்தாலும் மயக்கம் வராது, புரிஞ்சுக்கங்க. சுகர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கும் மயக்கம் வர்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உடம்புல கிளைகோஜன் தீர்ந்து போனா மட்டும்தான் மயக்கம் வரும். லோ சுகர்னா என்னன்னா ரத்தத்தில் உள்ள கெட்ட சர்க்கரை மூத்திர பைக்கு போனதுக்கு அப்புறம் மயக்கம் போட்டா லோ சுகர், மூத்திர பைக்கு போறதுக்கு முன்னால செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹை சுகர். இது மூத்திர பைக்கு இருந்தா என்ன, ரத்தம் இருந்தா என்ன, வெளியே போன உங்களுக்கு என்ன, செக் பண்ணி பார்த்து பிரயோஜனம் இருக்காங்க, வச்சு பாருங்க, இப்ப டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க, 400 இருக்கிறாங்க, 300 இருக்கிறாங்க, பார்த்து என்ன பிரயோஜனம், அந்த 300 நடந்துகிட்டது எது தெரிஞ்சாலும் பிரயோஜனம். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, சுகர் டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் டைம்.
சுகர் பிபியை யாரும் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க, அதை பண்ணக்கூடாதுங்க. சுகர் பிபி பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பண்ணா நோய், டெஸ்ட் பண்ணாம தான் சௌக்கியம். சரி, ஒருத்தர் மயக்கம் போட்டார், என்ன பண்றாங்க, ஒரு மாத்திரை தராங்களா, மாத்திரை சாப்பிட்டா மயக்கம் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணாங்க, மயக்கம் ஓட்டு கொடுத்துட்டா நானும் சுகர்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டு வந்த இந்த மாத்திரை நேரா போய் இந்த 400 கெட்ட சக்கரைய நல்ல சக்கரையா மாத்தாரு. மாத்திரை எதை பண்ணும், நேரம் கடைத்துட்டு பேக்கரியாஸ் பேக்கரியாஸ் என்ன 400 இஞ்சி தரமாட்டியா அப்படிங்கிறோம், உங்க கடையும் சொல்லும் தர முடியாது, அது கெட்ட சக்கரை தரமாட்டேன்னு சொல்லும். ஒழுங்கு மரியாதை கொடுன்னு உங்க மருந்து மாத்திரோட வேலை என்னன்னா, கடையத்தை மிரட்டி இன்சுலின் வாங்குறதுதான் மாத்திரோட வேலை. இந்த மாத்திரை போய் ரவுடித்தனம் பண்ணி கொடுக்காத இன்சுலினை கணக்கிறது பிடிக்கி 400 கொடுத்துருமா, கொடுத்துன்னு எல்லாம் சொல்லிட்டு போயிருமா, இது எதிர்த்து உட்காந்துருவாரு. இது எமர்ஜென்சி, இது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் பண்ணலாம், எதுக்கு எமர்ஜென்சிக்கு பண்ணிக்கலாம், ரெகுலரா பண்ண என்ன ஆகும், இந்த கெட்ட சக்கரை உடம்பு எவ்வளவு புத்திசாலித்தனமா அது செலுக்குள்ள போகணும், ரிஜெக்ட் பண்ணிச்சுலையா, ரிஜெக்ட் பண்ணதுக்கு சப்ளை பண்ணா செலுக்களுக்கு நோய் வருமா வரா. எமர்ஜென்சியில பார்க்க வேண்டிய வைத்தியம் சூப்பர் வைத்தியம் ஒத்துக்கிறேங்க, இந்த மருந்து மாத்திரை அருமையான வைத்தியம், ஏன்னா எமர்ஜென்சியில தேவை, உயிரை காப்பாத்துக்கு வேணும் வேண்டாம்னு சொல்லல, ஆனா வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடுறது தப்புன்னு சொல்றாங்க. இப்படி எமர்ஜென்சி கொடுக்க வேண்டிய மருந்து மாத்திரைய வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிட்டுக்கன்னு சொன்னா நீங்க வாழ்க்கைக்கு சாப்பிட்டு இருப்பீங்களா, எப்படி சாப்பிட்டாலும் சரி, தப்பு தப்பா சாப்பிட்டாலும் சரி, கெட்ட சக்கரை உள்ள போனாலும் சரி, மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு இன்சுலின் குடுங்கி குடுங்கி இருக்கிற எல்லா சக்கரையும் கொடுத்தா எல்லா செல்லுக்கு போகுமா, எல்லா செல்லுக்கு நோய் வருமா, சர்க்கரை நோய் வந்தா எல்லா நோய் வரும் சொல்றாங்களா, சர்க்கரை நோய் வந்தா எல்லா நோயும் வராது, சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டா தான் எல்லா நோயும், சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டு பாருங்க முதல்ல சர்க்கரை நோய் வரும், கொஞ்ச நாள் வச்சு கண்ணு மக்களா தெரியும், சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு கண்ணு மங்களா தெரியுது டாக்டர் உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படிங்க, ஆமா சுகர் இருந்தா அப்படிதான் எல்லா நோயும் வரும், அதை சொல்லிட்டு நீங்க இருக்கு எந்த நோய் பத்தி கேட்டு பாருங்க, முதல் கேள்வி சுகர் இருக்கா, ஆமா சொன்னா போதும், அப்படித்தாங்க எல்லா நோயும் சொல்றாங்களா, அப்ப சுகர் இருந்தா எல்லா நோயும் வரும் சொல்ற மாதிரி இருந்தா நீங்க எதுக்கு டாக்டர், அப்ப உங்களுக்கு நான் போறேன், அப்ப சுகர் குணப்படுத்த ஐடி தெரிஞ்சா எவ்வளவு குணப்படுத்திடலாமா, சுகரை மட்டும் குணப்படுத்த தெரிஞ்சா போதுங்க உலகத்துல எல்லாருமே குணப்படுத்தலாம், ஒரு டாக்டருக்கு சுகரை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னா என்ன பத்தி டாக்டரே கிடையாது, அதுக்கப்புறம் சொல்றது பிரயோஜனமே இல்லை, ஏன்னா ஒரு கேவல சாதாரண சுகரை கூட குணப்படுத்த வக்கு இல்ல, அதுக்கப்புறம் எதனை பத்தி பேசுவாங்க, எப்படி குணப்படுத்த முடியும், மருந்து வாங்க சாப்பிட்டு என்ன ஆகும், கெட்ட சக்கரை எல்லா சிலர் போகுமா, போகோ டோஸ் அதிகமாகுமா, சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டா ஏன் டோஸ் அதிகமாகுது, உங்க கடையும் குடிங்க குடி கொடுத்துருக்குமா மாத்திரை, எல்லா சிலருக்கு கெட்ட சக்கரை போகுமா, எல்லா சிலருக்கு நோய் வருமா, அப்ப எல்லா சிலருக்கு அதிக சக்கரை கேட்குமா, பிபி கேட்குமா, புது நோய் வந்துட்டே இருக்குமா, கடையும் அதுவா சொல்றதா பரவாயில்ல, குடிச்சு குடிச்சு எழுத்து என்ன ஆகும், கடையும் கெட்டு போகும், கடையும் கெட்டு போனாலும் நீங்க சக்கரை மாத்திரை சாப்பிடல, சக்கரை மாத்திரை சாப்பிடறதுனாலதான் கடை கெட்டு போகும், இப்படி கடைத்து எடுக்கிறதே சாப்பிட்டுக்கலாம், நல்லா ஒழுங்கா இருக்கிற கடைத்த கெட்டு போச்சுன்னு போய் சொல்லி மாத்திரை கொடுத்து கெடுத்துட்டு இருப்பாங்க, அப்புறம் என்ன ஆகும், டோஸ் அதிகமாயிட்டே போக என்ன அர்த்தம், உங்க நோய் பெருசாகிட்டு வருதுன்னு அர்த்தம், பிபி சுகருக்கு மருந்து மாத்திரை அது மட்டும் இல்லைங்க, எந்த நோய் போனாலும் டோஸ் அதிகமாகதா கம்மியாகதா, ஒரு டாக்டர் எடுத்துக்கமா இருக்கணும், முதல்ல போனா ஹெவி டோஸ் வரணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மருந்து மாத்திரை கம்மி வேண்டிய வரணும், ஒரு குறிப்பிட்ட நாள்ல என்ன சொல்லணும், சார் நீங்க எங்க நோயோட வந்தீங்க, நான் மருந்து மாத்திரை கொடுத்தேன், உங்க நோயெல்லாம் குணமாயிருச்சு, இனிமே இந்த பக்கம் வராதிங்க, ஓடி போங்கன்னு துரத்தி விடணுமா, ஆனா அப்படி பண்ண மாட்டேன், என்ன செய்ய பண்ணுவாங்க, முதல்ல போகும்போது குட்டி மாத்திரை போக டோசி அதிகமாயிட்டே போகுது, நோய் பெருசாயிட்டு வருது, ஒரு நோய் கண்ட்ரோல் பண்ணா நோய், பிபி சுகரையும் யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்றீங்களோ அதுக்கு பேர் நோய், இப்படி சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டு என்ன தெரியுமா, கண்ணு கெட்டு போகும், டாக்டர் சொல்லுவாங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச கண் டாக்டர் இருக்காரு அவரை போய் எழுதுறாங்க, எழுதி அவரு அனுப்பிச்சுறாங்க, எழுதிருப்பாங்க இந்த டாக்டர் போங்க சொல்லுவாங்க, உங்களை பொதுவா கண்டாட்டு போக சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருப்பாங்க தெரியுமா, அவர் தான் நிறைய கமிஷன் கொடுப்பாங்க, எந்த டாக்டர் நல்ல கமிஷன் கொடுக்காரோ அவர் அனுப்பிச்சிருப்பாங்க, ஒரு லீவ் இருக்கும், இப்ப சுகர் டாக்டர் தான் இருக்கிறதையும் பிஸ்து தெரியுமா, அவங்க கிட்ட வந்து எங்கன்னு அனுப்புவாங்க, கண்ணை போய் பார்த்துட்டு வா, வந்தாச்சா 6 மாசம் ஆச்சா, கண்ணு கிட்ட வாரு, கிட்னி கிட்ட போவா, கிட்னி டாக்டர் போய் வா, அப்பண்டிஸ் வலிக்குமா வெட்டி எடுத்துரு, கர்ப்பிணி சோண்டுட்டா வெட்டி எடுத்துரு, கர்ப்பப்பை கட்டிட்டா வெட்டி எடுத்துரு, இப்படி அனுப்பிச்சிருப்பாங்க, போயிட்டு போயிட்டு வருவீங்க, இருக்கிறது மெயின் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சுகர் டாக்டர் தான்,
இவருதான் தப்பிச்சு இப்ப அங்க போயிடுவா அங்க போயிடுவா உடனே சட்டமா இருந்துச்சு இல்ல நான் சொல்றது கேட்டுதான் இப்படி எல்லா இது அனுப்பிச்சுடுறாங்களா சில பேர் அப்பண்டிக்ஸ் விட்டுடுறாங்களா நான் கேக்குறேன் அப்பண்டிக்ஸ் ஏன் விட்டுடுக்கிறீங்க கேட்டா வலிக்குது ஆறு நேரம் டைம் தருவாங்க பாத்துக்கீங்களா உள்ள வச்சு ஐசியூ வச்சிருப்பாங்க ஹாஃப் அன் அவர் டைம் அப்பண்டிக்ஸ் வெட்டிக்கு போகுது ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமா என்ன பண்ணுவீங்க வேற வழி இல்லாம காசு கொடுத்து வெட்டி வரீங்களா அப்பண்டிக்ஸ் வெட்டக்கூடாதுங்க கேட்டா டாக்டர் சொல்றாங்க அப்பண்டிக்ஸ் என்ற உடம்பு உறுப்பு உடம்புக்கு தேவையே இல்லை சொல்லிட்டு பாத்து எழுதி வந்து சைடு சப்ஜெக்ட் எழுதிச்சிருக்காங்க நான் கேக்குறேன் கடவுள் லூசா அறிவிந்த கடவுளுக்கு எப்ப நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு எந்த வேலையும் செய்யறது இல்ல வேஸ்ட்னு சொல்றாங்களோ அவ்வளவுதான் வேஸ்ட் கடவுள் எவ்வளவு புத்திசாலி அவர் உறுப்பு கொடுத்துருப்பாரு அப்ப என்ன சொல்லணும் அப்பண்டிக்ஸ் என்ன வேலையை பாக்குதுன்னு நாங்க இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொன்னாங்க ஒதுக்கலாம் அது வேண்டாம் தேவையான ஒரு ஒதுக்க மாட்டாங்க யாராவது அப்பண்டிக்ஸ் வெட்டினவங்க இருந்தா கேட்டு பாருங்க மலை மேல ஏறுபடுது அதனால கால் ஒழுங்க வைக்க முடியாதுங்க படிக்கட்டு ஏறும் போது ஒழுங்க வைக்க முடியாது நடக்கிறது கஷ்டப்படும் ஏதா அப்பண்டிக்ஸ் தான் உடம்புடைய ஈக்குவலி பிரேத்தை மெயின்டைன் பண்ணது ரைட் அண்ட் லெஃப்ட் மேனேஜ் பண்ணும் நீங்க கைய தாடாசல தூக்கும் பொழுது உடம்பு நடந்துச்சு இல்ல ஆடுச்சு இல்ல அப்பண்டிக்ஸ் வெட்டவங்க நிக்கவே முடியாது அவ்வளவு இம்பலன்ஸா இருக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து பேலன்ஸ் ஆகாதுங்க உங்களுக்கு பயப்படாதீங்க இந்த மாதிரி நிறைய வேலை அது கிருமிகளையும் அப்சர்வ் பண்ணும் உடல்ல வயிற்றுல நிறைய கழிவு வந்துருமா உடல்ல வீங்கி போயிருமா உடலு இந்த அப்பண்டிக்ஸ் ஏன் வலி தெரியுமா அது ஒரு இன்ஃபர்மேஷன் அது ஒரு சைலன் என்ன சொல்றது உடல்ல கழிவு அதிகமா இருக்கு சுத்தம் வந்து சொல்லுது நாம என்ன பண்ணுவோம் என்னது சுத்தம் பண்றதா முதல்ல ஒன்னா சுத்தம் பண்ணி கேட்டுருவோம் அப்புறம் வலிக்கே வலிக்காது என்ன ஆகும் கழிவு அதிகமா அதிகமாகி கேன்சர் வரும் எய்ட்ஸ் வரும் இல்ல இரண்டியம் பெரிட்டோனியம் அப்படிங்கிற ஒரு சவுல இந்த குடல் பகுதி முக்காது இருக்குங்க கழிவு அதிகமான என்ன ஆகும் இந்த வலையை பிச்சுக்கிட்டு உடஞ்சு போயிடும் ஏன் உடஞ்சது இவங்க என்ன பண்ணுவாங்க ஏன் உடஞ்சதுன்னு ஆராய்ச்சி எல்லாம் கிடையாது உடஞ்சது எடுத்து ஒட்ட வைக்கிறதுக்கு ஆப்ரேஷன் அந்த குடல் எடுத்துட்டு அந்த ஒரு மெஸ் வச்சு அதை வச்சு விட்டுருவாங்க நான் கேட்கிறேன் ஏன் உடஞ்சிச்சு ஏன் குடல் வந்துச்சு குடல் சுத்தம் இல்ல கழிவு அதிகமா வெடிச்சிருச்சு வலை அப்ப என்ன பண்ணணும் குடல் சுத்தம் பண்ற வேலை பண்ணா ஆட்டோமேட்டிக் சரியா போகுமா சில பேர் சொல்லுவாங்க ஃபேஷனா நான் இது வரைக்கும் மூணு முறை ஹெர்னியா பண்ணிருக்கேன் அப்ப மூணு முறை ஏன் பண்ணீங்கன்னு தெரியல கழிவு அதிகமாயிட்டே வருது இப்படி ஹெர்னியா பண்ணுவாங்க அப்படி செலுத்துருவாங்க அப்புறம் கால் கடல் ஸ்டோன் வரும் சக்கரை மாத்த சாப்பிட்டுருந்தா என்ன பண்ணுவாங்க அதுக்கும் ஒன் ஹவர் தான் டைம் சார் உள்ள ஐசியூ வச்சிருக்கோம் கால் கடல் ஸ்டோன் இருக்கு எப்பனாலும் வெடிச்சிடும் உயிர் லாபத்தை என்ன பண்றீங்க ஒரு லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்களா நிறைய பேர் கால் கடல் ஸ்டோன் எடுத்து வரீங்களா கால் கடல ஸ்டோன் இருந்தா அந்த ஸ்டோனை கரைக்கிறதுக்கு தான் வைத்தியம் பார்க்கணும் அதவே வெளியெடுத்துட கூடாது பித்தப்பைய வெளியெடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா பித்தப்பைய என்ன சுரக்குது பித்த நீர் சுரக்குது பைல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லைங்களா அது இருக்கிற கொழுப்பு 80% ரத்தத்துல இருக்க நம்ம லிவர் எடுத்துக்கும் லிவர் 80% கொழுப்பு எடுத்து பைலா மாத்துங்க பித்த நீரா மாத்துங்க லிவர் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் பித்த நீரை செஞ்சு செஞ்சு கால் கடல் அமைச்சு வச்சிடும் பித்தப்பைக்கு பித்தப்பை ஸ்டாக் வாங்கி வைக்கும் எப்ப பண்ணலாம் வயிற்றுல சாப்பாடு இட்லி தோசை பரோட்டா பொங்கல் சாப்பிட்றீங்களோ இந்த பித்த நீர் சொல்லணும் வயிற்று நடக்கிற ஜீவத்துக்கு பித்த நீர் முக்கியங்க இப்போ பித்தப்பை எடுத்துட்டீங்க பித்தப்பை யார் சொல்லுவா அப்ப நேரில் லிவர் சொல்லணுமா சொரக்காம இருக்காதுங்க சொரக்கும் நேரில் லிவர் சொரக்கணும் அந்த டைம்ல நீங்க ஒரு வடையத்தி வயல போறீங்க இல்லையா அதே டைம்ல லிவர் ஃப்ரீயா மட்டும்தான் சொரக்கணும் இல்லைன்னா வேற வேலையை பார்த்துட்டு எதுக்கு லிவர்ஸ் கொடுத்து வைக்குது இவர் எனக்கு 1000 வேலை இருக்கும் என்ன சொல்ல முடியாது நீ வச்சுக்கோ வேணும் சொந்தக்கோ சொல்லும் அப்போ கால்கடை வெட்டி எடுத்தா எப்படி சீரம் ஆகும் லிவர் எவ்வளவு கஷ்டப்படும் அடுத்து லிவர் பாதிக்கும் பயப்படாதீங்க எப்படி வெட்டணும் பயப்படாதீங்க நான் பயமுறதுக்காக பேசல அதுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கேன் அப்புறம் என்ன ஆகும் கருப்பில கட்டி வந்துடும் அதை அறுத்துருவாங்க இப்பெல்லாம் ஃபேஷனா போச்சு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டா அதுதான் பேசிக்கிறது அப்புறம் உன்னோட அழுத்த எடுத்துட்டியா இல்ல இல்ல இனிமேல் தான் அறுக்க போனேன் சில பேர் சொல்றாங்க கேவலமா இருக்கு அந்த கிரகத்தை வெட்டி எடுத்து கிரகமா அது ஒரு உறுப்பு இப்படி இருக்கிற ஒரு பொருளை எடுத்து வெட்டி இருக்கீங்க உடம்புல ஒண்ணுமே இருக்காது சர்க்கரை கொண்டு மாத்திரை சாப்பிட்டே இருப்பீங்க புது புது நோயா வருவா சர்க்கரைக்கு முதல் முதல்ல மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா எழுதி வச்சுக்கங்க முதல்ல சர்க்கரை போட்டு சாப்பிடுவீங்க ஒரு 6 மாசத்துக்கு கேட்டா சர்க்கரை ஆஸ்துமா சர்க்கரை ஆஸ்துமா பிபி சர்க்கரை ஆஸ்துமா பிபி தைராய்டு புது நோய் வருமா நோய் பெருசாக இப்படியே போகும் 10 மாத்திரை ஆகிடும் அப்புறம் டோஸ் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும்
ஒரு குறிப்பிட்ட டோஸ் வரணும்னால இனிமேல் டோஸ் அதிகம் பண்ண முடியாது என்ன பண்ணுவாங்க, ஊசி கொடுத்துருவாங்க. மாத்திரைக்கும் ஊசிக்கும் என்ன வித்தியாசம், மாத்திரை நேரா போய் கடைத்துக்கிட்ட இன்சுலின் புடுக்கி கொடுக்கும். இன்சுலின் ஊசி என்ன பண்ணும், ஏ கடையோ நீ எல்லாம் ஒண்ணு இன்சுலின் கொடுக்க வேண்டாம், நான் ஏற்கனவே பண்ணிக்கிட்ட புடிக்க வச்சுக்கன்னு கொடுப்பாங்க. எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா விலங்குகளையும் செக் பண்ணி பார்த்தாங்களாமா, பன்னியோட இன்சுலின் மட்டும் மனிதனுக்கு கொஞ்சம் ஒத்து வருதாமா, வேற எதுவும் ஒத்து வருதுன்னு சொல்லி இன்சுலின்ங்கிறது என்ன, பெரிய பெரிய கம்பெனிங்க பண்ணிய வளர்த்தி அது இருக்கிற இன்சுலின் புடிக்கி வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க போற இன்சுலின் பன்னியோட இன்சுலின் அதை சொல்லிக்க வேண்டியது, சாப்பிட்றதுக்கு முன்னாலே பத்து நிமிடம் போடணுமாமா, அதுக்கப்புறம் சாப்பிடணுமாமா, என்ன இருந்தோம் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே சர்டிபிகேட் உள்ள போட்டாச்சு, அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது. இன்னைக்கு தப்பா சாப்பிட்டாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் சரி, உள்ள போடணும்னா எதுக்கு சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, எங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாலேயே பாஸ் சர்டிபிகேட் பார்த்துக்கிட்டோட எப்படி இருக்கும், அந்த மாதிரி இன்சுலின் போட்டாச்சு. சாப்பிட்டா கெட்ட சங்கர அத்தனையும் உள்ள போடணும்னா இன்சுலின் தூக்கி ஓடி ஓடி போய் அங்கே சிஸ்டத்தை இருமா, அப்ப எல்லாருக்கும் நோய் வருமா வராதா, இன்சுலின் போட்டு என்னாகும் கடைக்கு வேலையே இல்லையா, அது இன்னும் கெட்டு போகுமா, மாத்திரை சொல்லிட்டாலும் பரவாயில்ல இன்சுலின் போட்டு என்னாகும் கனையும் சுரக்க வேண்டியது, நாமளே சொல்லிட்டோமா கனை சீக்கிரமா கெட்டு போகுமா, வேலை செய்யும் ஒத்துக்கு பிடிச்சி போயிருமா. இப்படி மாத்திரை டோஸ் அதிகமாயிட்டே போகும், அப்புறம் இன்சுலின் கொடுப்பாங்க, அப்புறம் இன்சுலின் டோஸ் அதிகமாயிட்டே போகும், ஒரு நாளைக்கு அஞ்சு யூனிட் போட சொல்லுவாங்க, அப்புறம் ஆறு ஏழு பத்து இருபது முப்பது அப்போ போயிட்டே இருக்கு, என்ன ஆகும் எல்லாருக்கும் பாதிக்குமா. கடைசியா இன்சுலின் அதிகமாயிட்டே போகும், கடைசியில பாருங்க உள்ளங்கால் குத்துது குடைந்து வலிக்குது எரியுது நோய் வரும், சக்கரை நோயாளி அத்தனை பேருக்கு உள்ளங்காலதான் குடையும், அதுல காதையே குடையில மூட்டியே குடையில உள்ளங்கால் மூட்டியே குடையுது. ஒரு விஷயம் தெரியுமா, உடம்புங்கிறது பாட்டில், ரத்தங்கிறது தண்ணி, இந்த தண்ணி பாருங்க கீழே இருக்கா, இந்த இங்க தண்ணி இல்லை இல்ல, ஏன் தண்ணி இல்ல, தண்ணி எப்படி கீழ் நோக்கி போறதா, இந்த பாட்டில்ல அதிக நேரம் தண்ணி சாப்பிடுற இடம் இது பாட்டில் தானே, தண்ணி இவ்வளவு இருந்தாலும் இவர் சாப்பிட்டு இருப்பாரு, முக்கா முழுசா இருந்தாலும் சாப்பிட்டு இருப்பாரா. அப்போ நம்ம உடம்புல பாட்டம் தான் உள்ளங்கால், நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் சுத்திட்டு இருக்கா, பாருங்க உள்ளங்கால மட்டும்தான் ரத்தம் நின்னு திரும்பி மேல வரணும், மத்த எல்லா இடத்துக்கும் அப்படி ஃப்ளோலே இருக்கும், இங்க மட்டும் நின்னு திரும்பி இருதயம் பம்புதா, கீழே ஒரு பம்பிங் மிஷின் இருக்கு தெரியுங்களா, கெண்டை கால், இந்த கால் இருக்கு பாத்தீங்களா, இந்த கால பம்பிங் மிஷின் ஒரு இருதயம் ஆக்சுவலா, இந்த கால் என்ன பண்ணும், கீழே போற ரத்தத்தை மேல் நோக்கி பம்ப் பண்ணி கொடுக்குங்க, கெண்டை கால் அவ்வளவு முக்கியமான உறுப்புங்கிறது, இது ஒரு இருதயம் செகண்ட் இருதயம், உள்ள போற ரத்தத்தை பம்ப் பண்ணி கொடுக்குதா, இதுல இந்த இருதயம் பாதிச்சா நோய் வருங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க, காலை நீட்டிட்டு உங்க காலை கீழே ஆட்டி பாருங்க, சில பேருக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதா, உயிர் ஸ்ட்ராங்கா இருக்கு அர்த்தம், சில பேருக்கு ஆட்டி பாருங்க உடல் உடல் இருக்கும் போக போதும் அர்த்தம், அங்கதான் உயிர் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அப்போ உள்ளங்கால ஏன் குத்துது குடையது வலிக்குது தெரியுமா, இந்த சர்க்கரை மாத்திரை இன்சுலின் மூலமா கெட்ட சர்க்கரை உள்ள போகுது இல்லையா, இந்த கெட்ட சர்க்கரை முதல் முதல்ல சாப்பிடுறது இவங்க தான், இவங்க சாப்பிட்டு இங்க இருக்கிற செல்கள் கெட்டெல்லாம் போகல, செத்து போயிட்டு இருக்கிற அடையாளம் தான் குத்துது குடையுது வலிக்குதுங்கிறது. அப்புறம் புண்ணு வரும் பாத்துக்கீங்களா, காதுல புண்ணு வராது, மூக்குல புண்ணு வராது, உள்ளங்காலதான் புண்ணு வரும், ஏன் அங்க இருக்கிற செல்கள் உயிர் வாழ்றதே வக்கு இல்லாம செத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் சொல்லுவாங்க சக்கரை வந்து அப்படிதாங்க, காலில் புண்ணு வந்து ஆறாதுங்க, அப்புறம் புண்ணு பெருசாயிடும், ஆபரேஷன் பண்ணி பாத்துக்கீங்களா, ஆபரேஷன் பண்ணுவாங்க, அதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, அது நீங்க போறது பொறுத்திருக்கு, குட்டி காடியில போனீங்கன்னா கொஞ்சம் பீஸ் வாங்குவாங்க, பெரிய காடியில போனா பெரிய பீஸ் வாங்குவாங்க, அப்புறம் அட்மிட் பண்ணி அதை அறுத்தெடுத்து ஆபரேஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்புறம் என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி இன்சுலின் சாப்பிட்டே இருப்பீங்க, கடைசி என்ன பண்ணுவாங்க, கட்டவர் அழுகி போதா, நிறைய பேர் கட்டவர் அழுகி போய் நீங்க பாத்துருக்கீங்களா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், முதல் முதல் ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, சுகர்னு நோயின்னு சொன்னாங்க, டெஸ்ட் பண்ண சொன்னாங்க, செக் பண்ண சொன்னாங்க, அடிக்கடி செக் பண்ணீங்க, ஒரு பத்து வருஷமா செக் பண்ணிட்டு இருக்கீங்க, மருந்து மாத்திரை கொடுத்தாங்க சாப்பிட்டீங்க, இனிப்பு சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க சாப்பிடாம இருக்கிறீங்க, வாக்கிங் போக சொன்னாங்க போறீங்க, மாத்திரை கொடுத்து டோஸ் அதிகமாயிட்டே போச்சு, புது புது உறுப்பு நோய் வந்துச்சு, புது உறுப்பு கட்டினீங்க, அதுக்கப்புறம் இன்சுலின் கொடுத்தாங்க அது டோஸ் அதிகமாச்சு, எல்லாம் ஆச்சு, கட்டணம் அழுகி போச்சு, யாராவது உங்க டாக்டர் டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி பத்து வருஷமா உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் ஒழுங்கா பண்ணல, கொடுத்த மாதிரி எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டல, வாக்கிங் போனேன், இனிப்பு சாப்பிடவே இல்லை டாக்டர், அப்பறையே ஏன் கட்டணம் அழுகி போச்சுன்னு கேட்டீங்களா. ஒரு விஷயம் தெரியுமா,
அவர் சொன்னதெல்லாம் கேட்டனாலதான் அழகி போச்சு, கேட்காம இருந்து அழகி போயிருக்காரு. அப்புறம் ஒரு சுகர் நீங்கள் நார்மலா வச்சுக்கல சொல்றாங்க, எந்த நோய் போல ஒரே ஒரே பதிலுங்க, நீங்க சுகர் உழுதும் நார்மல் வச்சுக்கிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச சார் உங்ககிட்ட வந்து நீங்க சொல்லி கொடுங்க, நீங்களும் சொல்லி தர மாட்டீங்க, நீங்க கொடுக்குற மாத்திரை சாப்பிட ஒழுங்காக மாட்டேங்குது, அப்புறம் எப்படி சுகர் உழுந்து வச்சுக்கிறது சொல்லிடுவா. ஒரே வார்த்தை, நீங்க சுகர் கண்ட்ரோலா வச்சுக்கலீங்க. சுகரை ஒழுங்கா வச்சுக்கலாம் அழகி போச்சு. ஒரு மாத்திரை கொடுத்து உங்ககிட்ட பழுது கடிக்காம கடிச்சு சாப்பிடணும், சாப்பிடுறீங்க நோய் குணமாக வருவீங்க. நான் சொல்லுவேன், எப்படி சாப்பிட்டீங்க, கடிச்சு சாப்பிட்டீங்க, பழுது பண்ணாம கடிச்சு சாப்பிடணும், முடியுமா? முடிய இன்னொரு லேகி கொடுக்குறேன், நாக்கில பண்ணாம நக்கி சாப்பிடணும், யாராவது முடியுமா? அந்த மாதிரிதான் இருக்கு. சுகர் ஒழுங்கா வச்சுக்க எல்லாமே குணமாகனா அது தெரியல, நாங்க கூட நக்கி சாப்பிட்ற மாதிரி பல்ல கூட கடிச்சாப்பிட மாதிரி இருக்கு. அப்புறம் அறுதிருப்பீங்க, கட்டவர் சிவர் அறுதி இருப்பாங்க. யார் கட்டவர் அறுதுறீங்களோ பணம் ரெடி பண்ணிக்கோங்க, இந்த மூணே மாசத்துல கால் மொத்தம் அறுக்க வேண்டியது இருக்கும். ஏன் எந்த தப்புன்றீங்க தெரியல, கடவுள் அறுத்தாச்சு, அப்ப மத்த சிறு சாப்பிடுறது அறுத்தமா, அப்ப எதிரிக்கு அறுக்கணுமா, அப்புறம் எதிரிக்கு அறுப்பாங்க, அப்புறம் இங்க இருப்பாங்க, அப்புறம் இங்க இருப்பாங்க, பாத்துக்கீங்களா? ஒரு வீட்டுல இது வரைக்கும் அடுத்த ஒருத்தர் படுத்து கிடப்பாரு, அவர் பையன் சும்மா கூட கூட ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருப்பாருல்ல, அவருக்கு சந்தேகம், நமக்கு சுகர் எவ்வளவு செக் பண்ணி பார்க்கலாம், சும்மா சார் எனக்கு சுகர் எவ்வளவு பார்க்க அடிக்கப்பாரு, செக் பண்ணி பார்த்து சொல்லுவார் டாக்டர், நல்ல தம்பி நீ முதலிய வந்துட்ட, உனக்கு ஜஸ்ட் பாடமாதான் இருக்கு, இந்த குட்டி மாத்திரை சாப்பிடு. ஆரம்பிப்பாரா சொல்லுவார், இது டாக்டர் சொன்னாரு எனக்கு ஜஸ்ட் பாடம் இருக்கலாமான்னு மாத்திரை கொடுத்தாரு. என்ன அர்த்தம், பத்து வருஷத்துக்கு அப்புறம் கால அறுக்க போறாருன்னு அர்த்தம், அதுதான் ஆட்டை போட்டாருன்னு அர்த்தம். இப்படி இல்லாத நோய்க்கு முதல்ல மாத்திரை சாப்பிட சொல்லி போகோ டோஸ் அதிகமாகி புது புது நோய் வந்து புது புது உறுப்பு அறுத்து அதுக்கப்புறம் இன்சுலின் கொடுத்து கட்டவர் அறுத்து கால அறுத்து யோசிச்சு பாருங்க, இல்லாத நோய்க்கு மருந்து மாத்திரைங்க, இல்லாத நோய்க்கு வைத்தியம், 15 வருஷமா 20 வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்களே, இப்போ ஒரு அரை மணி நேரம் சொல்லி கொடுத்துருக்கு. சாதாரண பேண்ட் செட்டு போட்ட சின்ன பையன் நானே இவ்வளவு பேசும் பொழுது பெரிய பெரிய நோபல் பரிசு வாங்கிட்டேன் நோபல் பரிசு கிடைக்கும். நோபல் பரிசு ஆகும், அது எத்தனை பேருக்கு எந்தெந்த மருந்துகள் கண்டுபிடிச்சா உலக மக்கள் சாதாரணோ அவனை கூப்பிட்டு பரிசு கொடுப்பாங்க, நடந்து கொண்டு கழிக்கவே மாட்டாங்க. சர்க்கரைங்கிறது நோயே இல்லைங்க, இல்லாத நோய்க்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி குணப்படுத்தணும், சர்க்கரை பிபிங்கிறது ஒண்ணு இல்ல, இந்த 5 விஷயத்தை நாம சரி பண்ணா ஆட்டோமேட்டிக் என்ன நோய் குணமா பார்த்தோமா, முடிஞ்சு போச்சு. எப்படி சாப்பிட்டா நல்லபடியா ஜீரணம் பண்றது டெக்னிக் மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா, யாரெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் மருந்து மாத்திரம் சாப்பிடுறீங்களோ உடனே நிறுத்தாதீங்க. அதே மருந்து அதே இன்சுலின் போட்டுருக்கேன், ஏன் தெரியுமா, 10 வருஷம் இன்சுலின் போட்டுருப்பீங்க, கதை என்ன கண்டிஷன் தெரியாது, திடீர் நிறுத்த கூடாது, அப்படி எல்லாம் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, வேண்டாம் சொல்ல, பட் மருந்து மாத்திரை அதே மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. முதல் ஒரு மாசம் சாப்பிட்டாவோ நல்ல சர்க்கரையா உள்ள போய் உங்க இன்சுலின் என்ன பண்ணும், நல்ல சர்க்கரை கொண்டு போய் ரத்தம் கலந்து அவ்வளவுதானே, கலந்து போட்டு நம்ம சாப்பிட ஒழுங்குபடுத்திட்டோமா, ஒழுங்கா சாப்பிட்டு இன்சுலின் போட்டா தப்பு இல்லை, ஒழுங்கா சாப்பிட்டு சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டா தப்பு இல்லை, ஆனா வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், முதல் ஒரு மாசம் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க, சக்கரை மாத்திரையை முக்காவாசி கம்மி பண்ணுங்க, அடுத்தது பாதியா கம்மி பண்ணுங்க, அப்புறம் கால்வாசி. இப்படி 10 வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்களா, 10 மாசமா கம்மி பண்ணுங்க, 6 வருஷம் கணக்கு வச்சுக்கங்க, 1 வருஷத்துக்கு 1 மாசங்க, 1 வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களா, ஒரே மாசம் எழுதிடலாம், இல்ல போன மாசம் ஆரம்பிச்சீங்களா, இன்னைக்கு எழுதிடலாம், முடிஞ்சு போச்சு. இப்படி எத்தனை வருஷமா சாப்பிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உடம்பு வந்து அதுக்கு பழகி இருக்கும். 10 வருஷமா தண்ணி அடிக்கிற ஒருத்தர் திடீர்னு நிறுத்திட்டாரு, என்ன ஆகும், உடம்பு நடக்கும், ஒரு கட்டிங் போட்டா நல்லா இருக்கும், அதுக்கு கட்டிங் போட நல்லதா,
சோ அந்த பழக்கத்துல இருக்கு, எப்பவுமே நல்லது கெட்டது கெட்டது நல்லது எப்படி போனாலும் உடம்பு பழகிறதுக்கு லேட் ஆகும், ஒரு 3 மாசம் ஆகும். அதனால எந்த ஒரு மருந்து மாதிரியா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா டெக்னிக் ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மருந்து மாதிரி கம்மி பண்ணீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, ஒன்றும் ஆகாது, சௌக்கியமா சந்தோஷமா மட்டும்தான் இருப்பீங்க.